11th நியூ ஹிஸ்டரி புக்கில் வால்யூம் 2ல இருக்க 18th லெசன் பார்க்க போகிறோம். 18th லெசனுடைய தலைப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இங்கே கீழே வந்து பாருங்கள், கற்றலின் நோக்கங்கள்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க முதல்ல இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு மைசூர் சுல்தான்களின் தொடக்க கால எதிர்ப்புகள். ஆங்கிலேயர்களை மைசூர் சுல்தான்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மைசூர் போர்கள் வரும். அந்த 4 மைசூர் போர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் தென்னிந்தியாவில் பாளையக்காரர் முறை நிறுவப்படுதலும் பாளையக்காரர்களின் கிளர்ச்சியும். அதாவது தென்னிந்தியாவில் பாளையக்காரர் முறை எப்படி நிறுவப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் அந்த பாளையக்காரர்கள், அந்த பாளையக்காரர்கள்லாம் என்னென்ன கிளர்ச்சிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கொங்கு பகுதியில் தீரன் சின்னமலையின் கிளர்ச்சியும், அரசுரிமை மறுக்கப்பட்ட ஏனைய ஆட்சியாளர்களின் வேலூர் புரட்சியும். அதாவது கொங்கு பகுதியில் தீரன் சின்னமலை என்ன கிளர்ச்சி செஞ்சாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வேலூர் புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வட்டி கடைக்காரர்கள் ஜமீன்தாரர்களுக்கு எதிரான பழங்குடியினர் விவசாயிகளின் எழுச்சிகள். அதாவது இந்த 3 பேரும், ஆங்கிலேயர்கள், வட்டி கடைக்காரர்கள், ஜமீன்தாரர்கள், இந்த 3 பேரும் பழங்குடியினருக்கும் விவசாயிகளுக்கும் என்ன தொந்தரவு கொடுத்தாங்க, ஏன் இந்த பழங்குடியினரும் விவசாயிகளும் இந்த 3 பேர்த்த எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் 1857 பெருங்கிளர்ச்சி, அதாவது பெரும் புரட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். 1857 பெரும் புரட்சி, அந்த பெரும் புரட்சியோடைய முடிவில் கம்பெனியோடைய அதிகாரத்தை ஆங்கில அரசு எப்படி கைகொண்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய தலைப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். அறிமுகம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டு அவங்களுடைய எல்லை பகுதிகளை விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. அப்படி விரிவுபடுத்திக்கிட்டே போனதுனால தான் நிறைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர்கள் ஒரு பகுதியில் படையெடுக்கிறாங்க. படையெடுக்கிறதுனால அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அவரை தோக்கடிச்சு அவரை பதவியிலிருந்து நீக்கி அவரை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு தான் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய எல்லை பகுதியை விரிவுபடுத்தியிருப்பாங்க. அப்போது தோற்று போனாங்க பார்த்தீங்களா. தோற்று போய் பதவியிலிருந்து ஆங்கிலேயர்களால் நீக்கப்பட்ட மன்னர்கள், அப்படி இல்லைன்னா அந்த மன்னர்களுடைய வாரிசுகள், அப்புறம் அவங்களுடைய ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள், இவங்கனால தாங்க இத்தகைய கிளர்ச்சிகள்லாம் ஏற்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாதிரியான தொடக்க கால கிளர்ச்சிகளை எப்படி சொல்கிறாங்கன்னா, தொடக்க நிலை எதிர்ப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான மன்னர்கள், ஜமீன்தாரர்கள், பாளையக்காரர்கள் மட்டும் இல்லாமல் உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள், பழங்குடிகள், இவங்களுடைய எழுச்சியும் இந்த மாதிரியான கிளர்ச்சிகளை ஒட்டி தான் தோன்றுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லாமல் சமூகத்துடைய பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களும் ரொம்பவே அவஸ்தப்பட்டாங்க. அதனால் மனக்குதிப்பில் இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் கழகத்தில் இறங்கினாங்க. இந்திய ஆட்சியாளர்கள் கழகத்தில் இறங்கினப்போ இவங்களுக்கு விவசாயிகள், கைவினைஞர்கள், இவங்களுடைய ஆதரவு இயல்பாகவே கிடைச்சிது. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவும் தொந்தரவு பண்ணது யாருன்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் தொந்தரவு பண்ணுச்சு. அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற பேரில் இந்த விவசாயிகள், கைவினைஞர்கள், இவங்களுடைய ஆதரவு இந்திய ஆட்சியாளர்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிது. அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் 1857 பெருங்கிளர்ச்சியை பற்றியும் தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு, ஹைதர் அலியின் எழுச்சி. மைசூர் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு கீழே நிலமானிய முறையில் இயங்கின ஒரு சின்ன அரசாக தான் இருந்துச்சு. 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததுக்கு பிறகு. விஜயநகர பேரரசு எப்பொழுது வீழ்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1565 இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. விஜயநகர பேரரசு 1565 வீழ்ந்ததுக்கு அப்புறமா உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக ஆனாங்க. இந்த உடையார் வம்சத்தில் யார் வந்து முதல்ல அரியணை ஏறியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜா உடையார் அப்படிங்கிறவர் அரியணை ஏறியிருக்காரு. எப்போன்னா 1578 வந்து அரியணை ஏறியிருக்காரு. ராஜா உடையார் எப்பொழுது அரியணை ஏறினார்னு கேட்டாங்கன்னா 1578. இந்த ஆண்டுகளை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1610 தலைநகரம் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைசூர் தான் தலைநகரமாக இருந்துச்சு. 1610 தலைநகரம் மைசூரில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போதிலிருந்து உடையார் வம்சத்தினருடைய ஆட்சி தான் தொடர்ந்துச்சு. 1710 தளவாய் அல்லது முதன்மை அமைச்சராக,
பாருங்கள், முதன்மை அமைச்சருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1710 தளவாய் அல்லது முதன்மை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹைதர் அலி, ஹைதர் அலி தான் முதன்மை அமைச்சர். ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது. அப்போது அது வரைக்கும் உடையார்கள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும்னா 1710 தளவாய் அல்லது முதன்மை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றுற வரைக்கும் தான் உடையார்களுடைய ஆட்சி நீடிச்சது. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. அப்போது ஹைதர் அலி எப்பொழுது ஆட்சியை வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றினார் அப்படின்னா 1710 வந்து கைப்பற்றினார். ஹைதர் அலியை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா முதன்மை அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. இவரை வந்து பார்த்தீங்கன்னா தளவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், ஹைதர் அலியுடைய தந்தை யாருன்னா ஃபதே முகமது அப்படிங்கிறவர் தான் ஹைதர் அலியுடைய தந்தை. இவர் கோலார் பகுதியில் இருக்கிற கோட்டை காவற்படை தளபதியாக இருந்தார். இந்த கோட்டை காவற்படை தளபதியை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், பௌஜ்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோட்டை காவற்படை தளபதியை பௌஜ்தார்னு சொல்கிறாங்க, முதன்மை அமைச்சரை தளவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதர் அலியுடைய அப்பா ஃபதே முகமது கோலார் பகுதியுடைய கோட்டை காவற்படை தளபதியாக இருந்தார். அவருடைய இறப்புக்கு அப்புறமா, அதாவது ஹைதர் அலியுடைய அப்பா ஃபதே முகமதுடைய இறப்புக்கு அப்புறமா, ஹைதர் அலி அவருடைய திறமையினால் ரொம்ப சீக்கிரமாகவே படையுடைய உயர்ந்த பதவியை அடைஞ்சார். 1755 ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 காலாற்படை வீரர்களையும் நிர்வகிக்கிற அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பை பெற்றிருந்தார் ஹைதர் அலி. அப்புறம் மைசூரில் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா ஒடுக்கினார். மராத்தியர் ஆக்கிரமிச்சிருந்த மைசூர் அரசுடைய சில பகுதிகளை ஹைதர் அலி மீட்டெடுத்துட்டாரு. இதுக்காக ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர், இதுக்கு என்ன அர்த்தம்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபதே ஹைதர் பகதூர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்ற பட்டத்தை வந்து பெற்றார். எதுக்காகனா இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் மராத்தியர் ஆக்கிரமிச்சிருந்த மைசூர் அரசுடைய சில பகுதிகளையும் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்தார். அதுக்காக தான் ஹைதர் அலிக்கு ஃபதே ஹைதர் பகதூர், வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. 1760 ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்தார். அதாவது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயரை கண்ட ஆகாது, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயரை கண்ட ஆகாது. அதனால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற பேரில் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களோட கூட்டு சேர்ந்துட்டார் 1760. ஆனால் ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த மண்ணான மைசூரில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதி திட்டத்தை எதிர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது எதிரி நாட்டு மன்னன்னா அடிக்கடி சதி திட்டத்தை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சி எதிர்த்து முறியடிச்சிட்டே தான் இருக்கணும். இருந்தாலும் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதி திட்டத்தை வெற்றிகரமாக முறியடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஹைதர் அலி தான் நடைமுறையில் மைசூருடைய உண்மையான ஆட்சியாளராக ஆனார். ஏன்னா ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை ஒடுக்கிட்டாரு, மராத்தியர்கள் மைசூரில் ஆக்கிரமிச்சிருந்த சில பகுதிகளை மீட்டெடுத்துட்டாரு. அதுக்காக ஹைதர் அலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர், வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்ற பட்டத்தையே கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கு அப்புறமா ஹைதர் அலி தான் நடைமுறையில் மைசூருடைய உண்மையான ஆட்சியாளராக ஆனார். அது எப்படின்னு பாருங்கள், 1770 மைசூர் அரசர் நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். நஞ்சூட்டி கொல்லப்பட்டார்னு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க மைசூர் அரசர் நஞ்சராஜாவை 1770. இதில் ஹைதருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா கிளம்புச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இந்த உடையார் வம்ச அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பெயர் அளவிலான ஆட்சியாளர்களாக தான் இருந்தாங்க. அதாவது சிம்மாசனத்தில் உட்கார்றது இந்த உடையார் வம்ச ஆட்சியாளர்களாக இருப்பாங்க, அரசர்களாக இருப்பாங்க. ஆனால் அதிகாரம் முழுக்க யார் கையில் இருக்கும்னா ஹைதர் அலி கையில் தான் இருக்கும். இவங்க போய் அந்த அரியாசனத்தில் உட்காந்துருக்க மன்னர்கிட்ட போய் கேட்டாலும் இவர் யார்கிட்ட சொல்லுவார்னா ஹைதர் அலி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹைதர் அலி தான் எல்லாத்துடைய முடிவையும் எடுப்பார். இவர் பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருப்பார். இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த மன்னரை போக போக மதிக்கவே மாட்டேன்றாங்க. அந்த ஆளுக்கு என்ன, அவன் சும்மா தானே உட்காந்துட்டுருக்கான், வாங்க நம்ம போய் ஹைதர் அலிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹைதர் அலிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹைதர் அலி தான் நடைமுறையில் மைசூருடைய உண்மையான ஆட்சியாளராக ஆனார். அதுக்கப்புறமா உடையார் வம்ச அரசர்கள் பார்த்தீங்கன்னா பேரளவிலான ஆட்சியாளர்களாகவே இருந்தாங்க. ஹைதர் தான் உண்மையான அரச அதிகாரத்துக்கு உரியவராக ஆனார். இதுக்கப்புறமா ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற பிறகு என்ன இந்த திவானி உரிமை அப்படின்னா, வங்காளம், பீகார், ஒரிசா ஆகியவற்றில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கும் உரிமை தான் இந்த திவானி உரிமை. திவானி உரிமைனா என்னன்னு கேட்டாங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா இதில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கிற உரிமை தான் இந்த திவானி உரிமை. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்றதுக்கப்புறமா அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்தோடு பாதுகாக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு.
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி போதுமான வலிமையோடு இல்லாததுனால இந்திய அரசுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து வந்தது. அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்காங்க, இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல அந்த உள்ளூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கோம். அந்த பிரச்சனையில் போய் தலையிட்டா நீ யாரா எங்கள் பிரச்சனையில் தலையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இவங்களை எதிர்த்துருவாங்க. அதனால தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி போதுமான வலிமையோடு இல்லாததுனால கம்முன்னு இருந்தாங்க, இந்திய அரசுகளுடைய உள் விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்த்துட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்து கொள்ள இடைப்பட்ட நாடுகளை பஃபர் ஸ்டேட்ஸ், இந்த இடைப்பட்ட நாடுகள்னால் பஃபர் ஸ்டேட்ஸ்னு அர்த்தம், இதை குறிச்சுக்கோங்க. இடைப்பட்ட நாடுகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ் சுற்றுவேலி கொள்கை மூலமாக தொடர்ந்து அனுமதித்தார். இருந்தாலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கர்நாடக அரசியல் விவகாரங்கள்னால ஈர்க்கப்பட்டாங்க. ஏன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கர்நாடக விவகாரத்தில் வந்து ஈர்க்கப்பட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னா, கர்நாடக நவா பதவிக்காக தொடர்ச்சியாக மோதல்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து மோதல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா மூணாவதாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முனு போய் அதில் உக்காந்துக்குவாங்க. அதை தான் இந்த ஆங்கிலேய வணிகர்களும் நினச்சாங்க. இந்த கர்நாடக நவா பதவிக்காக ரெண்டு பேர்த்துக்கு இடையில் வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, இதை வச்சு நம்ம இந்திய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தலையிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து பிளானாக போட்டாங்க. ஆனால் இவங்களுடைய முயற்சிக்கு யார் யார் தடையாக இருந்தாங்கன்னா ஹைதர் அலியும் ஹைதராபாத் நிஜாமும் தடையாக இருந்தாங்க. ஏன்னா ஹைதர் அலியும் ஹைதராபாத் நிஜாமும் வலிமை மிக்க சக்திகளாக இருந்தாங்க. இவங்ககிட்ட இருந்து அச்சுறுத்தல்கள் இருந்துச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு. ஹைதர் அலியை பார்த்தோம், ஹைதராபாத் நிஜாமை பார்த்தோம், பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வலுவில்லாமல் தான் இருந்துச்சு. அப்படி வலுவில்லாமல் இருந்ததுனால தான் உள்ளூர் விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையிடாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இருந்தாலும் கர்நாடக அரசியல் விவகாரத்தினால இவங்க வந்து ஈர்க்கப்பட்டுட்டாங்க. என்ன அந்த கர்நாடக அரசியல் விவகாரம்னா, கர்நாடக நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக வந்து போட்டிகள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு, இதை வச்சு நம்ம போய் ஒரு இடத்த வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை பார்த்தோம், ஹைதராபாத் நிஜாமை பார்த்தோம், ஒரு பயம் இருந்துச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு. முதலாம் மைசூர் போர். முதலாம் மைசூர் போர் எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1767 1769 வரைக்கும் நடந்தது. இப்போது ஒரு போர் நடக்குதுன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் நடக்கும். அப்படி ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும், காரணம் இல்லாமல் கண்டிப்பாக போர் நடக்காது. இப்போது முதலாம் மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு பேத்துக்கு இடையில் சண்டை வந்திருக்கு, என்ன காரணத்தினால சண்டை வந்தது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மூன்றாம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை கர்னல் ஃபோர்ட்டே பார்த்தீங்கன்னா வழி நடத்தியிருக்காரு. வழி நடத்தி 1759 மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றியிருக்காரு கர்னல் ஃபோர்ட்டே அப்படிங்கிறவர். கர்னல் ஃபோர்ட்டே மசூலிப்பட்டினத்தை எப்போ கைப்பற்றினார் அப்படின்னா 1759 எந்த போர்லன்னா மூன்றாம் கர்நாடக போரில், இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜலாபத் ஜங் உடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. அவர் பார்த்தீங்கன்னா வட சர்க்கார்கள் என அறியப்படுற கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த மாவட்டங்களை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கர்னல் ஃபோர்ட்டே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர். அதாவது ஜலாபத் ஜங் பார்த்தீங்கன்னா வட சர்க்கார்கள் அப்படின்னு அறியப்படுற என்னென்ன பகுதி நோட் பண்ணிக்கோங்க, வட சர்க்கார்கள்னு இந்த பகுதிகளெலாம் தான் அறியப்படுது. கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த 5 இடங்கள் தான் வட சர்க்கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிகளை ஜலாபத் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசம் ஆனதை ஒருத்தர் ஆதரித்தார், யாருன்னா முகலாய பேரரசர் ஆதரித்தார். எப்போ ஆதரித்தார்னா 1765. எதன் மூலமாக ஆதரித்தார்னா அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக ஆதரித்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க, வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசர் எப்பொழுது அங்கீகரித்தார்னா 1765 பார்த்தீங்கன்னா அங்கீகரித்தார். எதன் மூலமாக அங்கீகரித்தார் அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக அங்கீகரித்தார். ஆனால் 1766 ஆங்கிலேயர் இப்பகுதியை கையகப்படுத்திய போது பிரச்சனை ஆரம்பித்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையின்படி ஜலாபத் ஜங் பார்த்தீங்கன்னா வட சர்க்காரை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு முகலாய பேரரசர் 1765 அலகாபாத் உடன்படிக்கையின்படி அங்கீகாரம் செஞ்சிட்டாரு. ஆனால் 1766 ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை கையகப்படுத்தினாங்க. அப்போ கையகப்படுத்தும் போது தாங்க பிரச்சனையை ஆரம்பிக்குது. எந்த மாதிரியான பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், இந்த பகுதிகளை ஆங்கிலேயர் கையகப்படுத்த
அப்புறப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும். இதில் தான் பிரச்சனை. நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடன்படிக்கை இப்போ போட்டுக்கிறாங்க. என்ன உடன்படிக்கைனா, நிஜாம் அலியோடைய எதிரிகள் அவரை வந்து தாக்க வரும்போது ஆங்கிலேயர்கள் நிஜாம் அலிக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை வந்து போட்டுடுறாங்க நிஜாம் அலிக்கிட்ட. இந்த வாக்குறுதி மூலமாக ஐதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் உறுதி பண்ணாங்க. அதாவது நிஜாம் அலியோட எதிரி யாருன்னா ஐதர் அலிதான் எதிரி. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்கன்னா, நிஜாம் அலி கூட உங்களுக்கு வந்து யாராவது வந்து எதிர்த்தவங்க கூட போரிட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வாக்குறுதி மூலமாக ஐதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ ஆங்கிலேயர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறத வந்து உணர்த்திட்டாங்க. ஆங்கிலேயர் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது நிஜாம் அலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போட்டாங்க. இது தாங்க பின்னால் துணைப்படை திட்டத்துக்கு நடைமுறைப்படுத்த ஒரு காரணியாக அமைஞ்சது. துணைப்படை திட்டம்னா என்னென்னா, ஆங்கிலேயர்களுடைய படை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க படையோட இணைஞ்சு வந்து போரிடுவாங்க சரிங்களா. அதுதான் வந்து துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அதில் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டு அரசருக்கு எதிரிகளால் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களும் அவங்களுடைய படையை வந்து இவங்களோட சேர்ந்து ஒன்றா ஒரு நற்புறவோடு போரிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் நிஜாம் அலி ஆங்கிலேயர்கள் கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 1767 நிஜாம் அலிக்கும் ஐதர் அலிக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்பட்டுடுச்சு சரிங்களா. எப்போன்னா 1767 நிஜாம் அலிக்கும் ஐதர் அலிக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்பட்டுடுச்சு. அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஐதர் அலிக்கு எதிராக போரை அறிவிச்சிட்டாங்க. இந்த போர் தாங்க முதலாம் மைசூர் போர். இந்த முதலாம் மைசூர் போரை முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது முதலாம் மைசூர் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்குதுன்னா ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் நடக்குது. சரி, இப்போது முதலாம் மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ போர் வந்து ஏற்பட்டுடுச்சு. இப்போ போர் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி போகுதுன்னா, பம்பாயிலிருந்து வந்த ஆங்கிலேயர்களுடைய ஒரு படை பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையுடைய மங்களூரையும் அதை சுற்றி இருந்த மற்ற பகுதிகளையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் ஹைதர் அலி என்ன பண்ணார்னா அதை வந்து ரொம்பவும் சீக்கிரமாகவே மீட்டெடுத்துக்கிட்டார் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து. அப்புறம் பெங்களூரை கைப்பற்ற நினச்ச ஆங்கிலேயர்களுடைய முயற்சி வெற்றி பெறவே இல்லை. சரி, இப்போது ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்கிறாரு. படையெடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், 1768 ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா பாராமகால், அதாவது சேலம் மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன், பாராமகால் சேலம் மாவட்டம் மேலே திடீர் தாக்குதல் வந்து தொடுக்கிறாரு. தொடுத்து அங்கிருந்த கேப்டன் நிக்சனை வந்து தோற்கடிச்சிட்டு கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார் ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா 1768 பாராமகால், அதாவது சேலம் மாவட்டம் மேலே திடீர் தாக்குதல் வந்து தொடுக்கிறாரு. தொடுத்து கேப்டன் நிக்சனை வந்து தோற்கடிச்சு கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றிட்டாரு. இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா, ஹைதர் அலியுடைய தளபதி ஃபசலுல்லா கான் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் படைகளை எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் வழி நடத்திக்கிட்டு போனார். ஹைதர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், இந்த பக்கம் ஹைதர் அலி தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூர்லேருந்து கடலூருக்கும் முன்னேறி போயிட்டுருக்காரு. ஆனால் ஹைதர் அலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த விருப்பம் இல்லை. இருந்தாலும் இப்போ ஹைதர் அலி ஆங்கிலேயர்கள்கிட்ட போர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மராத்தியர்களும் ஹைதர் அலிக்கு எதிராக வந்து போர் தொடுத்தாங்க அப்படின்னா பலத்த சேதம் ஏற்படும் ஹைதர் அலிக்கு. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் கூட விருப்பமே இல்லைனாலும் ஒரு அமைதி உடன்படிக்கையை செஞ்சுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார். சரி, இப்போ ஒரு உடன்படிக்கையை செஞ்சுருக்காங்க. ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அப்படின்னா சென்னை உடன்படிக்கை. சென்னை உடன்படிக்கை எதனால் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா முதலாம் மைசூர் போரை நிறுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்டுச்சு. சரி, இந்த சென்னை உடன்படிக்கையுடைய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு தரப்பும், இரு தரப்பும், ஹைதர் அலி தரப்பும் ஆங்கிலேயர் தரப்பும் அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை அவங்கவுங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்கணும். என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிகிட்ட இருந்து சில பகுதிகளை கைப்பற்றியிருப்பாங்க, ஹைதர் அலி ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து சில பகுதிகளை கைப்பற்றியிருப்பாங்க. இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணும் அப்படின்னா, ஹைதர் அலி கைப்பற்றினதை ஆங்கிலேயர்கிட்டே திருப்பி கொடுத்துடணும், ஆங்கிலேயர் ஹைதர் அலிகிட்டிருந்து கைப்பற்றியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஹைதர் அலிகிட்டே திருப்பி கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கண்டிஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கைப்பற்றின கரூர் மட்டும் ஹைதரலுடைய வசமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷனில். அப்புறம் தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போரில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போரில்னா என்ன, இப்போ ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டில் இருக்காரு, அவரை எதிர்த்து ஒரு நாட்டுடைய மன்னன் வந்து போர் தொடுக்க வராரு. அப்படி போர் தொடுக்க வரும்போது ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவணும். அதுதாங்க ஒருவருக்கொருவர் தற்காத்து, அதாவது தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போரில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ ஆங்கிலேயர்களை நோக்கி ஒருத்தர் வந்து படையெடுத்து வராங்கன்னா ஹைதர் அலி போய் ஆங்கிலேயருக்கு உதவி செய்யணும். இது
தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை என்ன ஆச்சு அப்படின்னா, மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கட்டமைக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்தது. அதாவது ஹைதரலிக்கு எதிரி யாருன்னா மராத்தியர்கள் தான் எதிரி. அப்போது மராத்தியர்கள் எதிரியாக இருக்கும்போது மராத்தியர்கள் ஹைதரலியை நோக்கி படையெடுத்து வராங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைதரலி கூட சேர்ந்து மராத்தியர்களை எதிர்த்து போரிடணும். அதான் சொல்கிறாங்க, மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கட்டமைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத குறிச்சிது இந்த உடன்படிக்கை. ஆனால் ஹைதரலிக்கும் மராத்தியருக்கும் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்தது. அந்த சண்டையப்போ தேவையான நேரத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதரலிக்கு உதவி செய்யலை. இதனால் கோபம் அடைஞ்ச ஹைதரலி என்ன பண்ணார்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக மறுபடியும் திரும்பிட்டார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பித்து, அது வந்து முதலாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய் அதில் வந்து ஒரு அமைதி உடன்படிக்கையை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா, அவங்க செஞ்சு கொடுத்த அந்த ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அதன்படி ஆங்கிலேயர்கள் நடக்கலை. இப்போ ஹைதரலிக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு, மறுபடியும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதரலி திரும்பிட்டார். இதுதான் முதலாம் மைசூர் போர். இரண்டாம் மைசூர் போரும் ஹைதரும். இரண்டாம் மைசூர் போர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1780 நடைபெற்றது. அமெரிக்க சுதந்திர போருக்கு அப்புறமா பிரான்ஸ் அமெரிக்காவோட ஒரு நட்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. எந்த வருஷம்னா 1778. கேள்வி இப்படி கேட்கலாம், பிரான்ஸ் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை எப்பொழுது செய்து கொண்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1778 அமெரிக்க சுதந்திர போருக்கு அப்புறமா. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு நட்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. இதனால் பிரிட்டன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கு எதிராக போரை அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரியே ஸ்பெயினும் அமெரிக்காவோட ஒரு நட்பு உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் இறங்கிட்டாங்க. இது எந்த வருஷம்னா 1779 பார்த்தீங்கன்னா பிரான்ஸு அமெரிக்காவோட நட்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டது 1778. இந்த மாதிரி பிரான்ஸ் அமெரிக்காவோட ஒரு நட்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டதுனால பிரிட்டன் பிரான்ஸுக்கு எதிராக போர அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரியே ஸ்பெயினும் அமெரிக்காவோட ஒரு நட்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் இறங்கிட்டாங்க 1779. இதனால் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டுடுச்சு. இப்போது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரெஞ்சு படையின் ஆதரவுடன், அதாவது ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஆங்கிலேயர்களை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு படையோடைய ஆதரவோட நிசாமலையும் மராத்தியர்களும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுனால ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி அதிகமாகுது. யார் யார் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க பாருங்கள், ஃப்ரெஞ்சு படையோடைய ஆதரவோட நிசாமலையும் மராத்தியர்களும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இதனால் ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி அதிகமாகுது. இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா, கர்நாடகத்தை நோக்கி படையெடுக்கிறாரு. கர்நாடகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஹெக்டர் மன்ரோவோடைய தலைமையிலான படையோட சேர்ந்து கர்னல் பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும். ஆனால் ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா, கர்நாடகத்துக்கு போய் அங்கே இருக்கிற கர்னல் பெய்லியை வந்து திடீர்னு தாக்குறாரு. அப்படி திடீர்னு தாக்காததுனால கர்னல் பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக காயமுடுறாரு. அதாவது கர்னல் பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோவோடைய தலைமையிலான படையோட சேர்ந்து செயல்படணும். இப்போது கர்னல் பெய்லியால் செயல்பட முடியாமல் போயிடுது. அதனால் ஹெக்டர் மன்ரோ என்ன பண்ணுறாருன்னா, சென்னையை நோக்கி போகிறாரு. அப்புறம் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்டை வந்து கைப்பற்றுறாரு. ஆர்காட்டை ஹைதர் அலி எப்போ வந்து கைப்பற்றுறாரு அப்படின்னா 1780 கைப்பற்றுறாரு. இந்த நிலையில் சென்னை அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற அயர் கூட் வந்து பார்த்தீங்கன்னா மதராசை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டார். அதாவது ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய படைகளை ஒவ்வொன்றா தாக்கி தாக்கி கைப்பற்றிகிட்டே இருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பெய்லியை வந்து திடீர்னு தாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹெக்டர் மன்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி வந்தார். அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்டை வந்து கைப்பற்றிட்டாரு. ஆர்காட்டை ஹைதர் அலி எப்போ கைப்பற்றினார் அப்படின்னா 1780 வந்து கைப்பற்றினார். சரி, நிலைமை வந்து ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருக்கு, யார் வந்து திறமசாலி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்தவாசி போரில் வெற்றி அடைஞ்ச சர் அயர் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திறமசாலியாக இருக்கிறாரு. அதனால் அயர் கூட்டை மதராசை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்படுறாரு. ஹைதர் அலிக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய சர் அயர்கூட், அதாவது வங்காளத்திலிருந்து மதராசை நோக்கி கடல் வழியாக வந்து முற்றுகையிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஹைதர் அலிக்கு எதிராக போரிட்டு வெற்றி அடைஞ்சிட்டாரு சர் அயர்கூட். அதுக்கப்புறமா சர் அயர்கூட் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை நோக்கி நகர்றாரு. இதுக்கு இடையில் தஞ்சாவூர் அரசை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஹைதர் அலி. அதுக்கப்புறமா அயர்கூட் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டைக்கு வந்து ஹைதர் அலிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிற வகையில் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அந்த பரங்கிப்பேட்டையில் நடந்த மோதலில் ஆங்கிலேயர்கள்கிட்ட பிடிபடாமல் நூல் இலையில் ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஹைதர் அலியுடைய மகன் திப்பு சுல்தான் கர்னல் பிரெய்த்வெய்ட்டை கும்பகோணம் பக்கத்தில் தாக்கி தோக்கடிச்சு சிறைப்பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா மைசூர் சுல்தானின் கவனத்தை திசை திருப்புவதற்காக
ஜென்ரல் மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையை வந்து அனுப்பினார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர்களை எதிர்பார்த்த மாதிரி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர வச்சது. அதாவது திப்பு சுல்தானோடைய கவனத்தை திசை திருப்பறதுக்காக ஜென்ரல் மேத்யூஸ் என்ன பண்ணார்னா மங்களூரை நோக்கி ஒரு படையை வந்து அனுப்பினார். இந்த நடவடிக்கை என்னாச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர வச்சது. அப்புறம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரின் மரணம் 1782. ஹைதர் அலி எப்பொழுது மரணம் அடைந்தார் அப்படின்னா 1782. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரின் மரணம் அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா 1783 வந்து கையெழுத்தானது. அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை, நீண்ட நாளுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேயரின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருந்தன. என்னென்ன அந்த நடவடிக்கைன்னு பாருங்கள். கர்னல் லேங் வந்து கரூரையும் திண்டுக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு. கர்னல் புல்லர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றிட்டாரு. அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்ற நோக்கத்தோட அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்தப்போ திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே விட்டால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் வந்து கைப்பற்றிடுவாங்கன்னு ஹைதர் அலி சமாதானத்துக்கு வந்துட்டாரு. இதனால் முற்றுகை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்பட்டுடுச்சு. 1784 மார்ச் மாதத்தில் மங்களூர் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சு. மங்களூர் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா 1784 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சு. என்ன இந்த மங்களூர் உடன்படிக்கை? ஒரு உடன்படிக்கைன்னு எடுத்துட்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இரு தரப்பினரும் ஆங்கிலேயரும் சரி திப்பு சுல்தானும் சரி அதுவரை வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அதாவது திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய பகுதிகளை தோற்கடித்து வென்றிருப்பார். ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுடைய பகுதிகளை தோற்கடித்து வென்றிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றின பகுதிகளை திரும்ப ஒப்படைக்கணும்னு ஒரு ஒப்பந்தம், ஒரு கண்டிஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரில் கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஏன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரெய்த்வெய்ட்டை வந்து கும்பகோணம் பக்கத்தில் தோற்கடித்து சிறைப்பிடித்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறை ஆங்கிலேயர்களும் திப்பு சுல்தானுடைய ஆபீசர்ஸ் அதாவது அவங்களுடைய படை தளபதிகள் யாராவது இருக்கலாம் வந்து பிடிச்சிருப்பாங்க, அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒப்படைக்கணும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. மங்களூர் உடன்படிக்கை எப்போ வந்து கையெழுத்தாச்சுன்னா 1784 மார்ச் மாதத்தில் வந்து கையெழுத்தாயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மைசூர் போர். இரண்டாம் மைசூர் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1780 நடைபெற்றது. மூன்றாம் மைசூர் போர். மூன்றாம் மைசூர் போர் எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1790 1792 வரைக்கும் நடந்தது. இடைப்பட்ட காலத்தில் காரன் வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். இடைப்பட்ட காலத்தில்னா எதுலேருந்து எது வரைக்கும்னா இரண்டாம் மைசூர் போருக்கும் மூன்றாம் மைசூர் போருக்கும் இடைப்பட்ட காலத்தில். இரண்டாம் மைசூர் போர் எப்போ நடந்ததுன்னா 1780 நடந்தது. மூன்றாம் மைசூர் போர் 1790. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் காரன் வாலிஸ் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றாரு. பொறுப்பு ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணார்னா திப்பு சுல்தானை பழிவாங்கிற விதத்தில் தான் நடந்துக்கிட்டாரு. எப்படி எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தெற்கில் இரு மிக பெரும் சக்திகளாக விளங்கிய, அதாவது தெற்கு பகுதியில் ரெண்டு மிக பெரும் சக்திகளாக விளங்கிய நாடுகள் என்னென்ன நாடுகள்னா ஹைதராபாத் நிசாம் அப்புறம் மராத்தியர்கள். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட கூட்டாளியாக சேர்ந்து செயல்பட்டாங்க. எப்படி எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். திப்பு உடனான போருக்கு தேவைப்பட்ட, அதாவது ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானோட போர் புரியணும், அதுக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரம் இருக்குது பார்த்தீங்களா. எப்படியும் வந்து போர் செய்யணும்னா இராணுவத்தை வந்து பராமரிக்கணும், அப்படி பராமரிப்பதுக்கு காசு வேணும். அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் கூடவே அவங்களுடைய படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மராத்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறமா ஆங்கிலேயருடன் சால்ஃபை உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர்கள் ஆங்கிலேயரை ஆதரித்தார்கள். அதாவது மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட சால்ஃபை உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. எந்த வருஷம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா 1782 செஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் கூட மராத்தியர்கள் சால்ஃபை உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. இதனால் நிசாம் மராத்தியர் இந்த ரெண்டு தரப்பிலிருந்து கிடைச்ச ஆதரவால் ஆங்கிலேயரின் கை ஓங்கியது. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படையோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மேலும் நிசாம் ஹைதராபாத் நிசாம் அப்புறம் மராத்தியர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பலம் மிக்கவர்களாக ஆயிட்டாங்க. சரி, இப்போ இது ஒரு சைடு, இன்னொரு சைடு திப்பு சுல்தான் சைடு. திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, யாருக்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபுளுக்கும் 1787 பாரிஸுக்கும் ஒரு குழுவை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு. எந்த வருஷம்னா 1787 கான்ஸ்டான்டினோபுளுக்கும் பாரிஸுக்கும் ஒரு குழுவை வந்து அனுப்புகிறாரு. ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வலுப்படுத்திக்க திப்பு சுல்தான் கையாண்ட ஒரு ராஜதந்திர முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூதுக்குழுவாக அனுப்புகிறாரு. எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னா பிரெஞ்சு அரசர் 16 லூயி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த திப்பு சுல்தானுடைய தூதுக்குழு வந்து போகிறாங்க. போன உடனே பிரெஞ்சு அரசர் 16 லூயி என்ன பண்ணுறாருன்னா அந்த தூதுக்குழுவை ஒரு நற்புடவோடு நடத்துகிறாரு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று அவங்களுக்கு வந்து நல்லா விருந்துகள்லாம் அழித்து வந்து ரொம்பவும் நற்புடவோட நடத்தி அவங்கக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து ஒரு வெற்று வாக்குறுதியை தான் வந்து அளித்தார். என்ன அந்த வெற்று வாக்குறுதி அப்படின்னா, அங்கே வந்து குழுக்கள் வந்து போயிருக்காங்க. குழுக்கள் போயிருந்த உடனே அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நற்புடவோட பிரெஞ்சு அரசர் 16 லூயி நடத்தி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளுதவி செய்கிறேன், என்னுடைய படையில பாதியை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சிறு வாய் வார்த்தையாக மட்டும்தான் சொல்கிறது. அதான் அந்த வெற்று வாக்குறுதி அப்படிங்கிறது. ஆனால் எதிர்பார்த்த ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசர் 16 லூயி கொடுக்கவே இல்லை. இந்த படத்தில் பாருங்கள், இவர் தான் திப்பு சுல்தான். அப்புறம் இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டை. அப்புறம் பாருங்கள், பிரிட்டனுடன் நட்புறவு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இப்போ பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் வந்து ஆங்கிலேயர்களோட ஒரு நட்புறவில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூரை வந்து தாக்கிட்டார், தாக்கி கொடுங்கலூரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு. இப்படி அவர் பண்ணது எப்படி இருக்குன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடனான போருக்கு ஒரு அறிவிப்பாக தான் இது இருந்தது. அதாவது திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு போர் அறிவிப்பு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. திப்பு சுல்தான் திருவிதாங்கூர் மேலேயும் கொடுங்கலூரையும் வந்து தாக்கி கைப்பற்றியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கினதுக்கான ஒரு காரணம். கர்னல் ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக திப்பு சுல்தான் என்ன பண்ணாருன்னா திருவண்ணாமலையை கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் என்ன பண்ணார்னா புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநரோடைய ஆதரவை பெறுறதுக்காக முயற்சி செஞ்சார். ஆனால் திப்பு சுல்தானுடைய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருச்சு. புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநர் திப்பு சுல்தானுக்கு உதவி செய்ய மறுத்துட்டார். அதுக்கப்புறமா கவர்னர் ஜெனரலான கேரன் வாலிஸ் தானே வேலூரிலிருந்து படையெடுத்து வந்து, அதாவது ஒரு கவர்னர் ஜெனரலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே படைத்தளபதிகள் இருப்பாங்க, அதில் ஒரு படைத்தளபதிகளுடைய தலைமையில் ஒரு படையை வந்து படையெடுத்து போங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் கவர்னர் ஜெனரலான கேரன் வாலிஸ் என்ன பண்ணார்னா அவரே வேலூரிலிருந்து படையெடுத்து வந்து பெங்களூரை அடைஞ்சார். பெங்களூருக்கு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை கேரன் வாலிஸ் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீரங்கப்பட்டினம் பக்கத்தில் திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரன் வாலிஸால் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு. எப்படி தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்னு பாருங்கள், படையெடுப்பப்போ தேவைப்படுற பொருட்களில் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. யாருக்கு? கேரன் வாலிஸுடைய படைக்கு. ஏன்னா ஒரு பெரிய படையை வந்து நிர்வாகம் செஞ்சதுன்னா பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படையை வந்து பராமரிக்கணும், இதெல்லாம் தேவைப்படும். இந்த பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. கேரன் வாலிஸ் பின்வாங்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த பொருட்களுடைய பற்றாக்குறையினால். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செஞ்சாங்க. இதனால் ஆங்கிலேய படை பார்த்தீங்கன்னா கூடுதல் வலிமை பெற்றுடுச்சு. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து முற்றுகையிட்டாங்க. ஆங்கிலேயர்களுடைய கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு சுல்தான் என்ன பண்ணார்னா அமைதி உடன்படிக்கைக்கு வந்துட்டார். அந்த உடன்படிக்கையில் கேரன் வாலிஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து போட்டாரோ அந்த எல்லா கண்டிஷன்ஸையும் திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாரு. என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து போட்டாங்க அப்படின்னு பாருங்கள், இது என்ன உடன்படிக்கைனா ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி பகுதியில் பாதி இடங்களை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் தான் ரொம்பவும் வீக்காக இருக்காரு, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானுக்கு வந்து போடுறாங்க. இந்த உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி பகுதியில் பாதி இடத்தை ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் போர் இழப்பீடாக 3 crore rupees வந்து திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். அவருடைய மகன்களில், அதாவது திப்பு சுல்தானுடைய மகன்களில் 2 பிணைத்து கைதிகளை அனுப்பி வைக்கணும். எதுக்காக பிணை கைதிகளை அனுப்பி வைக்கணும்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. எதுக்குன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க இல்லைங்களா, நாட்டில் வந்து பாதி கொடுக்கணும், போர் இழப்பீட்டு தொகையாக 3 crore rupees கொடுக்கணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க. இந்த
இந்த கண்டிஷன்ஸை நிறைவேற்ற வரைக்கும் திப்பு சுல்தானுடைய மகன்களில் ரெண்டு பேரை பிணை கைதிகளாக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. திப்பு சுல்தான் வந்து அவருடைய ரெண்டு மகன்களை அனுப்பி வைக்கணும். திப்புவிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீடு தொகையும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியை வந்து பெற்றாங்கன்னு பாருங்கள். திப்பு சுல்தான்கிட்ட இருந்து மலபார், திண்டுக்கல், பாராமகள் ஆகிய பகுதிகளை வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா குடகு பகுதியை இழந்துட்டார். அதனுடைய அரசர், குடகு பகுதியுடைய அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசராக ஆயிட்டார். அப்புறம் திப்பு சுல்தானுடைய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் குறைக்கப்பட்டுச்சு இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில். அப்புறம் சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்புவின் மகன்கள், அதாவது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை என்னன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டில் பாதியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் போர் இழப்பீட்டு தொகையாக 3 கோடியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் ஆங்கிலேயர்கள் விதிச்சிருந்தாங்க திப்பு சுல்தானுக்கு. திப்பு சுல்தான் உடனடியாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது, கொஞ்சம் கால அவகாசம் திப்பு சுல்தானுக்கு தேவைப்படும். அது வரைக்கும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய நிபந்தனைகளை வந்து நிறைவேற்றுங்க, அது வரைக்கும் உங்களுடைய மகன்களில் ரெண்டு பேரை நாங்கள் பிணை கைதிகளை எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் இந்த நிபந்தனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு உங்கள் பசங்களை மீட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா திப்பு சுல்தானுடைய இரு மகன்களை பிணை கைதிகளாக கூட்டிகிட்டு போனாங்க. அதான் சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்பு சுல்தானுடைய மகன்கள் எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. எப்போ திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படின்னா 1794 May 29 அன்னைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு திப்பு சுல்தானுடைய இரண்டு மகன்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலமாக ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்பு சுல்தானால் ஏற்றுக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல. அடுத்தது மைசூர் அரசர் 9 1796 இறந்தார். மைசூர் அரசர் 9 எந்த வருஷம் இறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1796. எல்லா ஆண்டுகளையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அரசர் இறந்துட்டார்னா அடுத்த அரசரை நியமிக்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த முறையான வழக்கத்தை திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணலை. இந்த நேரத்தில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரீஷியஸுடைய கவர்னர் மாலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். இந்த மாலரிக் அப்படிங்கிறவர் யாருன்னா பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரீஷியஸுடைய கவர்னர் தான் இந்த மாலரிக் அப்படிங்கிறவர். இவர் என்ன அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னா பிரெஞ்சுக்கிட்ட இருந்து உதவி கிடைச்சதுக்கு அப்புறமா திப்பு சுல்தான் ஆங்கிலேயர் மீதான போரை பற்றி அறிவிப்பார் அப்படின்னு இந்த மாலரிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1798 பிரெஞ்சு ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்தோடையும் அதுக்கப்புறமா அங்கே ஆட்சியை பிடித்த நெப்போலியனோடையும் கடித தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார். அப்புறம் திப்பு சுல்தான் வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டின நழுவல்கள் இது எல்லாமே ஆங்கிலேயரை மறுபடியும் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரை அறிவிக்க செஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் 1798 பிரெஞ்சு ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்தோடையும் அதுக்கப்புறம் அங்கே ஆட்சியை பிடித்த நெப்போலியனோடையும் எதுக்கு வந்து கடித தொடர்பு வந்து மேற்கொண்டார் அப்படின்னா ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறதுக்காக எனக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும், பொருளுதவி செய்யணும், உங்கள் படையை வந்து கொடுத்து எனக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரியான காரணத்துக்கு தான் ஒரு கடித தொடர்பில் வந்து இருந்திருக்காரு. எது எங்கெங்கன்னா பிரெஞ்சு ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்தோடையும் அதுக்கப்புறமா அங்கே ஆட்சியை பிடித்த நெப்போலியனோடையும் அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டின நழுவல்கள் அந்த கடித தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நழுவலை வந்து காட்டியிருக்காரு திப்பு சுல்தான். இது எல்லாமே ஆங்கிலேயரை மறுபடியும் திப்பு சுல்தானுக்கு எதிராக போர அறிவிக்க செஞ்சிருச்சு. இதுதான் 3rd Mysore Poor. 4th Mysore Poor. 4th Mysore Poor எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1799 நடந்துச்சு. திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா அவருடைய படையையும் நிதி ஆதாரத்தையும் வலுப்படுத்துறதுக்காக எல்லா வகையிலையும் முயற்சிகளை வந்து மேற்கொண்டார். என்னென்ன பண்ணார் திப்பு சுல்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1796 பாரிஸுக்கு மறுபடியும் தூதர்களை வந்து அனுப்புனார் திப்பு சுல்தான். எப்போனா 1796 அப்படி அனுப்புனதுனால 1797 திப்பு சுல்தானை மொரீஷியஸ்லேருந்து வந்த ஒரு பிரெஞ்சு தூதரை வந்து சந்தித்து ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரியே ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேயும் ஜேகோபீர கழகம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. என்ன இந்த ஜேகோபீர கழகம் அப்படின்னா இந்த கழகம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா பிரெஞ்சு புரட்சியப்போ இந்த ஜேகோபீர கழகம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு புரட்சிகர அமைப்பு தான் இந்த ஜேகோபியர் கழகம் அப்படிங்கிறது. அப்புறம் மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கிற விதத்தில், அதாவது மைசூர் சுல்தானான திப்பு சுல்தானும் பிரெஞ்சு அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்புறவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பிரெஞ்சு குடியரசுடைய கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டுச்சு. அப்புறம் பிரான்ஸோட திப்பு சுல்தான் ஏற்படுத்திக்கிட்ட கூட்டணியால்
புதிய கவர்னர் ஜெனரல் யாருன்னா வெல்லஸ்லி பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அதனால் வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தான் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, துணைப்படை திட்டத்தின் கீழே மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்று நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டார் வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தான் கிட்ட. ஆனால் திப்பு சுல்தான் இதை வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கூட ஒரு நட்புறவில் இருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தான் கூட போர் அறிவிக்கிற போது ஃப்ரெஞ்சு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லியோடைய வலியுறுத்தலை ஏற்றுக்கலை. ஆங்கிலேயர்கள் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவிச்சிட்டாங்க. இந்த போர் யாருக்கு யாருக்கும் நடக்குதுன்னா திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்குது. அதுக்கப்புறமா ஜெனரல் டேவிட் பெயர்டு அப்படிங்கிறவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்து மேலே திடீர்னு தாக்குதலை தொடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றிட்டாரு. திப்பு சுல்தான் இப்போ என்ன பண்ணார்னா, நம்ம ஒரு அமைதி உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வந்து பார்த்தீங்கன்னா விடுத்தார் ஆங்கிலேயர்கள்கிட்ட. ஆனால் திப்பு சுல்தானுடைய வேண்டுகோள் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டுடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறது, திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போரிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைதி உடன்படிக்கைக்கு வரல ஆங்கிலேயர்கள். இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரோப்பிய படை வீரனால் சுட்டு கொல்லப்பட்டுட்டாரு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்று அகற்றிட்டாங்க. திப்புவை அகற்றியதும், அதாவது திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறமா உடையார் வம்சத்தினரை மறுபடியும் ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்திட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியுடைய உண்மையான தொடக்கமாக அமைஞ்சது. திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேலூரில் தான் சிறை வைக்கப்பட்டாங்க. 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறமா திப்பு சுல்தானுடைய மகன்கள் கல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களுடைய வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மைசூர் போர்கள். தென்னக பாளையக்காரர்களின் ஆரம்பகால எதிர்ப்பு, பாளையங்களின் தோற்றம், விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம்ம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் மதுரை திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டனர். அதாவது விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம்ம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும். அப்போது விஸ்வநாத நாயக்கருடைய அப்பா யாருன்னு கேட்டாங்கன்னா நாகம்ம நாயக்கர் அப்படிங்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி இந்த பகுதிகளுடைய சுதந்திரமான ஆட்சியாளர்களாக அவங்கள உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இந்த நாகம்ம நாயக்கரும் விஸ்வநாத நாயக்கரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தளவாய் அரியநாயக முதலியாரின், தளவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதன்மை அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க, தளவாய் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா முதன்மை அமைச்சர். முதன்மை அமைச்சர் அரியநாயக முதலியாருடைய திறமையான வழிகாட்டுதலின் மூலமாக முன்னாள் பாண்டிய பேரரசின் எல்லா சிற்றரசுகளும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மதுரை திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பாண்டிய பேரரசுடைய சிற்றரசுகள் எல்லாமே, இந்த சிற்றரசுகள்லாம் வகைப்படுத்தப்பட்டுச்சு. எப்படியெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுச்சுன்னா 72 பாளையங்களாக மாற்றப்பட்டுச்சு இந்த முன்னாள் பாண்டிய பேரரசுடைய எல்லா சிற்றரசுகளும். விஸ்வநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார். அந்த கோட்டைக்குள்ளே மொத்தம் எத்தனை அரண்கள் இருந்துச்சுன்னா 72 அரண்கள் இருந்துச்சு. ஏன் 72 அரண்கள் அப்படின்னா, முன்னாள் பாண்டிய பேரரசுடைய எல்லா சிற்றரசுகளும் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 72 பாளையங்களாக வகைப்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் அந்த கோட்டைக்குள்ளே 72 அரண்கள் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழே இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொருத்தருடைய தலைமையின் கீழே இருந்துச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள். பாளையங்கள் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 72 பாளையங்கள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தளவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதன்மை அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாளையக்காரர் முறை 1530 தோன்றியது. அப்போது இந்த பாளையக்காரர் முறை எப்போ தோன்றுச்சுன்னா 1530 தோன்றுச்சு. வாரங்களில் ஆட்சி செஞ்சு வந்த காகத்திய அரசில் இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்ததாக கருதப்படுது. அப்போ இந்த பாளையக்காரர் முறை எங்கே வந்து பின்பற்றப்பட்டு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாரங்களை ஆட்சி செஞ்சு வந்த காகத்திய அரசில் தான் இந்த பாளையக்காரர் முறை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அப்புறம் என்ன இந்த பாளையக்காரர்கள், இவங்களுடைய வேலை என்ன, யார் இந்த பாளையக்காரர்கள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரசருக்கு தேவையானப்போ போரில் இவங்களுடைய வீரர்களோடு வந்து அந்த போரில் வந்து பங்கேற்று அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும், அவங்க தான் இந்த பாளையக்காரர்கள். இந்த மாதிரி போரில் உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனையோடு தான் ஒரு பாசறையும் பெரும் நிலப்பரப்பையும் வச்சிருக்கிறவங்க பாளையக்காரர் அப்படின்ற சொல் குறிக்குது. அதாவது இந்த பாளையக்காரர்னால் யாருன்னா அரசருக்கு தேவையானப்போ போரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்கு உதவி செய்யணும், இது வந்து ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனையோட என்ன வச்சுருக்கணும்னா ஒரு பாசறையும் ஒரு
பெரும் நிலப்பரப்பையும் வச்சிருக்கிறவங்கள தான் இந்த பாளையக்காரர் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா குறிக்குது. இந்த பாளையக்காரர் முறை தோன்றதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிக்காக வரி வசூல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த பாளையக்காரர் முறை அறிமுகமானதுக்கு அப்புறமா பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேர்வைக்காரர்கள் அப்புறம் தலையாரிகள் இவங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த பாளையக்காரர்கள். சரி, இப்போ இந்த பாளையக்காரர்கள் எதுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்காங்க, இந்த பாளையக்காரர்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்கு வருஷம் வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியாக செலுத்தணும், அப்புறம் அரசருக்கு தேவையானப்போ படை வீரர்களை வந்து அனுப்பணும். இப்போது அரசர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டு மன்னருடைய போர் தொடுக்க போகிறாரு, அப்படி போர் தொடுக்க போகும்போது படை வீரர்களை இந்த பாளையக்காரர்கள் அனுப்பி அரசருக்கு வந்து உதவி செய்யணும், அப்புறம் பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும். இதுக்காக தான் இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த பாளையக்காரர்களை கட்டமைச்சிட்டாங்க, இவங்களுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வேலைகளை இவங்க செய்கிறதுக்காக இவங்களுக்கு நிறைய செலவாகும், அதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படும். என்னென்ன வேலைகள் வந்து பாருங்கள், அரசருக்கு வருஷம் வருஷம் கப்பம் கட்டணும், அப்புறம் படை வீரர்கள் அனுப்பி அரசருக்கு உதவி செய்யணும், அப்புறம் பாளையங்களில் இருக்க சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செலவாகும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கிராமங்கள் இந்த பாளையக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் அந்த கிராமங்களில் இவங்க வரி விதித்து அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இந்த மாதிரியான செலவுகள்லாம் இந்த பாளையக்காரர்கள் பண்ணுவாங்க. அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த கப்பத்தை வந்து கட்டிடுவாங்க, அப்புறம் படை வீரர்களை அரசருக்கு அனுப்பி இவங்க வந்து உதவி செய்யணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னா அந்த படைகளை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலவாகும். அப்புறம் பாளையங்களில் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும், இதுக்கும் ரொம்பவே செலவாகும். அதுக்காக தான் இந்த பாளையக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கிராமங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த கிராமங்களில் இந்த பாளையக்காரர்கள் வரி விதித்து அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இந்த மாதிரியான செலவுக்குள்ளே இவங்க பயன்படுத்திப்பாங்க. இதோட கூடுதலாக நிறைய பட்டங்களும் சிறப்புரிமைகளும் இந்த பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையியல் பிரச்சனைகள்லையும் குற்றவியல் பிரச்சனைகள்லையும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் இந்த பாளையக்காரர்களுக்கு இருக்குது. அதான் முன்னே சொன்னேன், பாளையங்களில் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த மூணு வேலைகளில் இதுவே வந்துடும். இந்த குடிமையியல் பிரச்சனை, குற்றவியல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் விசாரணை நடத்தணும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு நிறைய செலவாகும். அப்புறம் பாருங்கள், இந்த பாளையங்கள் பூகோள ரீதியாக பரவி இருந்ததன் அடிப்படையில் மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். பாளையங்களை மொத்தம் எத்தனையாக பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். சரி, இந்த மேற்கு பாளையங்களில் இருந்தவங்க யார் யாருன்னு பாருங்கள், மறவர் குறுநில மன்னர்கள்ட்ட இருந்த பாளையங்கள் தான் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்துச்சு. இதுதான் மேற்கு பாளையம். சரி, அப்போ கிழக்கு பாளையங்களில் இருந்தவங்க யார் யாருன்னு பாருங்கள், கிழக்கு பகுதியில் இருக்க கரிசல் நிலப்பகுதிகளில் தெலுங்கு பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குடியேறி இருந்தாங்க. மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மறவர் குறுநில மன்னர்கள்ட்ட வந்து இருந்துச்சு மேற்கு பகுதி. கிழக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பகுதி அப்படின்னா கரிசல் நிலப்பகுதி, அதில் தெலுங்கு பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குடியேறி இருந்தாங்க. இது எல்லாமே நாயக்கர் பாளையங்களின் கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம், இது எல்லாமே பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமாக கடன் வாங்கியிருந்த ஆற்காட்டு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். இப்போது ஆற்காட்டு நவாப் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை வந்து அடகு வச்சு நிறைய வந்து கடன் வாங்கிட்டார். யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கினாருன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டார். இப்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போது நவாப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போது நான் வந்து கிராமத்தை வந்து அடகு வச்சு தான் நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அந்த கிராமத்தில் நிலவரி வசூல் செய்கிற உரிமையை வந்து நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு ஆற்காட்டு நவாப் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த கிராமங்களை வந்து அடகு வச்சார். பார்த்தீங்களா, அந்த கிராமங்கள்லாம் நிலவரி வசூல் செய்கிற உரிமையை எழுதி கொடுத்துட்டாரு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆற்காட்டு நவாப் அப்படிங்கிறவர். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள், கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான், மருதநாயகம்னாலும் சரி கான் சாஹிப்னாலும் சரி யூசுப் கான்னாலும் சரி ஒரே ஆள் தான். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படையுடைய இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போது யூசுப் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொறுப்பு வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா படை தலைமையோட இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார், படை தலைமையோட வரி வசூலிக்கிற பொறுப்பு வழங்கப்பட்டுடுச்சு யூசுப் கானுக்கு. அப்புறம் ஆற்காட்டு நவாபோடைய வேண்டுகோளின்படி 1755 அவருக்கு உதவி செய்ய 500 ஐரோப்பியரும் 200 சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை திருநெல்வேலி பகுதியில் நுழைய உத்தரவிடப்பட்டுடுச்சு.
பாளையக்காரர்களுடைய அதிகாரத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துடைய குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அவங்க வந்து அவங்களுடைய கிராமத்தில் வரி வசூலை செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாப் எங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாரு, இங்கே வந்து வரி வசூல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நாங்கள் தான் வந்து வரி வசூல் செய்வோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு பாளையக்காரர்களுடைய அதிகாரத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து குறுக்கீடு செய்கிறாங்க. இதனால் கடுமையான எதிர்ப்பு ஏற்படுது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, மாபுஸ்கான். இந்த மாபுஸ்கான் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஆற்காட்டு நவாபுடைய மூத்த அண்ணன் தான் இந்த மாபுஸ்கான் அப்படிங்கிறவர். மாபுஸ்கான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் ஆற்காட்டு நவாபுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுட்டாரு. மாபுஸ்கான் அப்புறம் கர்னல் ஹெரான், இவங்க ரெண்டு பேரும் திருநெல்வேலிக்கு படை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. படை எடுத்துக்கிட்டு போய் இவங்க மதுரையை ரொம்பவே ஈஸியாக கைப்பற்றிட்டாங்க, மாபுஸ்கானும் கர்னல் ஹெரானும். அதுக்கப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செஞ்ச கட்டபொம்மனுடைய ஆட்சி அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா அது திரும்பி வரவழைக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா ஹெரான் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்க வழியில் நெற்கட்டும் சேவலை திடீர்னு வந்து நீங்கள் தாக்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து வருது. யாருக்கு? இவர் கர்னல் ஹெரானுக்கு. அந்த பாளையத்தை ஆட்சி செஞ்சவர், அதாவது நெற்கட்டும் சவலை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா பூலித்தேவர் தான் ஆட்சி செஞ்சார். பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தவர் பூலித்தேவர். இப்போது ஹெரான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் திரும்புகிற வழியில் நெற்கட்டும் சவலை நீங்கள் திடீர்னு தாக்குங்க அப்படின்னு சொல்லி ஹெரானுக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஹெரானுக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு, ஆனால் அவருடைய படை என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறது ஹெரானுக்கு தான் தெரியும். சரி, ஹெரானுடைய படை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பீரங்கி உள்ளிட்டவற்றின் பற்றாக்குறை, சரிங்களா? ஏன்னா பீரங்கி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அப்புறம் படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை, படை வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி எதிர்த்து சண்டை போடுவாங்க. சரி, இந்த மாதிரியான ரொம்ப வீக்காக இருந்துச்சு ஹெரானுடைய படை. இந்த மாதிரியான காரணத்தால் ஹெரான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை கைவிட்டுட்டு அவர் படைகளை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு திரும்பி வந்துட்டார். நவாப் சாந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளான, நவாப் சாந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகள் யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக், இவங்க மூணு பேரும் நவாப் சாந்தா சாஹிப்புடைய பிரதிநிதிகள். சரி, இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதான இனத்தை சார்ந்த அதிகாரிகள் தான் இந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் அப்படின்ற இந்த மூணு பேரும். இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா மதுரையையும் திருநெல்வேலியையும் கண்காணிச்சிட்டு வந்தாங்க, அதாவது உளவு பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இந்த மூணு பேரும் ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரித்தாங்க. இந்த பதான இனத்தை சார்ந்த அதிகாரிகள் யாருக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை வந்து ஆதரித்தாங்கன்னா, ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரித்தாங்க. இவங்களோட பூலித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. யாரோட? இந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் அப்படின்ற இந்த பதான இனத்தை சார்ந்த அதிகாரிகளோட பூலித்தேவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு. அப்புறம் உற்றுமலை, சுரண்டை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை இந்த பாளையங்களுடைய ஆட்சியாளர்களும் புலித்தேவருடைய கூட்டமைப்பில் சேர்ந்துட்டாங்க. புலித்தேவருக்கு யார் யார் ஆதரவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த பாளையங்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, உற்றுமலை, சுரண்டை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை இந்த பாளையக்காரர்கள் புலித்தேவருடைய கூட்டமைப்பில் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா புலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூருக்கு களக்காடை வந்து நான் திரும்பி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதன் மூலமாக புலித்தேவர் திருவிதாங்கூர் ஆட்சியாளரையும் அவருடைய கூட்டமைப்பில் சேர்த்துக்கிட்டாரு புலித்தேவர். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி, புலித்தேவர் அணி. அடுத்தது எதிரணி எப்படி எப்படி தயாராகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆற்காட்டு நவாப் மாபுஸ்கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்புனார். அந்த கூடுதல் படைப்பிரிவோட மாபுஸ்கான் திருநெல்வேலி நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இப்போது மாபுஸ்கானுடைய படை வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த 1000 வீரர்களோட ஆற்காட்டு நவாப் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் இப்போது மாபுஸ்கான்கிட்ட வந்து இருக்கிறாங்க. கூடவே கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படையினரும் காலார் படை வீரர்களும் வந்ததுனால மாபுஸ்கானுடைய படைபலம் ரொம்பவே அதிகரிச்சுது. மாபுஸ்கான் அவருடைய படை
படையை களக்காடுக்கு பக்கத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்லேருந்து வந்த 2000 வீரர்கள் பூலித்தேவருடைய படையோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூருக்கு களக்காடை வந்து திரும்பி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து பூலித்தேவர் திருவிதாங்கூர் ஆட்சியாளரையும் அவருடைய கூட்டமைப்பில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போது மாபுஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படையை களக்காட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்லேருந்து வந்த 2000 படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய படையோட சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால் களக்காட்டில் நடந்த போரில் மாபுஸ்கான் படை தோற்று போயிடுச்சு. பூலித்தேவரும் மற்ற பாளையக்காரர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட காட்டின எதிர்ப்பு ஆங்கிலேயர்களை திருநெல்வேலி விவகாரத்தில் நேரடியாக இறங்க வச்சது. 1756 1763 வரைக்கும் திருவிதாங்கூரில் இருந்து பூலித்தேவருக்கு ஒரு சீரான ஆதரவு வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதிலிருந்து எது வரைக்கும்னா 1756 1763 வரைக்கும் பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காட்டு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் வந்து நீடித்து நின்றுட்டு தான் இருந்தாங்க. கம்பெனியால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேர்ற வரைக்கும் பூலித்தேவரை தாக்குற துணியில் அமைதியாகவே இருந்தார் யூசுப் கான். அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் ஐதரலி மராத்தியர் இவங்களோட ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சு. எப்போ யூசுப் கானுக்கு பீரங்கிகளோ வெடிமருந்துகளோ வந்து சேர்ந்ததுன்னா 1760 செப்டம்பரில் தான் வந்து சேர்ந்தது. யூசுப் கான் வந்து சேர்ந்த உடனே என்ன பண்ணார்னா நெற்கட்டும் செவல் கோட்டையை இடிக்கிற நோக்கத்தோட தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார். இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நீடிச்சது. 1761 May 16 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகளை யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டார். எப்போன்னா 1761 May 16 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றிட்டார். அப்புறம் புதுச்சேரியை ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றதுனால பிரெஞ்சுக்காரர்களுடைய தலையீடு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே எதிராளிகளாக இருந்துக்கிட்டு வந்தாங்க. அதனால் பூலித்தேவர் பிரெஞ்சுக்காரர்களோட கூட்டாக இருந்தார். ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா புதுச்சேரியை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதனால் பிரெஞ்சுக்காரர்களுடைய தலையீடு இல்லாமல் போயிடுச்சு. பிரெஞ்சுக்காரர்கள்டிருந்து உதவி வராததுனால பாளையக்காரர்களுடைய ஒற்றுமை குலைய தொடங்குச்சு. ஏன்னா பூலித்தேவர் கூட யார் யார் வந்து கூட்டு சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா உற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லாம்கொண்டான், வடகரை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி வராததுனால இந்த பாளையக்காரர்களுடைய ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா குலைய ஆரம்பிச்சிருது. யார் யாரெல்லாம் கட்சி மாறினாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தோக்கரமாக இருந்ததுன்னா ஜெயிக்கிற கட்சி ஏதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மாறிட வேண்டியது. இந்த மாதிரி கட்சி மாறி இருக்காங்க. யார் யார் கட்சி மாறி இருக்காங்கன்னு பாருங்கள், திருவிதாங்கூர் கட்சி மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல உதவி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1756 1763 வரைக்கும் திருவிதாங்கூர்லேருந்து ஒரு சீரான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ திருவிதாங்கூர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள்டிருந்து உதவி வரலை அப்படின்றதுனால ஆங்கிலேயர் பக்கம் போயிட்டாங்க. யார் யார் போயிருக்காங்கன்னு பாருங்கள், திருவிதாங்கூர் போயிருக்காங்க, சேற்றூர் போயிருக்காங்க, உற்றுமலை, சுரண்டை இந்த பாளையங்களை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அணிக்கு மாறிட்டாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காம பாளையக்காரர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததுனால யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இப்போ யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1764 தூக்கிலிடப்பட்டார். எதுக்காக தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் அனுப்பி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவலை கைப்பற்றுறதுக்காக வந்தார். ஆனால் இவர் ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்லாமையே பாளையக்காரர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டார் யூசுப் கான். அதனால் நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு யூசுப் கான் தூக்கிலிடப்பட்டுட்டார். எந்த வருஷம்னா 1764 தூக்கிலிடப்பட்டுட்டார். அப்புறம் யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய கோட்டைகளை வந்து கைப்பற்றிட்டார். அதுக்கப்புறம் பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவார்ன்னு தெரியல. தஞ்சம் எங்கேயோ போய் தஞ்சம் புகுந்த பூலித்தேவர் அவருடைய பாளையத்துக்கு வந்து மறுபடியும் திரும்பி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை வந்து ஒன்றா திரட்ட ஆரம்பித்தார் மறுபடியும். அதாவது யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய முக்கியமான கோட்டைகளை வந்து கைப்பற்றிட்டார். அதனால் எங்கேயோ போய் தஞ்சம் புகுந்த பூலித்தேவர் மறுபடியும் அவருடைய பாளையத்துக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை
ஒன்றா திரட்ட ஆரம்பித்தார். சரி, இந்த தடவை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேப்டன் கேம்பெல் அப்படிங்கிறவரை நெற்கட்டும் செவல் கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்காக அனுப்புனாங்க. இப்போ கேப்டன் கேம்பெல் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவலை முற்றுகையிட்டு 1767 கைப்பற்றிட்டார். இப்போது புலித்தேவரோட இறுதி நாட்களை பற்றின செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் புலித்தேவருக்குமான அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அதாவது புலித்தேவரோட இறுதி நாட்களை பற்றின செய்திகள் கிடைக்கல. அடுத்தது இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூசுப் கான் பற்றி தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். யூசுப் கான், யூசுப் கானுடைய இயற்பெயர் மருதநாயகம். யூசுப் கான்னாலும் சரி, கான் சாஹிப்னாலும் சரி, மருதநாயகம்னாலும் சரி, ஒரே ஆள் தான், குழப்பிக்காதீங்க. யூசுப் கானின் இயற்பெயர் மருதநாயகம் பிள்ளை. மருதநாயகம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். மருதநாயகம் புதுச்சேரியில் இருந்தப்போ இஸ்லாம் சமயத்தை வந்து தழுவியிருக்காரு. அப்புறம் 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் வந்து சேர்ந்த யூசுப் கான் 1752 1754 நடந்த திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றிருக்காரு. அப்போது யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் வந்து சேர்ந்தார் அப்படின்னா 1752 வந்து சேர்ந்திருக்காரு. சேர்ந்து திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் வந்து பங்கேற்றிருக்காரு யூசுப் கான். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பாருங்க, 1752 வரைக்கும் நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றிருக்காரு யூசுப் கான். அதுக்கப்புறமா ஆற்காட்டு நவாபுக்கு சொந்தமாக இருந்தாலும், அதாவது ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாபுக்கு சொந்தமான பகுதி. அந்த பகுதியில் கம்பெனி நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை திருநெல்வேலி இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாபுக்கு சொந்தமான பகுதிகள். இருந்தாலும் மதுரை திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு 1756 வரைக்கும் ஆளுநராக பொறுப்பு வகிச்சிருக்காரு யூசுப் கான். யூசுப் கான் மதுரை திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் ஆளுநராக பொறுப்பு வகிச்சிருக்காரு அப்படின்னா 1756 வரைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதரலியை தோற்கடிச்சு சோழவந்தானை கைப்பற்றியிருக்காரு. கேள்வி இப்படி கேட்கலாம், யூசுப் கான் ஹைதரலியை தோற்கடித்து எந்த பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழவந்தானை கைப்பற்றியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாலியின் மதராஸ் முற்றுகை. லாலியின் மதராஸ் முற்றுகை எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1758 வரைக்கும். இதை குறிச்சுக்கோங்க, லாலியின் மதராஸ் முற்றுகை எப்போன்னா இந்த வருஷம் 1758 வரைக்கும். லாலியின் மதராஸ் முற்றுகையின் போது யூசுப் கானின் பங்களிப்பு ரொம்பவும் சிறப்பானதாக இருந்தது. யூசுப் கான் நிர்வாக பொறுப்பில் இருந்தப்போ என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். மதுரையில் நெசவு தொழிலை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. மதுரை கோயில் வழிபாட்டு நடத்துறதுக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு. அப்புறம் மத குருக்கள் வசம் இருந்த கோயில் நிலங்களை வந்து மீட்டெடுத்திருக்காரு யூசுப் கான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் கான் நிர்வாக பொறுப்பில் இருந்தப்போ, அதாவது ஆளுநராக இருந்தப்போ என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதுரையில் நெசவு தொழிலை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. மதுரை கோவில் வழிபாட்டு நடத்துறதுக்காக குறிப்பிட்ட தொகையை வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் மத குருக்கள் வசம் இருந்த கோவில் நிலங்களை வந்து மீட்டெடுத்திருக்காரு யூசுப் கான். அப்புறம் ஆங்கிலேயர்கள் யூசுப் கானை ஆற்காட்டு நவாபுக்கு பணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து யூசுப் கானுக்கு பிடிக்கல. அதனால் யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் இறங்கியிருக்காரு. இதுதான் யூசுப் கான் பற்றிய தகவல்கள். வேலு நாச்சியார், இந்த படத்தில் இருக்கவங்க தான் வேலு நாச்சியார். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை, அதாவது இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தி வந்தாங்க. வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா இதில் ராமநாதபுரம் அரசரான செல்லம்புத்து சேதுபதியுடைய மகளாவார். அப்போது வேலுநாச்சியாருடைய அப்பா யாருன்னா செல்லம்புத்து சேதுபதி. இந்த செல்லம்புத்து சேதுபதி ஆட்சி செய்த பகுதி தான் இந்த ராமநாதபுரம். நோட் பண்ணிக்கோங்க, சேதுபதி மன்னர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. என்னென்ன பகுதிகள்னு வந்து பாருங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை. இதில் ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா செல்லம்புத்து சேதுபதியுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி. அப்புறம் வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அரசரான முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தாங்க. வேலுநாச்சியார் யாரை மணந்தாங்கன்னா முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற மகள் இருந்தாங்க. அப்புறம் வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகர் பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாபோடைய படைகளால் கொல்லப்பட்டுட்டார். அப்புறம் வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளோட தப்பிச்சு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் 8 இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அப்படின்னு இருக்கும், இது தப்பு. கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் 8 இருந்தாங்க, அதுதான் சரி. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஒரு படையை வந்து கட்டமைச்சாங்க. எதுக்குன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து தாக்கிறதுக்காக. அதுக்கு வேலுநாச்சியார்
பேராட்சியருக்கு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர், ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சாங்க. கோபால நாயக்கர், ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேர்த்தோடைய உதவியினால 1780 வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரோட போரிட்டு வெற்றி அடைஞ்சாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தாங்க, அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய உளவாளிகளை வந்து பயன்படுத்தினாங்க. யார் யார் அந்த உளவாளி, அவங்கள எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாருங்கள். வேலு நாச்சியாருடைய படையில் இருந்த குயிலி அப்படிங்கிறவங்க அவங்க மேலே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்கில் நுழைஞ்சி ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்கை அழிச்சிட்டாங்க, குயிலி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியாருடைய படையில் இருந்த இன்னொரு உளவாளி வேலு நாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் அப்படிங்கிறவங்க. இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயருடைய ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்க செய்கிறதுக்காக அவங்களையே அழிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வர்றதை தடுக்கிறதுக்காக ஆற்காட்டு நவாப் நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தினார். இருந்தாலும் வேலு நாச்சியார் எல்லா தடைகளையும் மீறி வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆற்காட்டு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டுட்டார். சிவகங்கையாக மறுபடியும் கைப்பற்றின வேலு நாச்சியார் மருது சகோதரர்களுடைய துணையோட ராணியாக முடிசூடினாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய வேலு நாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூடினார் அப்படின்னா மருது சகோதரர்களுடைய துணையோட மறுபடியும் ராணியாக முடிசூடிட்டாங்க. இந்த மருது சகோதரர்கள் யாருன்னா சின்ன மருது, பெரிய மருது. சின்ன மருது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருடைய ஆலோசகராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் 1783 ஆங்கிலேயர்கள் சிவகங்கைக்கு மறுபடியும் படையெடுத்து வந்தாங்க. 1780 பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து ஆற்காட்டு நவாபை சிறை வச்சிட்டாங்க. மறுபடியும் 1783 ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சிவகங்கைக்கு படையெடுத்து வந்தாங்க. இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா சில யுக்திகளை கையாண்டு சில ராஜதந்திர நடவடிக்கையினால் சிவகங்கையுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசர் ஆனார். யார் வந்து அரசராக இருக்காங்க பாருங்கள், வேலு நாச்சியாருக்கு அப்புறம் வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசராக இருக்கார். அதாவது ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின்படி. அப்புறம் 1790 இருவருக்கும் மனமுடிக்க வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்துட்டாங்க. அதாவது வேலு நாச்சியார் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையுடைய ராணியாக இருந்தாங்க. ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையுடைய அரசரானார். எப்படி அரசரானார் அப்படின்னா வேலு நாச்சியாருடைய மகளான வெள்ளச்சி நாச்சியாரை மனம் முடிஞ்சு 1790 வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கையுடைய அரசரானார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்துக்கிடமான முறையில் வெள்ளச்சி நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அப்புறம் வேலு நாச்சியார் நோயுற்று 1796 இறந்தாங்க. வேலு நாச்சியாருடைய மறைவு என்னென்னா இதுதான். 1796 வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த படத்தில் இருக்கிறவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வேலு நாச்சியார் ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலையும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்ச நாயக்கர் பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போ பிறந்தார்னா 1761. இதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டபொம்மன் நாயக்கர் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்ப பட்டம். அதாவது வீரபாண்டியர் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். கட்டபொம்மன் நாயக்கர் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்ப பட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா பேர் என்னென்னா ஜெகவீர கட்டபொம்மன். நோட் பண்ணிக்கோங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா பேர் ஜெகவீர கட்டபொம்மன். இந்த ஜெகவீர கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் கர்னல் ஹெரானுடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்திருக்காரு. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய 30வது வயசில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு அரசராக பொறுப்பேற்றுக்கிட்டார். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய 8வது வயசில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்படின்னா அவருடைய 30வது வயசில். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் தெற்கு பகுதியில் இருக்க பாளையக்காரர்களுக்கும் தொடர்ந்து மோதல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கம்பெனிக்கு அவங்க கப்பம் செலுத்துறது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. 1798 வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் கம்பெனிக்கு கட்டாமல் வச்சுருந்த வரித்தொகையை, கப்பத்தொகையை வந்து செலுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எவ்வளோ வந்து அந்த வரித்தொகை அப்படின்னா 3310 பக்கோடாக்கள், அதாவது வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1798 செப்டம்பர் மாதத்துக்கான வரியையும் செலுத்தப்படாமல் இருந்ததுனால கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணார்னா அவருக்கே உரிய ஒரு ஆணவத்தோட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ஆணவமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாரு.
அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் சொன்னேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்ட வேண்டிய கப்பத்தொகை 3310 பகோடாக்கள், அதாவது வராகன் அப்படின்னு சொன்னேன். இந்த பகோடாக்கள் வராகன்கள் அப்படின்னா என்னன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் பகோடா எனப்பட்டது. அப்போது பகோடா அப்படின்ற இந்த நாணயம் எங்கே வந்து அறிமுகமாச்சு அப்படின்னா விஜயநகரத்தில் தான் அறிமுகமாச்சு. இந்த பணம் எப்போ வந்து செல்வாக்கு பெற்று விளங்குச்சு அப்படின்னா, ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் தான் இந்த பகோடா அப்படின்ற பணம் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு பெற்று விளங்குச்சு. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக எடுத்துக்கப்பட்டுச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ரூபாய்க்கும் அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம், அப்புறம் இங்கிலாந்து பவுண்டுக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குது, எத்தனை ரூபாய் அப்படின்னு வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா அப்படிங்கிறது 3 ரூபாய்க்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்புறம் பகோடா மரத்தை உலுக்குதல் அப்படின்ற சொலவடை இங்கிலாந்து மக்கள்கிட்ட நிலவச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பகோடா மரத்தை உலுக்குதல் அப்படின்ற சொலவடை எந்த மக்களிடையே வந்து நிலவச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து மக்களிடையே நிலவச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒருவரை அதிர்ஷ்டசாலி ஆக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடக்கின்றன என்ற ஐரோப்பியர்களுடைய அந்த கால மனநிலையை இது மூலமாக நம்ம உணரலாம். தமிழில் இதை வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகோடாவை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வராகன் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலையானது. இப்போ ஒரு நாட்டில் வறட்சி இல்லாமல் நல்ல செல்வ செழிப்பாக இருந்ததுன்னா அந்த நாட்டு மன்னருக்கு வரி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுடுச்சு, அதனால் வரி வசூலிக்கிறது ரொம்பவும் கடினமான வேலையாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்கம்மே வராதப்போ இவங்க வந்து வரி வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான வறட்சியான காலத்தில் இவங்க அந்த வரியை வந்து விலக்கு பண்ணலாம், தள்ளுபடி வந்து பண்ணலாம், ஆனால் தள்ளுபடி பண்ணாமல் வரியை வந்து வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனை வரி கட்டாததுனால தண்டிக்கிற நோக்கத்தோட ஒரு படையை வந்து அனுப்ப நினைக்கிறாரு. ஆனால் சென்னை நிர்வாகம் இதை ஏற்றுக்கல. ஏன் சென்னை நிர்வாகம் இதை ஏற்றுக்கல அப்படின்னா, திருநெல்வேலியில் இருந்த படை வீரர்களை மைசூரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுறதுக்காக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்துச்சு. இந்த நேரத்தில் தெற்கு பகுதியில் போரிடுறது ஆபத்து அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நினச்சாங்க. இதனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலெக்டர் ஜாக்சனுக்கு பிரச்சனையில் தொடர்புடைய அதாவது வரி கட்டாத இந்த பாளையக்காரங்களை ராமநாதபுரத்துக்கு நீங்கள் வரவழைச்சி ஒரு கலந்த ஆலோசனை செய்யுங்க அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கலெக்டர் ஜாக்சனுக்கு உத்தரவு போட்டாங்க. சரி, இப்போ மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு, அதுக்கு கலெக்டர் ஜாக்சன் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த உத்தரவை. அதன்படி கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்துவிட்டு திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை துவங்கினார். அதாவது ஜாக்சன் பார்த்தீங்கன்னா 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு ஒரு உத்தரவு போடுறாரு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஏன் வரி கட்டலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கலந்த ஆலோசனைக்கு நீங்கள் என்னை வந்து சந்திக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 18 2 வாரத்துக்குள்ளே அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா, திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பாளையக்காரங்கள்ட்ட இருந்து கப்பம் வசூலிக்கிறதுக்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களில் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருந்தார். அப்படியே அவர் தங்கியிருக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஜாக்சனை சந்திக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் கலெக்டர் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ராமநாதபுரத்தில் தான் வந்து என்ன சந்திக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. சரி, வந்து சந்திக்க சொல்லிட்டார் ராமநாதபுரத்தில், நம்ம இவர் திருநெல்வேலியில் இருக்கும்போதே வந்து சந்திச்சிடலாம் அப்படின்னு கட்டபொம்மன் நினச்சிக்கிட்டு அவர் போய் சந்திக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களை 2 வாரத்துக்குள்ளே ராமநாதபுரத்துக்கு வந்து தான் என்னையை சந்திக்க சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து இன்றைக்கே என்னை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டார் கலெக்டர் ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த அவமதிப்பையும் மீறி 23 நாளில் 400 மைல் பயணம் செஞ்சு கலெக்டர் ஜாக்சனை வந்து சந்திக்க செப்டம்பர் 19 ராமநாதபுரத்துக்கு போய் சேர்ந்துட்டார். கலெக்டர் ஜாக்சனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தரப்பட்டுச்சு. கட்டபொம்மன் சரியாக நடந்துக்கிட்டதாகவும் இதன் மூலமாக கட்டபொம்மன் அவரை அழிவிலிருந்து காத்துக்கிட்டதாகவும் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். கட்டபொம்மன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் பெரும் பகுதியை வந்து செலுத்திட்டார். மீதி எவ்வளவு செலுத்த வேண்டியது இருந்ததுன்னா 1080 வராகன் மட்டும்தான் மீதி செலுத்த
செலுத்த வேண்டி இருந்ததா கணக்குகள் எல்லாத்தையும் சரிபார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சந்திப்பப்போ ஆவணம் குணம் கொண்ட ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையையும் நின்றபடியே பேச வச்சாரு. சந்திப்போடைய கடைசியில் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சரும் புறப்படுறதா இருந்தது. ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ராமநாதபுரம் கோட்டையிலே வந்து தங்குங்க அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு அங்கே வீரர்கள் வந்து கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சரையும் கைது செய்ய முயற்சி செஞ்சது வெளிப்படையாகவே தெரிஞ்சது. அதனால் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் அங்கிருந்து தப்ப முயற்சி செஞ்சாங்க. அப்படி தப்ப முயற்சி செஞ்சப்போ கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளை அந்த இடத்துல கைது செய்யப்பட்டுட்டாரு. கட்டபொம்மன் மட்டும்தான் தப்பிச்சு போனார். தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. எப்படி லெட்டர் அனுப்புகிறாருன்னா, அவர்கிட்ட ஜாக்சன் நடந்துக்கிட்ட முறை தான் ராமநாதபுரத்தில் நடந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். இதற்கிடையில் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் என்ன சொல்கிறாருன்னா, கம்பெனி நிர்வாகத்துக்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் சரணடையணும் அப்படின்னு அவர் அறிவிப்பு வெளியிடுறாரு. யாருன்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். இந்த மாதிரி கட்டபொம்மன் சரணடைஞ்சா நேர்மையான விசாரணை வந்து நடைபெறும் அப்படின்னும், இதற்கு கட்டபொம்மன் உடன்படலை அப்படின்னா கடுமையான விளைவுகளை வந்து அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவங்க சொன்னபடியே நேர்மையான விசாரணைக்கு வராரு. விசாரணை குழுக்கிட்ட நேரில் போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் விளக்கம் கொடுக்குறாரு. கலக குற்றச்சாட்டிலிருந்து கட்டபொம்மன் அவங்க விடுவிச்சிட்டாங்க. கலெக்டர் நடந்துகிட்ட விதத்துக்காக கலெக்டர் ஜாக்சனை கண்டித்து லூசிங்டனுக்கு புதிய கலெக்டரை நியமிக்கிறாங்க. இறுதியில் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டார். இருந்தாலும் கட்டபொம்மன் அவருடைய பிரச்சனை இன்னும் தீரலை அப்படின்னு ரொம்பவும் கோபமாகவே இருந்தார். இந்த நேரத்தில் மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கரோடையும் ஆனைமலை எத்துல் நாயக்கரோடையும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குற முயற்சியில் இருந்தாங்க. இந்த விருப்பத்தோடு இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களோட சேர்ந்துக்கிட்டார். அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்கள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியில் இருந்துச்சு. அதனால் பாஞ்சாலங்குறிச்சி எளிதாக தாக்குதலுக்கு உள்ளாகிற விதத்தில் இருந்தது. இதனால தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்கள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. சரி, சிவகிரி கோட்டை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் வலுவான அரண்களோட ரொம்பவும் பாதுகாப்பாக இருந்துச்சு. எப்படி பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம வந்து அவங்கள பாதுகாப்பாக தாக்கலாம், அவங்க நம்மளை தாக்குனாலும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரியான ரெண்டு நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமானதாக இருந்துச்சு சிவகிரி கோட்டை. அதாவது நம்மளும் ரொம்பவும் எளிமையாக தாக்கலாம், அவங்க தாக்குனாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோடைய அரண்குள்ளே போய் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். இந்த விதத்தில் இருந்தது சிவகிரி கோட்டை. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா திறந்த சமவெளி பகுதியில் இருந்துச்சு. அதனால் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக தாக்கிடுவாங்க. இதனால தான் கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்கள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் கட்டபொம்மனுடைய நிலையை பலப்படுத்துறதுக்காக சிவகிரி பாளையக்காரருடைய மகன் வீரபாண்டியன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய வீரர்களோட கூட்டணியில் இருந்த மற்ற தலைவர்களோடையும் தலவாய் குமாரசாமி நாயக்கருடைய தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து போனார். யார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரருடைய மகன் வீரபாண்டியன். இதில் தலவாய் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னா தலவாய் அப்படின்னா முதன்மை அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். முதன்மை அமைச்சர் குமாரசாமி நாயக்கருடைய தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து போனார் சிவகிரி பாளையக்காரருடைய மகன் வீரபாண்டியன். இவர் கட்டபொம்மனுடைய நிலையை பலப்படுத்துறதுக்காக இதை பண்ணார். அப்புறம் சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததுனால வீரபாண்டியனின் இந்த நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதி தாக்குதலுக்கு உத்தரவிட்டது. அதாவது சிவகிரி பாளையமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போது வீரபாண்டியன், அதாவது சிவகிரி பாளையக்காரருடைய மகன் வீரபாண்டியன் என்ன பண்ணிட்டாருன்னா, கட்டபொம்மனுடைய நிலையை பலப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால் வீரபாண்டியனுடைய இந்த நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கே விடுக்கப்பட்ட சவாலாக நினச்சி தாக்குதலுக்கு இவங்களும் உத்தரவிட்டுட்டாங்க. 1799 மே மாதத்தில் வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை இந்த இடத்துல இருந்த படையை திருநெல்வேலி நோக்கி புறப்படுங்க, படையை எடுத்துகிட்டு புறப்படுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார் வெல்லஸ்லி பிரபு 1799 மே மாதத்தில். திருவனந்தபுரம் அரசருடைய படையும் ஆங்கிலேயரோட இணைஞ்சிருச்சு. மேஜர் பானர்மேன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களோட படைகளை வழி நடத்தினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் 1799 ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் 500 ஆட்களோட சிவகங்கைக்கு போனார். பழையனாறு அப்படின்ற இடத்துல மருதுவோட தீவிர ஆலோசனை நடத்தினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுக்கப்புறமா சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து வந்த 500 பேரோட கட்டபொம்மன் திரும்பி பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தார்.
அப்புறம் நாகலாபுரம், மன்னார்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி இந்த பாளையங்களுடைய தலைவர்கள் மருது சகோதரர்களுடைய முயற்சியினால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி பகுதியில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கிற உரிமையை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணார்னா, அவருடைய செல்வாக்கையும் நிதி ஆதாரத்தையும் முன்னிறுத்தி இந்த அணியில் சேர்ந்து அதோடைய தலைவராயிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் இந்த பாளையக்காரர்களையும் இந்த கூட்டமைப்பில் சேருங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார். அப்புறம் 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு மேஜர் பாணேர்மன் என்ன சொன்னார்னா, தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்கணும்னு சொல்லி இறுதி எச்சரிக்கை விடுத்தார் மேஜர் பாணேர்மன். அதாவது போருக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இறுதி எச்சரிக்கை மேஜர் பாணேர்மன் கட்டபொம்மனுக்கு விடுத்தார். ஆனால் கட்டபொம்மன் இந்த சந்திப்பை தவிர்த்துட்டார். பாணேர்மன் எதனால் போர் தொடுக்க முடிவெடுத்துட்டார். செப்டம்பர் 5 நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைகள் பாஞ்சாலைங்குறிச்சியை சென்றடைஞ்சது. கட்டபொம்மனுடைய கோட்டை 500 நீளத்திலையும் 300 அகலத்திலையும் முழுமையாக மண்ணில் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. ஆங்கிலேய படை கோட்டையுடைய தகவல் தொடர்புக்கான வழிகள் வந்து சில இருக்கும் பார்த்தீங்களா, ரகசிய வழிகள், அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வழிகளையெல்லாம் துண்டிச்சிட்டாங்க. கட்டபொம்மனுடைய வீரர்கள் கம்பீரத்தோடையும் வீரத்தோடையும் போரிட்டாங்க. அவங்க மேலே தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கூடுதல் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டாங்க. அதனால் செப்டம்பர் 16 அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்கான உதவிகள்லாம் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்துச்சு. அவங்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்னால சுவர்கள்லாம் உடஞ்சி கோட்டை பலவீனம் அடைஞ்சிச்சு. என்னதான் வந்து பெரிய கோட்டையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் தாக்குதல் வந்து தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூடுதல் உதவியும் வாங்கிக்கிட்டு தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் கோட்டை சுவர்கள் எல்லாம் உடஞ்சி கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் அடைஞ்சிருச்சு. கோட்டைக்கான காவற்படை வெளியேறி காடல்குடியை வந்து அடைஞ்சாங்க. அப்புறம் கோலார்பட்டியில் நடந்த மோதலில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடிச்சு வைக்கப்பட்டுட்டாரு. அப்புறம் நாகலாபுரமும் எதிர்ப்பை காட்டின மற்ற தலைவர்களுடைய பாதுகாப்பு அரண்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஆங்கிலேய படையை பார்த்ததும் மேற்கு பாளையக்காரர்கள் எல்லாருமே சரணடைஞ்சிட்டாங்க. அப்புறம் புதுக்கோட்டை மன்னரான விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணார்னா, கலப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. கட்டபொம்மனுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர் இவங்களோட சேர்றதுக்காக சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலை குன்றுகளுக்கும் வேகமாக போனாங்க. 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு பாணேர்மன் கட்டபொம்மன கயத்தாறு அப்படின்ற இடத்துல பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செஞ்சாங்க. அந்த விசாரணை பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கை கூத்தாகவே இருந்துச்சு. கட்டபொம்மன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் அவர் மேலே சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கிட்டாரு. என்னென்ன அந்த குற்றச்சாட்டுன்னா, அவர் சிவகிரிக்கு எதிராக ஆயுதம் தரித்த வீரர்களை அனுப்பியதையும் பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போரிட்டதையும் ஒத்துக்கிட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அக்டோபர் 17 நாளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு பழைய கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனுடைய வீர செயல்களை கருள் பொருள்களாக கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே அவருடைய நினைவை இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட வைத்துள்ளன. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1799 அக்டோபர் 17 அன்னைக்கு. மருது சகோதரர்களும் 1801 தென்னிந்திய கிளர்ச்சியும். ஆற்காட்டு நவாப் என்ன பண்ணார்னா, 1772 உடன்படிக்கையின் மூலமாக இந்த ஸ்தலக்காவல், தேச காவல் இதுக்கான உரிமைகளை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இது யாரை பாதிச்சுது அப்படின்னு பாருங்களேன், இது பாளையக்காரர்கள், பாளையக்காரர் அல்லாதவங்க இந்த ரெண்டு தரப்பினருடைய ஆட்சி பகுதியில் இருந்த காவல் தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பாதிச்சுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் காவலுக்கு அப்படின்னு ஒரு ஆளை போட்டு அந்த ஆளுக்கு கீழே சில காவலாளிகள் வந்து நியமிச்சிருப்பாங்க, அந்த ஆளை வந்து தலைவர் அப்படிம்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து காவல் காத்துக்கிட்டு வீடு வீடுக்கும் போய் ஏதாவது வந்து வரி மாதிரி, அதாவது காவல் காக்குறாங்க இல்லைங்களா, அதுக்காக வரி மாதிரி மக்கள்கிட்ட வந்து வசூலித்து இவங்களுடைய பொருளாதார தேவைகளை வந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க இந்த காவல் தலைவர்கள். ஆனால் இப்போது நவாப் என்ன பண்ணிட்டாருன்னா, 1772 உடன்படிக்கையின் மூலமாக இந்த ஸ்தல காவல், தேச காவல் இந்த உரிமைகளை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த காவல் தலைவர்களை வந்து பாதிச்சிருச்சு. திருப்தி அடைந்த இந்த காவல்காரர்களும் அவங்களுடைய தலைவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எதிராக பாளையக்காரர்கள் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த காவல்காரர்களும் காவல் தலைவர்களும்.
அப்புறம் பாருங்க, சிவகங்கை பெரிய உடைய தேவர் ஆற்காட்டு நவாப் படைக்கு எதிராக போரிட்டு இறந்துட்டாரு. இதனால நிர்வாக பொறுப்பை சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் எடுத்துக்கிட்டு ஆற்காட்டு நவாப் படையை அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் பெரிய உடைய தேவர் வேலு நாச்சியார் இவங்களுடைய மகளான வெள்ளைச்சி நாச்சியாரை சிவகங்கையுடைய ராணியாக அறிவிச்சிட்டாங்க. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அன்றைய சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த காளையார் கோவில் எப்படி வந்து அடையாளமாக இருந்து யாருக்கு அடையாளமாக இருந்தது அப்படின்னா, கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவங்களுடைய அடையாளமாகவும் இருந்துச்சு. எது இந்த காளையார் கோவில் அப்படிங்கிறது, இதை நோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த எந்த பகுதி கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவங்களுடைய அடையாளமாகவும் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா காளையார் கோவில். அதுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டுட்டாரு. அவருடைய சகோதரரான ஊமைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கமுதியை சென்றடைஞ்சிட்டாரு. அங்கிருந்து ஊமைத்துறையை சின்ன மருது என்ன பண்ணார்னா சிவகங்கையுடைய தலைநகரான சிறுவயலுக்கு கூட்டிக்கிட்டு போனார். அப்புறம் நவாப் முகமது அலி என்ன பண்ணார்னா முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவிச்சு அவரை ராமநாதபுரத்துடைய சேதுபதியாக முடிசூடினார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா முத்து கருப்ப தேவரை அவங்களுடைய ஆட்சியாளராக அறிவிச்சிட்டாங்க. மேலும் இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரசுடைய தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. கிளர்ச்சியாளர்களுடைய வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா மதுரைக்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் ஜூலையில் ஊமைத்துறை என்ன பண்ணார்னா அவருடைய ஆதரவாளர்களோட மதுரையில் இருக்க பழைய நாடு அப்படின்ற பகுதியை கைப்பற்றிட்டாரு ஊமைத்துறை. அதுக்கப்புறமா 1801 சின்ன மருதுடைய மகன் செவத்த தம்பி, இந்த செவத்த தம்பி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்ன மருதுடைய மகன், இதை நோட் பண்ணிக்கோங்க. 1801 சின்ன மருதுடைய மகன் செவத்த தம்பி தலைமையில் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ரெண்டு பகுதியை சார்ந்த படைகளும் ஒன்றா சேர்ந்து கடற்கரை வழியாக தஞ்சாவூரை நோக்கி அணிவகுத்து போனாங்க. யாருடைய தலைமையில்னா சின்ன மருதுடைய மகன் செவத்த தம்பியுடைய தலைமையில் இந்த சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ரெண்டு பகுதியை சார்ந்த படைகளும் ஒன்றா சேர்ந்து கடற்கரை வழியாக தஞ்சாவூரை நோக்கி போனாங்க. தஞ்சாவூரில் இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் இந்த செவத்த தம்பியுடைய படையில் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை நோக்கி தான் அணிவகுத்து போயிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பகுதியும் எந்தெந்த பகுதினா சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ரெண்டு பகுதியை சேர்ந்த படைகளும். தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் ஃபிளாக்பர்ன் என்ன பண்ணார்னா அவருடைய படைகளை திரட்டி மாங்குடி பக்கத்தில் செவத்த தம்பியை வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு, தோக்கடிச்சிட்டாரு, செவத்த தம்பியை தோக்கடிச்சிட்டாரு இந்த கேப்டன் வில்லியம் ஃபிளாக்பர்ன் அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ராஜா சரபோஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாலும் சில வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் படையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க, தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்கள ஆங்கிலேய படைகள் பின்தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சில வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. இவங்க கடந்து போன பகுதிகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழித்து நாசமாக்கிட்டு போனாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பின்தொடர்ந்து போவாங்கன்னா அங்கே வசிப்பாங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க இங்கே சில வீரர்கள் வந்து ஓடி தப்பிச்சு வந்தாங்களா, நீங்கள் அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்தீங்களா, நீங்கள் அவங்களுக்கு சாப்பிட்றது சாப்பாடு கொடுத்தீங்களா, இந்த மாதிரி அவங்கள கேட்டு மிரட்டி இவங்க கடந்து போன பகுதிகளை எல்லாம் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு நாசமாக்கிட்டு போனாங்க. தென்னிந்திய கிளர்ச்சி 1801 திப்பு சுல்தானையும் கட்டபொம்மனையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களுடைய படைகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரும்பி வந்து ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலையும் இருக்கிற கிளர்ச்சியாளர்களை எதிர்த்தாங்க. சிவகங்கையுடைய முன்னாள் ஆட்சியாளருடைய வழி தோன்றால் யாருன்னா படமாத்தூர் ஒய்யாத்தேவர், இவங்களுடைய ஆதரவை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிஞ்சது. யாருடைய ஆதரவைனா படமாத்தூர் ஒய்யாத்தேவருடைய ஆதரவை. இந்த படமாத்தூர் ஒய்யாத்தேவர் சிவகங்கையுடைய ஆட்சியாளராக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டுட்டாரு. இந்த பிரித்தாளும் தந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அரசருடைய ஆதரவாளர்களுக்கிடையில் பிளவை வந்து ஏற்படுத்துச்சு, கடைசியாக கிளர்ச்சியாளர்களை மனந்தளர வச்சுச்சு. 1801 மே மாதத்தில் அக்னியு தலைமையிலான ஒரு படைப்பிரிவு அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து ஆரம்பித்தாங்க. என்ன நடவடிக்கை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த அக்னியு தலைமையிலான இந்த படை இருக்குது பார்த்தீங்களா, இந்த படை மானாமுதுரை பார்த்திபனூர் இந்த வழியாக பயணம் செஞ்சு கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த அக்னியு தலைமையிலான படை. மோதலப்போ ரெண்டு தரப்புலையும் பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு. அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சைடும் பெரும் சேதம்
சேதம் ஏற்பட்டுச்சு, கிளர்ச்சியாளர்கள் சைடும் பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு. ஆனால் கிளர்ச்சியாளர்களுடைய அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்களுடைய வீரம் செறிந்த சண்டையும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டஃப் கொடுத்ததுன்னே சொல்லலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய படை வலிமையும் தளபதிகளுடைய திறமையும் தான் வெற்றி அடைஞ்சது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குண்டுகள்லையும், செவத்தையாவை வத்தலகுண்டு பகுதியிலையும், வெள்ளை மருதுடைய மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலையும் கைது செஞ்சிட்டாங்க. அப்புறம் சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டுட்டாங்க. அதாவது மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1801 அக்டோபர் 24 வந்து தூக்கிலிடப்பட்டுட்டாங்க. எந்த இடத்துலனா திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. கேள்வி இப்படி கேட்கலாம், சின்ன மருது எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டாலும் சரி, வெள்ளை மருது அப்படின்னு கேட்டாலும் சரி, இதுதான் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஊமைத்துறையும் செவத்தையாவும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் என்ன ஆனாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய சேர்ந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, மற்ற 73 கிளர்ச்சியாளர்கள், இவங்க எல்லாமே 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேசியாவில் இருக்க பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டுட்டாங்க. தீரன் சின்னமலை, இந்த படத்தில் இருக்கிறவர் தான் தீரன் சின்னமலை. சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், இது எல்லாமே கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொங்கு நாடு அப்படின்ற இந்த பகுதிகள் மதுரை நாயக்க அரசருடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. இதை மைசூர் உடையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த உடையார் வம்சத்துடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. எந்தெந்த பகுதியும் இந்த கொங்கு நாடு அப்படின்னு அழைக்கப்படுற சேலம், கோயம்புத்தூர், கடூர், திண்டுக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே. அதுக்கப்புறமா 3-4 மைசூர் போர்களுடைய விளைவாக இந்த கொங்கு பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய கைக்கு போயிடுச்சு. சரி, இப்போ இந்த தீரன் சின்னமலை யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் தான் இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர். இந்த கொங்கு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆங்கிலேயர்களுடைய வசமாக போயிடுச்சு. அதனால தான் தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்டார். ஏன்னா இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். இந்த தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களாலேயும் திப்பு சுல்தானாலேயும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். இதை நோட் பண்ணிக்கோங்க, பிரெஞ்சுக்காரர்களாலேயும் திப்பு சுல்தானாலேயும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 1800 கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய கோட்டை மீது தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய படையை வலுப்படுத்துறதுக்காக மருது சகோதரர்களுடைய உதவியை பெற முயற்சி செஞ்சார் தீரன் சின்னமலை. கம்பெனியோட போரிடுறதுக்காக தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர், அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர், ஜோனி ஜான் கவுன், அப்புறம் பெருந்துறை குமாரல் வெள்ளை, அப்புறம் ஈரோடு வாரணவாசி இவங்களோட கூட்டணி சேர்ந்தார் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அவருடைய படையை வலுப்படுத்துறதுக்காக தேவையான உதவிகளை மருது சகோதரர்கள்டிருந்து பெறத்துக்காக முயற்சி செஞ்சார். ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதை தடுத்துட்டாங்க. இதனால் தீரன் சின்னமலையோடைய திட்டங்கள் எல்லா எதுவுமே பலிக்கலை. ஏன்னா தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கறதா இருந்தார். அந்த உதவியை வச்சு தான் இவர் பிளான் போட்டு வச்சுருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அதாவது மருது சகோதரர்கள்டிருந்து உதவி பெறதா இருந்ததை தடுத்துட்டாங்க. அதனால் தீரன் சின்னமலையுடைய திட்டங்கள் எதுவுமே பலிக்கல. ஆனால் தீரன் சின்னமலை என்ன பண்ணாருன்னா அவருடைய திட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டாரு. எப்படி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவர் திட்டம் போட்டதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிட்டாரு தீரன் சின்னமலை. இதனால் என்ன விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா கம்பெனி படை 69 பேரை தூக்கிலிடுவதற்கு இது வழிவகுத்தது. அதாவது தீரன் சின்னமலையுடைய படையிலிருந்து 69 பேரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தூக்கிலிடுறதுக்கு இது வழிவகுத்துச்சு, திட்டம் போட்டதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தாக்கினதுனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்கள்ட்ட சிக்காமல் தப்பிச்சிட்டாரு. இவரோட இருந்த 69 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டுட்டாங்க. இவர் மட்டும் ஆங்கிலேயர்கள்ட்ட சிக்காமல் தப்பிச்சிட்டாரு. அப்புறம் 1800 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட 1805
July 31 வரைக்கும் கம்பெனிக்கு எதிராக போராடிக்கிட்டே தான் இருந்திருக்காரு தீரன் சின்னமலை. அப்போது தீரன் சின்னமலை எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1805 July 31 தூக்கிலிடப்பட்டுட்டாரு. தீரன் சின்னமலையுடைய போர்களில் மூணு முக்கியமான போர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1800 1805 வரைக்கும் இவர் தூக்கிலிடப்படுற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில தீரன் சின்னமலையுடைய மூணு முக்கியமான போர்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1801 போர் எங்க நடந்ததுன்னா காவிரி கரையில வந்து நடைபெற்றது, இதை நோட் பண்ணிக்கோங்க. 1802 வந்து பார்த்தீங்கன்னா ஓடா நிலையில் ஒரு போர் நடந்திருக்கு. 1804 நடந்த அரச்சலூர் போர், இந்த மூணு போரும் தான் தீரன் சின்னமலையுடைய போர்களில் முக்கியமான மூணு போர்கள்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. காவிரி கரையில் 1801 வந்து பார்த்தீங்கன்னா போர் நடந்திருக்கு. 1802 ஓடா நிலையில் ஒரு போர் நடந்திருக்கு. 1804 அரச்சலூரில் ஒரு போர் நடந்திருக்கு. இந்த மூணு போர்களும் தான் தீரன் சின்னமலையுடைய போர்களில் மூணு முக்கியமான போர்கள். தீரன் சின்னமலையுடைய இறுதி போர் 1805 நடந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிலிடப்பட்டுட்டார். எப்படி வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா, இந்த போரில் தீரன் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டுட்டார். அதனால தான் தீரன் சின்னமலை சிவகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டுட்டார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்கன்னா, அதாவது துரோகம் இழைக்கிறது தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவங்கள கொண்டுரலாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த போரில் தீரன் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டுட்டார். தீரன் சின்னமலை சிவகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டுட்டார். நோட் பண்ணிக்கோங்க. தீரன் சின்னமலை எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1805 July 31 வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டுட்டார். எந்த இடத்துல அப்படின்னா சிவகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டுட்டார். வேலூர் புரட்சி. அரியணையை இழந்த அரசர்கள் குறுநில மன்னர்கள் ஆகியோரின் சந்ததியினர்னு என்ன அர்த்தம்னா, இந்த அரியணையை இழந்த அரசர்கள் குறுநில மன்னர்களுடைய மகன்கள் பேரன்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே ஆங்கிலேய ஆட்சி சுமத்தின அடிமை தலையை தகர்த்து எறிய தொடர்ந்து நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டாங்க. அந்த முயற்சிகளுடைய மொத்த விளைவு தான் 1806 ஏற்பட்ட வேலூர் புரட்சி. அப்போது வேலூர் புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1806 ஏற்பட்டுச்சு. நோட் பண்ணிக்கோங்க. மருது சகோதரர்களுடைய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே, இந்த அரியணை இழந்த அரசர்கள் குறுநில மன்னர்களுடைய சந்ததியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வேலூரை மையமாக வச்சு செயல்பட ஆரம்பித்தாங்க. எண்ணிக்கையில் 3000 குறையாத திப்பு சுல்தானுடைய விசுவாசிகள் வேலூர்லேயும் வேலூருடைய சுட்டு வட்டார பகுதியிலையும் குடியேறியிருந்தாங்க. அதனால் ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்புடைய அமைப்பாளர்கள் எல்லாமே அங்கே அவங்களுடைய இரகசிய நடவடிக்கையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க வேலூரில். அப்புறம் ஆங்கிலேயர்களால் பதவி பறிக்கப்பட்டவங்க, சொத்து பறிக்கப்பட்டவங்க, அப்புறம் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டவர்களுடைய உறவினர்கள், இவங்க எல்லாருமே வறுமையுடைய கோர பிடியில் சிக்கியிருந்தாங்க. அதே மாதிரியே ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர்த்த வேலூர் கோட்டையுடைய படைமுகம் உள்ளடக்கி இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க வேலூர் கோட்டை தென்னிந்தியாவுடைய புரட்சியாளர்கள் சந்திச்சுக்கிற இடமா ஆயிடுச்சு. அப்புறம் சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவங்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்து ஆலோசித்தாங்க. அதில் திப்பு சுல்தானுடைய மகன்களுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்று வந்தாங்க. அப்புறம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படையில் இருக்க சிப்பாய் பிரிவில் ஒரு சில புதிய மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. என்னென்ன அந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கலாம். சிப்பாய்கள் சாதி அல்லது மதத்தின் அடையாளமாக தங்களது நெற்றியில் அணிந்திருந்த அனைத்து விதமான குறியீடுகளும் தடை செய்யப்பட்டன. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதத்தின் அடையாளமாக பொட்டு வைப்பாங்க, பட்டை, திருநீர் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா வைக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு தடை செஞ்சாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சிப்பாய்கள் அவங்களுடைய மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு பொருந்தும்படி வெட்டுறதுக்கு அறிவுறுத்தப்பட்டாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு மீசையில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த காலத்தில், அவங்களெல்லாம் எடுக்க சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க. சிப்பாய்கள் அவங்களுடைய மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு பொருந்தும்படி வெட்டுறதுக்கு அறிவுறுத்தப்பட்டுட்டாங்க. அப்புறம் துணை ஜெனரல் அக்னியோ என்ன பண்ணார்னா சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வந்து வடிவமைச்சு அதை அவருடைய நேரடி கண்காணிப்பிலேயே வந்து அறிமுகம் செஞ்சார். யார்? துணை ஜெனரல் அக்னியோ. இப்போ இந்தியர்களுடைய பார்வையில் இந்த தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த அறிவருக்கத்தக்க விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாருங்கள்.
மீ அதன் மீது இருந்த, அதாவது அந்த தலைப்பாகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைப்பாகை மீது இருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சன் தான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்தியர்களுக்கு. என்னென்ன அப்படின்னா, அதில் மிருகத்தோலில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருந்துச்சு அந்த ரிப்பன், அப்புறம் அந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்தோலில் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதில் பன்றி தோல் முஸ்லீம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருள், அப்புறம் இந்துக்கள் பசுத்தோலில் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் தொடமாட்டாங்க, விலக்கி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாற்றங்களுக்கான எதிர்ப்பை இந்தியர்களிடையே இன்னும் அதிகரிக்க செய்கிற வகையில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி மிருகங்களுடைய தோலில் செய்யப்பட்ட தலைப்பாகையை வந்து அணிய வச்சுட்டாங்க. இன்னும் எங்களுக்கு எதிர்ப்பூட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, சிப்பாய்கள் போட்டுக்கிற அந்த யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிஃபார்முடைய முன்பக்கம் சிலுவை வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் இந்தியர்களுடைய எதிர்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்கிற வகையில் அமைஞ்சிருச்சு. மீசை, சாதி அடையாளங்கள், கடுக்கன் ஆகியவை தொடர்பான உத்தரவு இந்து முஸ்லீம் ஆகிய இரு சமயங்களை சார்ந்த சிப்பாய்களின் சமய வழக்கங்களை மீறுவதாக இருந்தாலும், அதாவது மீசை நம்மள வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மீசை வந்து ரொம்ப முறுக்கு மீசையிலான வச்சுட்ருப்போம். மீசை, சாதி அடையாளங்கள், சாதி அடையாளங்கள்னால் பட்டை, நாமம், இதெல்லாம் திருநீரில் இடுவோம் பார்த்தீங்களா, அது கடுக்கன். இந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து ஸ்டட்டு போட்டுக்கிறோம். அந்த காலத்தில் நீங்கள் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காதில் கடுக்கன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான உத்தரவு இந்து முஸ்லீம் ஆகிய ரெண்டு மதத்தை சார்ந்த சிப்பாய்களுடைய சமய வழக்கங்களை மீறதாக இருந்துச்சு. மீசை வச்சுப்பாங்க இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும், அப்புறம் திருநீர்லாம் இடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுடைய சமய வழக்கங்களை மீறதாக இருந்தாலும் இந்த மாதிரியான அடையாளங்களை வெளிப்படுத்துதல் இந்த உத்தரவுக்கு முன்பு முறையான உத்தரவால் தடை செய்யப்படாமல் இருந்தாலும், அதாவது இந்த மாதிரியான உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவுமே இல்லை. அவங்க மீசை வச்சுருந்தாலும் சரி, காதில் கடுக்கன் போட்டிருந்தாலும் சரி, பட்டை, நாமோ, திருநீர் எது வச்சுருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடிலாம் கண்டுக்கலை, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி, அதாவது நமக்கு பரேட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பரேடில் வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி எந்த ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட படையிலும் வழக்கத்தில் இருந்ததில்லை என்று இம்மாற்றத்திற்கு நியாயம் கற்பிக்கப்பட்டது. அதாவது இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான வழக்கம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படையிலையுமே வந்து இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றத்துக்கு ஒரு நியாயம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரியான ரூல்ஸ் போடுறீங்க, ஆனால் இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படையிலையுமே இருந்தது இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதோடைய முதல் எதிர்ப்பு எப்போ நடந்தது அப்படின்னா 1806 மே மாதத்தில் தான் நடந்தது. யார் யார் எதிர்த்தாங்க அப்படின்னு பாருங்கள். வேலூரில் இருந்த 4th ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவு வீரர்கள் தான் புதிய தலைப்பாகையை வந்து நாங்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த புதிய தலைப்பாகையில் ஒரு குஞ்சம் இருக்கும், அந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களுடைய தோல்னால் செய்யப்பட்டது. அதனால் 4th ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவு வீரர்கள் இந்த புதிய தலைப்பாகையை அணிய மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி வீரர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை மேலதிகாரிகிட்ட போய் தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவிக்கிறாங்க, யாருக்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா தளபதியான கவர்னர் ஃபேன் கோர்ட்டுக்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் யாரெல்லாம் வந்து மாட்டேன் அப்படின்னு எதிர்க்கிறாங்களோ, கிளர்ச்சி செய்கிறாங்களோ, அவங்கள வந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு 19th குதிரைப்படை பிரிவுக்கு வந்து உத்தரவு போட்டார் இந்த கவர்னர் ஃபேன் கோர்ட் அப்படிங்கிறவர். உத்தரவு போட்டுட்டு யார் யாரெல்லாம் கிளர்ச்சி செய்கிறாங்களோ அவங்களையெல்லாம் விசாரணைக்கு வந்து கொண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாங்க. 4th ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவுக்கு பதிலாக வாலாஜாபாத்தில் இருந்த 23rd ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தலைப்பாக அணிய மாட்டோம், வேலையை வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய வேலையை இதே மாதிரியே ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும், இதே மாதிரி ஒரு படைப்பிரிவு வந்து செய்யணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலாக வாலாஜாபாத்தில் இருந்த 23rd ரெஜிமெண்ட்டின் 2nd படைப்பிரிவு அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தலைமையின் உத்தரவை எதிர்த்தமைக்காக, அதாவது மேலதிகாரியுடைய உத்தரவை வந்து எதிர்த்ததுக்காக படையின் கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டாங்க. அந்த 21 பேர்த்தில் 10 முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க, 11 இந்துக்கள் இருந்திருக்காங்க. 21 வீரர்கள் யார் யாருன்னா அதில் 10 முஸ்லீம்கள், 11 இந்துக்கள் இருந்திருக்காங்க.
நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21 பேர்த்துக்கு வந்து தண்டனை கொடுக்கல, அதில் 2 வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் இந்து, 2 பேர்த்துக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க 21 வீரர்களில். என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலா 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது என்னென்னா கசையடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் மாடுகள்லாம் கட்டியிருப்பீங்க, அந்த கயிறை வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா, அந்த கயிறு வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கசையடிகள் கொடுக்கறதுக்கு ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்துவாங்க. நீங்கள் கூகுளில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கசையடி கொடுக்கப்பட்ட கயிறுகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய வரும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தண்டனைகள் நிறைய நிறைவேற்றியிருக்காங்க. அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சவுக்கு வச்சு சாட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சாட்டை எடுத்து சொல்லட்டி சொல்லட்டி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான கயிறு தான். அந்த கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா 900 கசையடிகள் கொடுத்து அந்த ஒரு முஸ்லீம் வீரர், ஒரு இந்து வீரர், 2 பேர்த்துக்கு மட்டும் கசையடிகள் கொடுத்து அந்த 2 பேர்த்தையும் பணியிலிருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதாவது மேலதிகாரியுடைய உத்தரவை ஏற்க மறுத்ததுனால. ஒன்றும் இல்லைங்க, இந்த தலைப்பாகை வந்து அணியணும், அப்புறம் நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமய அடையாளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, காதில் வந்து கடுக்கு போடக்கூடாது, இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. இது எங்களுடைய சமயம் வந்து வழக்கம், இந்த மாதிரி நாங்கள் அந்த காலத்துல இருந்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை இப்போ நீங்கள் திடீர்னு இதை மாற்ற சொல்கிறீங்க, எங்களால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய வீரர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பையும் மீறி இந்திய வீரர்களுடைய மனக்குறையை வந்து பொருட்படுத்தாமல் அரசு அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த மாற்றத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்புறம் புதிய தலைப்பாகையை அணியறதுக்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்கள்கிட்ட ரொம்பவும் வீக்காக தான் இருக்குது, ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இல்லை அந்த எதிர்ப்பு அப்படின்னு கவர்னர் வில்லியம் பெண்டிங் வந்து நம்பினார். அப்புறம் வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 9 ராத்திரி வேலையில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையுமே கவனிக்கலை அப்படின்னு முதல்ல வந்து சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கில அதிகாரி பார்வையிடுற அவருடைய வேலையை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நைட்டு வந்து நிறைய பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க, வீரர்களை கவனிப்பாங்க, கைதிகளை வந்து கவனிப்பாங்க. அன்னைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி பார்வையிடும் தனது வேலையை அன்று செய்யலை அப்படின்னும், அவருக்கு பதிலாக ஜமீதார் ஷேக் காசிம் அப்படின்ற புதிய இந்திய அதிகாரியை அனுப்புனார் அப்படின்னும், வேலூர் புரட்சியெல்லாம் நடந்து முடிஞ்சு விசாரணை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து தெரிய வந்துச்சு. வேலூர் புரட்சிக்கு அப்புறமா அவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். யார்? இந்த ஜமீதார் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்பட்டார் வேலூர் புரட்சிக்கு அப்புறமா. என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஜூலை 10 காலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 9 நைட்டு கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்திட்டாங்க. நாங்கள் வந்து அடுத்த நாள் சீக்கிரம் பயிற்சிக்கு போகணும், அதனால் வந்து இங்கே நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சாக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த துணை இராணுவ அதிகாரி கோட்டைக்குள்ளே பாதுகாவலர்களாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ஆட்களை, அவருக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் பிரிச்சுடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஷிஃப்ட் பிரிச்சுடும்போது அவர் வந்து ஷிஃப்ட் பிரிச்சிருக்காரு. அப்படி பிரிச்சு விடும்போது அவருக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களே வந்து உள்ளே நியமிச்சுக்கிட்டாரு. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா ஜமாலுதீன் அப்படிங்கிறவர். இதை நோட் பண்ணிக்கோங்க, வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா ஜமாலுதீன் அப்படிங்கிறவர். இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் யாருன்னா, திப்பு சுல்தானுடைய குடும்பத்தில் 12 இளவரசர்களில் ஒருவர் தான் இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவர். அப்புறம் இந்த ஜமாலுதீன் பார்த்தீங்கன்னா ஷேக் காசிம் மாதிரியான இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் ரகசிய பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டாங்க. அப்போது அவங்க வேலூர் கோட்டையை 8 அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும்படியும் அதுக்கு உள்ளார 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது இந்த ரகசிய பேச்சுவார்த்தை, அப்போது இந்த ஷேக் காசிம் மாதிரியான இந்திய அதிகாரிகளிடமோ வீரர்களிடமோ ரகசிய பேச்சுவார்த்தையின் போது யார் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்கன்னா இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவர். இந்த ஜமாலுதீன் வந்து 12 இளவரசர்களில் ஒருவர், திப்பு குடும்பத்துடைய 12 இளவரசர்களில் ஒருவர். இந்த மாதிரி ரகசிய பேச்சுவார்த்தையப்போ வேலூர் கோட்டை 8 அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வந்து நீங்கள் வச்சுருங்க, அதுக்குள்ளாடி 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்களுடைய உதவியை கேட்டு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஜமாலுதீன் திப்பு சுல்தான் கிட்ட பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவுடைய முன்னாள் அமைச்சரான பூர்ணியாவுடன் தொடர்பில் வந்து இருப்பதாகவும், அவங்க தக்க நேரத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் ஜமாலுதீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க போனால் இந்த வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யாருன்னா இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து உள்ளே இருக்க எல்லா படை வீரர்களையும் வந்து நியமிச்சிருக்காரு. இவர் இவருக்கூடையும் இவர் மாதிரி இருக்க இந்திய அதிகாரிகள் இந்திய வீரர்கள் கூடையும் ரகசிய பேச்சுவார்த்தை வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்படி ஈடுபட்டும் போது 8 நாட்களுக்கு கோட்டை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வந்து வச்சிருங்க, அதுக்குள்ளே 10,000 ஆதரவாளர்கள் நமக்கு உதவிக்கு வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரிமை பறிக்கப்பட்ட இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா அவங்களுடைய பகுதிகளில் அந்த பாளையக்காரர்கள் வரியை வசூலித்து அவங்களுடைய பொருளாதார இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போய் வரி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரியான பாளையக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய இடத்துல. அதுக்கு தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு டைலாகே பேசுவார், எதுக்கு கேட்குற வரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியான பாளையக்காரர்களுடைய உதவியை கேட்டோம், உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் திப்பு சுல்தான்கிட்ட வேலை செஞ்ச ஏராளமான அதிகாரிகள் திப்புவோடைய முன்னாள் அமைச்சரான பூர்ணியாவோட வந்து தொடர்பில் இருக்கிறோம், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தக்க நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஜமாலுதீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இப்போது பிளான்லாம் போட்டுட்டாங்க, இப்போது கிளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். வேலூர் கிளர்ச்சி இதுதான் பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டை, இந்த கோட்டையில் தாங்க வேலூர் கிளர்ச்சி நடந்தது. வேலூர் கோட்டையில் ஜூலை 10 காலை 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளிகிட்ட இருந்து காப்ரல் பியர்சிக்கு ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படை வீரர் குடியிருப்பு பக்கத்தில் துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காப்ரல் பியர்சிக்கு வந்து வருது. இப்போ காப்ரல் பியர்சிக்கு இந்த செய்தி வந்த உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைங்களா. இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மீதும் படை வீரர்கள் குடியிருப்பு அப்புறம் அதிகாரிகள் குடியிருப்பு எந்த சிப்பாய்கள்லாம் நம்ம இந்திய சிப்பாய்கள் தான் கிளர்ச்சி செய்கிறாங்க, இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர் மேலேயும் படை வீரர்களுடைய குடியிருப்பு மேலேயும் ஆங்கிலேய அதிகாரிகள் குடியிருப்பு இது எல்லா மேலேயும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுக்கிறாங்க. காப்ரல் பியர்சியும் கடுமையாக தாக்கப்பட்டு காயங்களுக்கு உள்ளாகிறாரு. அப்புறம் ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோட்டை வெக்கையை சமாளிக்க கதவுகள் நைட்டு கூட திறந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், அந்த ரூமில் இருக்க கதவு ஜன்னலை வந்து சாத்திட்டோம்னாவே வெயில் காலத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் கோட்டையில் ரொம்பவும் வெக்கையாக இருக்கும். அதனால் ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோட்டை வெக்கையை வந்து சமாளிக்கிறதுக்காக கதவுகள்லாம் ராத்திரி கூட வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்களுக்கு ரொம்பவும் சாதகமாக போச்சு. இப்போது அந்த கேட்டை வந்து உடச்சிக்கிட்டு இவங்க உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக உள்ளே போய் படுக்கையில் பாதுகாப்பே இல்லாமல் உறங்கி கொண்டிருந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திறந்து வச்சுட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பிய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பாதுகாக்க எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அங்கே போடப்படலை. அதனால் நம்ம இந்திய கிளர்ச்சியாளர்கள் படுக்கையில் பாதுகாப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருந்த ஐரோப்பியர்களை ஜன்னல் வழியாக ரொம்பவும் ஈஸியாக சுட முடிஞ்சது. இப்போது ஐரோப்பிய அதிகாரிகளின் குடியிருப்புகளை வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஐரோப்பிய குடியிருப்புகளுக்கு தீ வைக்கப்பட்டுடுச்சு. தீ வச்ச உடனே எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுவாங்க. அப்படி வெளியே ஓடி வர யாரையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா விடக்கூடாது, அவங்கள சுட்டு தள்ளுறதுக்கு தனிப்படை பிரிவே நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் வெடிமருந்துகளும் துப்பாக்கி ரவைகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்க 1st ரெஜிமெண்ட்டோடைய ஒரு படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆயுத கிடங்க 1st ரெஜிமெண்ட்டின் ஒரு பிரிவு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே ரெஜிமெண்ட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடியிருப்புகளில் இருக்கிற ஐரோப்பியரை கொள்வதற்கு தொடர்ந்து கண்காணிப்பில் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியிருப்புகளில் தீ வச்சுட்டாங்க. தீ வச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே பதறி போய் வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வெளியே வர்றவங்களை தூரத்துலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர்ஸ் சொல்லுவோம், அப்போ தான் புரியும். அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ஒருத்தர் ஒரு சிங்கிள் பேரல் கன்னோ இல்லை டபுள் பேரல் கன்னோ ஏதோ ஒரு கண்ணு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரவங்களாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுடுறதுக்கும் ஒரு அந்த அதே ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருந்துச்சு. ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்களோட 13 அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க இந்த தாக்குதலில். இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க இந்த தாக்குதலில். அப்புறம் 91 பேர் வந்து காயமடைஞ்சாங்க இந்த தாக்குதலில். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சார்ந்த மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ, அதாவது தாக்குதல் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா நம்ம இந்திய வீரர்கள், அந்த நேரத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ கோட்டைக்கு வெளியில் இந்த மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் பல்லக்கில் வந்து போயிட்டு இருந்தார். பல்லக்கு அப்படின்னா என்னென்னு தெரியும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் கிடையாது, ராஜாவாக இருக்கட்டும் ராணியாக இருக்கட்டும் நடுவில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தோளில் வச்சு ஒரு பல்லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பல்லக்கில் மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ கோட்டைக்கு வெளியில் பல்லக்கில் போயிட்டு இருக்காரு. அவர் பல்லக்கிலிருந்து இறங்கி இந்த சத்தம் கேட்ட
உடனே துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே பல்லக்கிலிருந்து இறங்கி கோட்டையோடைய சரிவான பகுதிக்கு போய் விசாரிக்கிறாரு. என்னையா சத்தம் கேட்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இவர் கேட்ட உடனே பாதுகாப்பு அரண்லேருந்து சரமாரியாக பொழிந்த குண்டு மலை உடனடியாக மேஜர் ஆர்ம்ஸ்டாங்கோடைய உயிரை பறிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கோட்டைக்கு வெளியே வேலையில் இருந்த மேஜர் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளார நுழைய முயற்சி செஞ்சார். யார் இந்த மேஜர் கோட்ஸ் அப்படிங்கிறவர். ஆனால் அவரால் உள்ளே போக முடியல, ஏன்னா தாக்குதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருந்திருக்குது. அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த ஜில்லெஸ்பிக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. அதை கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. யார் அப்படின்னா மேஜர் கோட்ஸ் அப்படிங்கிறவர். ஏன்னா இவரால் உள்ளே நுழைய முடியல, அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து வேணும். அதுக்காக என்ன பண்ணார்னா ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த ஜில்லெஸ்பிக்கு கடிதம் எழுதி அதை கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ தகவல் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இல்லை, எப்படி எந்த அளவுக்கு வேகமாக இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்தில் அந்த கடிதம் வேலூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆற்காட்டுக்கு காலை 6 மணி அளவில் தான் போய் சேருது. ஏன்னா இங்கே தாக்குதல் ஆரம்பிச்சது காலை 2 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாக்குதல் ஆரம்பித்த உடனே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டீவன்சன் கிட்ட கடிதத்தை வந்து கொடுத்து அனுப்புறாரு. ஆற்காட்டில் இருக்கிற ஜில்லெஸ்பி கிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஆற்காட்டுக்கு காலையில் 6 மணிக்கு தான் வந்து போய் சேர்றாரு. கர்னல் ஜில்லெஸ்பி அந்த செய்தி போய் சேர்ந்த உடனே கர்னல் ஜில்லெஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. கர்னல் ஜில்லெஸ்பி உடனே வேலூருக்கு வந்து புறப்படுறாரு. புறப்பட்டு என்னென்ன பிளான் பண்றாருன்னு பாருங்க. ஜில்லெஸ்பி அவரோட கேப்டன் யாங் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையை சார்ந்த ஒரு பிரிவையும் லெப்டினன்ட் குட்ஹவுஸ் தலைமையில் அதற்கு துணை நிற்கிற 7ஆம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவையும் கூட்டிக்கிட்டு போறாரு கர்னல் ஜில்லெஸ்பி. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அவரு குதிரைப்படையில் இருக்க வீரர்களோட தன்னை பின்தொடர்ந்து வருமாறு கர்னல் கென்னடி கிட்ட அறிவுறுத்திட்டு ஆற்காட்டு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னுடன் தகவல் தொடர்பில் இருக்கவும் ஒரு தனி பிரிவை விட்டு சென்றார் ஜில்லெஸ்பி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரைப்படைகளை வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா அந்த குதிரைப்படைக்கு ஒரு தளபதி மாதிரி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்றாரு நீங்களும் உங்களுடைய வீரர்களும், அதாவது கர்னல் கென்னடி கிட்ட வந்து சொல்றாரு நீங்களும் உங்க வீரர்களும் என்னை வந்து பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு அறிவுறுத்திட்டு என்ன பண்றாருன்னா ஆற்காட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைப்படைகளை எல்லாத்தையும் ஜில்லெஸ்பி வேலூருக்கு வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டா இங்க ஆற்காடு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாம இருக்கும். அதனால என்ன பண்றாருன்னா ஆற்காட்டு படை முகாமை வந்து பாதுகாக்கவும் அவரோட தகவல் தொடர்பில் இருக்கவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரச்சனை ஒண்ணு ஸ்டீவன்சன் அப்படின்ற தளபதி கிட்ட இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா ஒரு ஆளுகிட்ட வந்து லெட்டர் கொடுத்து அனுப்பணும், ஒரு தகவல் தொடர்பு இருக்கிறதுக்காக ஒரு தனி பிரிவை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போறாரு கர்னல் ஜில்லெஸ்பி. சரி, இப்போது கர்னல் ஜில்லெஸ்பிக்கு காலையில் 6 மணிக்கு தகவல் கிடைக்குது இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் ஒரு கிளர்ச்சி நடக்குது, நீங்கள் வாங்க பேக்கப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச உடனே ஜில்லெஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து படைகளை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி வேலூர் கோட்டைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து சேர்றாரு ஜில்லெஸ்பி. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஜில்லெஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகள் அவன் நம்மளுடைய பாதுகாப்புக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜில்லெஸ்பி முடிவு செய்கிறாரு. சீக்கிரமாகவே ஆறுகாட்டிலிருந்து பின்தொடர்ந்து வந்த கெனடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவில் வந்து சேர்ந்தது. அதாவது ஜில்லெஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து 6 மணிக்கு தகவல் கிடைச்ச உடனே கிளம்பிட்டார். இவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கிருந்த கெனடி தலைமையிலான குதிரைப்படை பிரிவை உத்தரவிடுறார். அவங்களாம் ரெடியாக வரணும் இல்லைங்களா, அந்த துப்பாக்கியெல்லாம் ரெடி பண்ணிட்டு குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவங்களெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை பின்தொடர்ந்து அணிவித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி அளவில் வேலூர் கோட்டைக்கு வந்து சேர்றாங்க கெனடி தலைமையில். அப்புறம் லெப்டினன்ட் பிளாஸ்கிஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையுடைய பீரங்கியால் கோட்டையுடைய வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டுடுச்சு. இப்போ தகர்க்கப்பட்ட உடனே இப்போ வீரர்கள்லாம் உள்ளே போவாங்க. யாருடைய தலைமையில்னா கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் எல்லாமே கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. அப்புறம் ஜில்லெஸ்பியுடைய வீரர்கள் கடுமையான துப்பாக்கி சூட்டை வந்து எதிர்கொள்கிறாங்க. தொடர்ந்து நடந்த தாக்குதலில் கர்னல் ஜில்லெஸ்பியும் காயங்களுக்கு உள்ளாகிறாரு. கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்களை வந்து பின்வாங்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகள்லாம் வந்துருச்சு, உள்ளே இருக்க சிப்பாய்கள்கிட்ட ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துப்பாக்கி தான் இருக்கும், அதை வச்சு சமாளிக்க முடியாது. ஏன்னா இவங்க பீரங்கியை வச்சு தான் கோட்டை வாசலையும் வந்து தகர்த்து உள்ளே வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்ட நம்ம இந்திய சிப்பாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இப்போ பின்வாங்குறாங்க. நூற்றுக்கணக்கானவங்க கோட்டையுடைய சுவர்கள் மேலே ஏறி தப்பிக்கிறாங்க, அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கருணைக்காக கெஞ்சி நிற்கிறாங்க எங்களை
விட்டுடுங்க, நாங்கள் வந்து சரணடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் குதிரைப்படை பிரிவுகள் எல்லாமே அணிவகுப்பு மைதானத்தில் ஒன்று கூடுறாங்க. கோட்டையுடைய திட்டி வாசல் மூலமாக கிடைச்ச குறுகலான பாதை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையிலும் இருந்தால் எங்கேயாவது வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாதை இருக்கும் தப்பிச்சு போகிறதுக்குன்னு உருவாக்கி வச்சுருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு குறுகலான பாதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலதிகாரிகள் வந்து கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க சரிங்களா. அந்த குறுகலான பாதை வழியாக தப்பிச்ச சிப்பாய்களை பின்தொடர்ந்து போய் பிடிக்க முடிவெடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் தப்பி ஓடின சிப்பாய்களை வழிமுறிச்சு பிடிக்க சில உள்ளூர் குதிரைக்காரர்களோட ஒரு குதிரைப்படை பிரிவை கிளம்பிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையில் இருக்கிற குதிரைப்படைக்காரர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கு இதெல்லாம் தெரியணும் பார்த்தீங்களா, எங்கங்கே எல்லாருமே ஒளிவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த உள்ளூர் குதிரைக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லா இடமுமே தெரியும், எல்லா இடமும் போயிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் எங்கே ஒளிவாங்க எங்கே போய் தஞ்சம் புகுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் தப்பி ஓடின சிப்பாய்களை வழிமறிச்சு பிடிக்கிறதுக்காக சில உள்ளூர் குதிரைக்காரர்களோட ஒரு குதிரைப்படை பிரிவு கிளம்பிச்சு. கோட்டையுடைய எல்லா கட்டிடங்கள்லையும் தேடுதல் வேட்டை நடந்துச்சு. எவ்வளோ பெரிய கோட்டை இருக்குது, எப்படியும் அந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய்கள் வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில் வந்து தேடுதல் வேட்டை நடக்குது. அங்கே ஒளிஞ்சிருந்த கிளர்ச்சியாளர்கள் இறக்கமே இல்லாமல் கொல்லப்படுறாங்க. அப்புறம் ஜில்லேஸ்வியோடைய ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டின, அதாவது கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டினது வந்து பார்த்தீங்கன்னா திப்புவோடைய மகன்கள் தான், கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டின திப்புவோடைய மகன்களை பழிவாங்க விரும்புகிறாங்க ஜில்லேஸ்வியோடைய ஆட்கள். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறாரு. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கில்லெஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 800 மேற்பட்ட உடல்கள் வேலூர் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லியிருக்காரு ஜே பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிறவர். அப்புறம் WJ வில்சனுடைய மதிப்பீட்டின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளர்ச்சியில் பங்கேற்றதா 378 பேர் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் 516 பேர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டாலும் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலை. விசாரணை குழுக்கிட்ட கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க, அப்புறம் சில பேர்த்த நாடு கடத்தியிருக்காங்க. இந்த தண்டனைகள்லாம் யாரால வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா வேலூர் பொறுப்பு அதிகாரியால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்போன்னா 1806 செப்டம்பர் 23 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, முதலாம் ரெஜிமெண்ட்டின் முதல் படை பிரிவு இதில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ரெஜிமெண்ட்டின் முதல் படை பிரிவுக்கு பீரங்கி முனையில் கட்டி சுடப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னா, ஒரு ஹவில்தார் வந்து சுடப்பட்டிருக்கார், அப்புறம் ஒரு நாயக் வந்து சுடப்பட்டிருக்காரு பீரங்கி முனையில். அப்புறம் சுட்டு கொல்லப்பட்டவர்கள், துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் ஒரு நாயக், அப்புறம் 4 சிப்பாய்கள். தூக்கிலிடப்பட்டவங்க ஒரு ஜமேதார், 4 சிப்பாய்கள். அப்புறம் நாடு கடத்தப்பட்டவங்க, இந்த முதலாம் ரெஜிமெண்ட்டின் முதல் படைப்பிரிவில் நாடு கடத்தப்பட்டவர்கள் 3 ஹவில்தார்கள், 2 நாயக்குகள், 1 சிப்பாய் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் இது முதலாம் ரெஜிமெண்ட்டின் முதல் படைப்பிரிவு. அப்புறம் 23 ரெஜிமெண்ட்டின் 2 படைப்பிரிவில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பீரங்கி வாயில் கட்டி சுடப்பட்டவர்கள், பீரங்கி வாயில் கட்டி சுடப்பட்டவர்கள்னால் பீரங்கி இருக்கும், பீரங்கியோட சேர்த்து அவங்கள வந்து கட்டிடுவாங்க, குண்டு போட்டு சுடும்போது அவங்கள தொலைச்சிக்கிட்டு தான் அந்த குண்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும், அதான் பீரங்கி வாயில் கட்டி சுடப்பட்டவர்கள். யார் யாருன்னா 2 சுபேதார்கள், அப்புறம் 2 லஸ்கார்கள் வந்து சுடப்பட்டிருக்காங்க பீரங்கி வாயில் கட்டி சுடப்பட்டவங்க. அப்புறம் தூக்கிலிடப்பட்டவங்கள், 23 ரெஜிமெண்ட்டின் 2 படைப்பிரிவில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார் யாருன்னா 2 ஹவில்தார்கள், அப்புறம் ஒரு நாயக் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், சான்று அப்படின்னு போட்டு WJ வில்சன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மதராஸ் ஆர்மி அப்படின்ற புக்கு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, முதலாம் ரெஜிமெண்ட்டின் முதல் படைப்பிரிவில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னும், 23 ரெஜிமெண்ட்டின் 2 படைப்பிரிவில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கும் எது சான்று, இது மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சான்று அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், WJ வில்சன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மதராஸ் ஆர்மி அப்படின்ற புக்கில் இவர் குறிப்பிட்டிருக்காரு. உன்னையாக பார்த்த மேலே WJ வில்சன் மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்றதாக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். இவருடைய அந்த சான்று, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ரெக்கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இவருடைய புக்கு, இந்த ரெக்கார்டு பற்றி தான் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. கர்னல் கில்லெஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிஷத்துக்குள்ளே ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவர் யாருன்னா, வாலாஜாபாத் படைக்கு பொறுப்பு வகித்தவர் தான் இந்த கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவர். இந்த கர்னல் ஹர்கோட் July 11 வேலூர் படையுடைய தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதிலிருந்து 2 நாளுக்கு அப்புறமா July 13 ஹர்கோட் படை முகாமுடைய பொறுப்பாளராக பதவியேற்றுக்கிட்டு இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்திட்டார் கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவர்.
கர்னல் கில்லெஸ்பியின் விரைவான சிறந்த திட்டமிடலுடன் கூடிய நடவடிக்கையே வேலூர் கோட்டையை சில நாட்களுக்குள் கைப்பற்றி அடுத்ததாக மைசூரிலிருந்து வரவிருந்த 50,000 வீரர்களின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களின் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுகிறது. அதாவது கர்னல் கில்லெஸ்பியோடைய சூப்பர் பிளானோட கூடிய நடவடிக்கை தான் வேலூர் கோட்டையை சில நாட்களுக்குள்ளேயே கைப்பற்றி அடுத்ததாக இங்கே கிளர்ச்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்திய சிப்பாய்கள், அவங்களுக்கு மைசூர்லேருந்து ஒரு 50,000 படை வீரர்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு வரதாக இருந்துச்சு. ஆனால் கில்லெஸ்பியோடைய சூப்பர் பிளானோட கூடிய நடவடிக்கையினால் இவங்க போட்ட அந்த ஒன்று சேர்ற அந்த ஆதரவை பெற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சதாக சொல்லப்படுது. சரி, இப்போது கிளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அடக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த அருவறுப்பான மாற்றங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டன. அருவறுப்பான மாற்றங்கள்னால் எது, அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து மிருகங்களுடைய தோல்னால் வந்து அந்த குஞ்சம் வந்து செய்யப்பட்டது, அது வந்து அருவறுப்பாக கருதுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமய அடையாளங்கள், திருநீர் இட்டுக்கிறது, நாமம் போட்டுக்கிறது, பட்டை இட்டுக்கிறது, அப்புறம் மீசை வச்சுக்கிறது, சரி இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க போட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சியெல்லாம் அடக்கி ஒடுக்கினதுக்கப்புறமா படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த இந்த அருவறுப்பான மாற்றங்கள் எல்லாமே திரும்பி பெற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்புறம் விசாரணை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறது கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கப்படலை. அதனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுடுச்சு. சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க, கொண்டு வந்துட்டீங்க, ஒரு வந்து டிஸ்கஷனில் கொண்டு வந்துட்டீங்க, இதனால் வந்து சரி இவங்க இங்கே இருக்க வேணாம், அதனால் இந்த மைசூர் இளவரசர்களை கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜஸ்ட் கல்கத்தாவுக்கு மட்டும் அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் கவர்னர், தலைமை படை தளபதி, துணை உதவி ஜெனரல் ஆகியோரை இந்த குளறுபடிக்கு பொறுப்பாக்கிட்டாங்க. நிஜமாகவே இவங்க தான் வந்து இந்த குளறுபடிக்கு பொறுப்பு. ஏன்னா வீரர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சும்மா இருக்க முடியாமல் தலைப்பாகையில் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய தோலை வச்சு அந்த குஞ்சம் செய்கிறது, அப்புறம் வந்து மீசையை நீங்கள் வலிச்சிக்கணும், அப்புறம் வந்து இந்த திருநீர் போட்டு சமய அடையாளங்கள் எதுவுமே இடக்கூடாது, இந்த மாதிரியான நிறையா ரூல்ஸ் போட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இவங்க கேட்காம இந்த மாதிரி ரொம்பவும் கடுமையாக நடந்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரியான குளறுபடியில் ஏற்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கவர்னர், தலைமை படை தளபதி, துணை உதவி ஜெனரல் இவங்க எல்லாமே திரும்ப அழைத்து கொள்ள உத்தரவிடப்பட்டன. திரும்ப அழைத்து கொள்ள உத்தரவிடப்பட்டன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாமே இங்கிலாந்திலிருந்து தான் இங்கே இந்தியாவுக்கு வேலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இங்கே வந்து சரியாக வேலை செய்யலையா, சரி திருப்பி இவங்கள ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அழைத்து கொள்ள உத்தரவிடப்பட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே. அப்புறம் பாருங்கள், வேலூர் நிகழ்வுடைய தாக்கம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பரவுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரி துர்க்கம், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வேலூர் நிகழ்வுடைய தாக்கம் பரவுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்வி இப்படி கேட்கலாம், வேலூர் நிகழ்வுடைய தாக்கம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பரவியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த இடங்கள் பெயரில் எழுதணும். ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரி துர்க்கம், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம். அப்புறம் பாருங்கள், 1857 ஆண்டு நடைபெற்ற பெருங்கிளர்ச்சிக்கான அனைத்து முன்னறிகளும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வேலூர் கிளர்ச்சியையும் பெருங்கிளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஒப்பிட்டு காட்டுறாங்க பாருங்கள். பெருங்கிளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள், அது வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய கொழுப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய தோல்னால் செய்யப்பட்ட தலப்பாகையை வந்து அணிய சொன்னதுனால பிரச்சனை வந்தது. பெருங்கிளர்ச்சியில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை வாயில் கடித்து இழுத்து அதுக்கப்புறம் தான் வந்து லோட் பண்ணுற மாதிரி வரும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துச்சு. இந்த சொல்லுக்கு மாறாக வேலூர் நிகழ்வில் இடம்பெற்ற பாஜ் அப்படிங்கிறதையும், அதாவது அந்த தலைப்பாகை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் பாஜ் அப்படிங்கிறதையும், பகதூர் ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் இளவரசர்களையும் நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும். அதாவது வேலூர் கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் இளவரசர்கள், பெருங்கிளர்ச்சியில் பகதூர் ஷா, நானா சாஹிப் இவங்களை வந்து சொல்லலாம். அப்புறம் வேலூர் கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜ் அப்படிங்கிறதையும், அப்புறம் பெருங்கிளர்ச்சியில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சிகள் 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசாங்கத்துடைய நில உரிமையும் வருவாய் ஈட்டும் முறையும் இந்திய கிராமிய சமூகத்தை மிக கடுமையாக பாதிச்சுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி எப்படி கேட்கலன்னா, 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசாங்கத்துடைய நில உரிமையும் வருவாய் ஈட்டும் முறையும் யாரை வந்து ரொம்பவும் கடுமையாக பாதிச்சுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்திய கிராமிய சமூகத்தை வந்து கடுமையாக பாதிச்சுது. சரி, எப்படி பாதிச்சுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
விவசாயிகளை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்பவும் வருத்துச்சு. ஏன் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வரியை வந்து நிர்ணயிச்சிட்டாங்க. அந்த வரியை வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்க ஒப்பந்ததாரர்களால் கம்பெனி அதிகாரிகளாலேயும் விவசாயிகள்லாம் நசுக்கப்பட்டாங்க. சரி, இதே மாதிரியே வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தீர்வு காண்றதுக்காக விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கம்பெனி அரசாங்கத்துக்கு புகார்கள் வந்து அனுப்புனாங்க. ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கப்படலை கம்பெனி அரசாங்கத்தினால. அதனால் விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபட ஆரம்பித்தாங்க. விவசாயிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாயிகள் உள்ளூர் கச்சேரிகளை தாக்கினார்கள். கச்சேரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருவாய் வசூலிக்கும் அலுவலகத்தை தான் கச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நோட் பண்ணிக்கோங்க, கச்சேரி அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா வருவாய் வசூலிக்கும் அலுவலகம். விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா உள்ளூர் வருவாய் வசூலிக்கிற அலுவலகத்தை, அதாவது கச்சேரிகளை வந்து பார்த்திங்கன்னா தாக்குனாங்க. அப்புறம் தானிய சேகரிப்பு கிடங்கு இருக்கும், அதாவது விவசாயிகள்ட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரியும் வசூலிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைவிக்கிற வகையில் விளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி வாங்கின அந்த தானிய சேகரிப்பு கிடங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தானிய சேகரிப்பு கிடங்குகளை விவசாயிகள் கொள்ளையடித்தாங்க. வரியையும் செலுத்த மறுத்துட்டாங்க விவசாயிகள். அடுத்தது 1840 1850 செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க, 1840 1850 செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் டேஸ் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது அப்படின்னா மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த மலபார் பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களுடைய சந்ததியினர் தான் மாப்பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. படிப்படியாக இந்த மாப்பிள்ளைமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்தவர்கள் ஆகிட்டாங்க. சார்ந்தவர்களாகி நிலத்தை வந்து வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்கிறவங்களாகவும், நிலமற்ற உழைப்பாளிகளாகவும், சில்லறை வணிகர்களாகவும், மீனவர்களாகவும் மாறினாங்க இந்த மாப்பிள்ளைமார்கள். இந்த மாப்பிள்ளைமார்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களுடைய சந்ததியினர் தான் இந்த மாப்பிள்ளைமார்கள் அப்படிங்கிறவங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1792 ஆங்கிலேயர்கள் மலபாரை அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆங்கிலேயர்கள் எப்போ மலபாரை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1792 தான் கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் மலபாரை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நில உடைமை விவகாரங்களை சீரமைக்க முடிவெடுத்தாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள், நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை வந்து உருவாக்குறது தான் இவங்க கொண்டு வந்த அந்த மாற்றம். அதாவது நிலத்துக்கான தனிநபர் முறை அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நம்மலாம் இப்போ நிலம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நிலம் வச்சுருந்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, இல்லையா ரெண்டு பேர் வந்து கூட்டாக வச்சுருப்பாங்க, ஒரே ஃபேமிலி ரெண்டு பேர் கூட்ட வச்சிருப்பாங்க. இப்போ அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அப்பா பேர்ல பாதியும் அம்மா பேர்ல பாதியும் இருக்கும். இப்போ தாத்தா பாட்டி பேர்ல அப்படின்னா தாத்தா பேர்ல பாதி பாட்டி பேர்ல பாதி இருக்கும், இல்லையா தாத்தா பேர்லயே முழு சொத்து இருக்கும், அப்பா பேர்லயே முழு சொத்து இருக்கும். சரி, இந்த மாதிரி தான் வருது. இதுதான் நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை உருவாக்குறது தான் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த மாற்றம். சரி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போதான் வந்து ஏதாவது பத்திரத்தை வந்து ரெடி பண்ணி இவங்க பேர்ல தான் இதுக்கு உரிமையாளர், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முழுமையா சொந்தக்காரர் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் இந்த முறையை கொண்டு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முன்பிருந்த மரபு முறை நிலத்தில் இருந்து கிடைக்கும் மொத்த விளைச்சலை மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்குவாங்க. அதாவது நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த நிலத்தில் இருந்து விளைச்சல் வரும் பார்த்தீங்களா. இப்போ நிலத்தில் வர விளைச்சலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையை எடுத்துக்கிட்டு அதில் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிலத்தில் இருந்து கிடைக்கிற மொத்த விளைச்சலை யார் யார் பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு பாருங்கள், ஜன்மி அப்படிங்கிறவங்க பகிர்ந்து. இந்த ஜன்மி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, ஜென்மம் என்ற உரிமை பெற்றவங்கள் தான் இந்த ஜென்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஜென்மி அப்படின்னா என்னன்னா ஜென்மம் அப்படின்ற உரிமை பெற்றவங்க தான் இந்த ஜென்மி அப்படிங்கிறவங்க. அடுத்தது பாருங்கள், கணம்தார் அப்படிங்கிறவங்க. கணம்தார் அப்படிங்கிறவங்க யாருன்னா கணம் அப்படின்ற உரிமையை பெற்றவங்க தான் இந்த கணம்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி, இவங்க சரிசமமாக பகிர்வதற்கு வாய்ப்பளித்தது எது? முன்பிருந்த மரபு முறை நிலத்திலிருந்து கிடைக்கிற மொத்த விளைச்சலை இந்த ஜன்மி, ஜென்மம் அப்படின்ற உரிமை பெற்றவங்க, கணம்தார் கணம் அப்படின்ற உரிமை பெற்றவங்க. அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா விவசாயி, அந்த நிலத்தில் விவசாயி செஞ்சு எல்லாம் விளைய வைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த விவசாயி. இவங்க மூணு பேரும் சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்குவாங்க அந்த விளைச்சல்.
சில. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த மரபு முறை. ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து அதை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை ஜன்மிகளை நிலத்தின் முழு உரிமையாளர்களாக்கி குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதாவது இந்த மாப்பிள்ளைமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து சார்ந்தவர்கள் ஆகி நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு எடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க இந்த ஜன்மி அப்படிங்கிறவங்க ஜன்மம் அப்படின்ற உரிமை பெற்றவங்க இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வந்து வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்வாங்க. அந்த விளைச்சலில் வர்றதை இந்த ஜன்மி அப்படிங்கிறவங்க கணம்தார் அப்படிங்கிறவங்க விவசாயம் செய்கிற விவசாயி மூணு பேரும் சரிசமமாக பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படி உருவாக்குறதுனால இந்த ஜன்மிகள் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஜன்மிகளை நிலத்துடைய முழு உரிமையாளர்கள் ஆக்கி குத்தகை விவசாயிகளை வெளியேற்ற அதிகாரத்தையும் அந்த ஜன்மிகளுக்கு வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணி இந்த ஜன்மிகள் ஆகிய நீங்கள் தான் இதுக்கு முழு உரிமையாளர்கள், நீங்கள் தான் இந்த நிலத்துடைய முழு உரிமையை உங்களுக்கு தான் இருக்குது, வள வர விளைச்சலை எப்படி இப்படி வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற முழு உரிமையை உங்களுக்கு தான் இருக்குது. இந்த குத்தகை விவசாயிகளான மாப்பிள்ளைமார்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள வச்சுக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு அதிகாரத்தையும் இந்த ஜன்மிகளுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த நடைமுறை இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்று. இது விவசாயிகளை ரொம்பவும் பாதிச்சிருச்சு. அதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிகையாக மதிப்பிடுதல், சட்டத்திற்கு புறம்பான வரிகளை சுமத்துவது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளர்களுக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வது, இது எல்லாமே விவசாயிகளை வறுமையுடைய உச்சத்தில் வாழ்கிற நிலைமைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜன்மிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு உரிமையாளர்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாதகமாக இருந்திருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பான வரிகளை வந்து சுமத்துறது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளர்களுக்கு இந்த ஜன்மிகளுக்கு மட்டுமே ஆதரவாக நடந்துக்கிறது, இதெல்லாமே விவசாயிகளை வறுமையோடைய உச்சத்தில் வாழ்கிற நிலைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. விவசாயிகள் அவங்க நசுக்கப்படுறத பொறுத்துக்க முடியாமல் எதிர்வினையில் ஈடுபட்டாங்க, கிளர்ச்சி வந்து செஞ்சாங்க. எப்போன்னா 19வது நூற்றாண்டு முழுக்கவும் கிளர்ச்சி செஞ்சாங்க. அந்த கிளர்ச்சியில் 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரியிலையும் 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தூர்லேயும் இந்த ரெண்டு பகுதியும் மஞ்சேரியும் குளத்தூரும் எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு மலபாரில் வந்து இருக்குது இந்த ரெண்டு இடமும். இதை நோட் பண்ணிக்கோங்க, 1841 ஆகஸ்ட் மாதத்தில் எங்கே வந்து கிளர்ச்சி நடக்குதுன்னா மலபாருடைய தெற்கு பகுதியில் இருக்க மஞ்சேரியில், அப்புறம் 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தூரில், இதுவும் மலபாருடைய தெற்கு பகுதியில் இருக்குது. அப்புறம் 1852 ஜனவரி மாதத்தில் வடக்கில் இருக்க மட்டன்னூரில் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் ரொம்பவும் தீவிரமடைஞ்சது. என்னென்ன கிளர்ச்சினா மொத்தம் 3 கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 1849 ஆகஸ்ட், அப்புறம் 1851 ஆகஸ்ட், ரெண்டுமே ஆகஸ்ட்டு தான். 1849 1851 ஆகஸ்ட்டு தான். எந்தெந்த ஊர்லேயும்னா 1849 மஞ்சேரிலையும் 1851 குளத்தூர்லையும் இந்த ரெண்டு பகுதியும் மலபாருடைய தெற்கு பகுதிகள். அப்புறம் 1852 ஜனவரி மாதத்தில் வடக்கில் இருக்க மலபாருடைய வடக்கில் இருக்க மட்டன்னூரில் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் ரொம்பவும் தீவிரமானது. சரி, இந்த மாதிரியான கிளர்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சியை வந்து அடக்கிறதுக்காக முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க. அப்படி என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க பாருங்கள், ஆங்கிலேய ஆயுதப்படைகள் கிளர்ச்சியை அடக்க அனுப்பப்பட்டன. சரிங்களா, இப்போ கிளர்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டு அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணோம்னாவே அவங்க திருப்தி அடைஞ்சு கிளர்ச்சியை வந்து கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதப்படைகளை வந்து அனுப்பி கிளர்ச்சிகளை அடக்க முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் அமைதியை ஏற்படுத்த ஆங்கிலேயர்கள் கையாண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் 20 வருஷத்துக்கு மேலே நீடிச்சுது. ஆனால் மாப்பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா 1870 மறுபடியும் மீண்டு எழுந்து கிளர்ச்சிகள் செஞ்சாங்க. 1857 முன்னாடி இந்தியாவில் நடந்த சில கிளர்ச்சிகள் பழங்குடியினரால் நடத்தப்பட்டது, இதை குறிச்சிக்கோங்க. 1857 முந்தைய இந்தியாவில் நடைபெற்றவற்றில் சில கிளர்ச்சிகள் யாரால் நடத்தப்பட்டன, டேஸால் நடத்தப்பட்டன, இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா பழங்குடியினரால் தான் நடத்தப்பட்டுச்சு 1857 முன்னாடி இந்தியாவில் நடந்த சில கிளர்ச்சிகள். சரி, ஏன் இந்த பழங்குடிகள் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களின் தன்னாட்சியும், யாருடைய தன்னாட்சியும், பழங்குடிகளுடைய தன்னாட்சி.
அதாவது அவங்க இருக்காங்கன்னா அவங்க இடத்துல இருக்கிற வளங்களை வச்சு அவங்களுடைய தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்திருக்காங்க. அதான் உள்ளூர் வளங்கள் மீதான பழங்குடிகளின் தன்னாட்சியும் கட்டுப்பாடும் யாரால் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியால் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க இல்லாமல் வனங்களை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. ஆனால் பழங்குடியினர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தன்னாட்சியோடையும் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடையும் இருந்திருக்காங்க. இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியாலையும் பழங்குடி அல்லாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வருகையினாலும் பாதிக்கப்பட்டது தான் இந்த பழங்குடிகளுடைய கிளர்ச்சிக்கு வந்து காரணம். அதனால தான் இவங்க வந்து கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. இப்போது நம்மளே ஓனாக சொந்தமாக ஒரு நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம பயிர் செஞ்சு அதில் நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது திடீர்னு இப்போது அங்கே ஒருத்தர் வராங்க, வந்து இந்த இடத்துல வந்து நீ இந்த இதெல்லாம் பயிரிடக்கூடாது, நீ வந்து இதை தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு எவனோ ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற வந்து உங்களுடைய பயிர்கள் எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு, நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம், இல்லை கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வரும். அதே மாதிரி தான் பழங்குடிகளுக்கும் கோவம் வந்து அவங்களும் கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தன்னாட்சியோடையும் கட்டுப்பாடோடையும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்திருக்காங்க. இவங்க தான் புதுசாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பழங்குடிகள் கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த பழங்குடிகள் இந்தியாவுடைய பெரும் பகுதிகளுக்கெல்லாம் பரவி 19ஆம் நூற்றாண்டில் நூற்றுக்கணக்கான தீவிர மோதல்களையும் கிளர்ச்சிகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க. கோள்களின் கிளர்ச்சி. கோள் கிளர்ச்சி எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1831 1832 வரைக்கும் நடந்தது. கோல் அப்படின்ற பழங்குடி இனத்தினர் எங்கெங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பீகார்லேயும் ஒரிசாவிலையும் சோட்டா நாக்பூர் சிங்பும் இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்ந்தாங்க இந்த கோல் இனத்தவர். சரி, இந்த கோல் கிளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. என்ன இந்த போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். சோட்டா நாக்பூர் ராஜா என்ன பண்ணார்னா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுட்டார். இதுதான் கோல் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக அமைஞ்சது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த ராஜா இந்த பகுதியை நமக்கு தான் வந்து குத்தகைக்கு விடுவார், நம்ம வந்து அதில் பயிர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்கும். ஆனால் இந்த சோட்டா நாக்பூர் ராஜா என்ன பண்ணிட்டார்னா பல கிராமங்களை இந்த பழங்குடி அல்லாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு விட்டுட்டார். இதனால் கோல் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் இந்த கோல் கிளர்ச்சிக்கு காரணம். அப்புறம் சோன்பூர் தமர் இந்த பகுதிகளில் வசித்த கோள்கள் திக்காடர்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த வரி வசூலிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் திக்காடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சோன்பூர் தமர் இந்த பகுதிகளில் வாழ்ந்த கோள்கள் திக்காடர்களுக்கு, அதாவது இந்த வரி வசூலிக்கிறவங்களுக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்துறதுக்கு முதல் முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா எங்களை தொழிலும் செய்ய விட மாட்டீங்க, சம்பாதிக்க விட மாட்டீங்க, ஆனால் வரியை மட்டும் கரெக்டாக வசூல் பண்ண வந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சோன்பூர் தாமர் இந்த பகுதிகளில் வசித்த கோள்கள் திக்காடர்களுக்கு வரி வசூலிக்கிறவங்களுக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்துறதுக்கு முதல் முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. வெளியாருடைய சொத்துக்களை, அதாவது இந்த பழங்குடியினர் அல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சொத்துக்களை வந்து தாக்கிறதா இவங்களுடைய கிளர்ச்சியாக உள்ளடக்கி இருந்தது. ஆனால் கோல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்லணும் அப்படின்ற உத்தேசத்தோட கிளர்ச்சி போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை. இவங்களுடைய வழிமுறை என்னவாக இருந்தது, இவங்களுடைய கிளர்ச்சி எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொள்ளையடிக்கிறதும் சொத்துக்களுக்கு தீ வைக்கிறதும் தான் இந்த கோல் மக்களுடைய முக்கிய வழிமுறையாக இருந்துச்சு. இவங்களுடைய போராட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்லணும் அப்படின்னு நினைக்க கிடையாது. 1831 டிசம்பர் 20 நாளில் சோட்டா நாக்பூரில் இருக்கிற சோனிபூர் பர்கானா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டுச்சு. 1831 டிசம்பர் 20 நாளில் சோட்டா நாக்பூரில் இருக்க சோனிபூர் பர்கானா அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 700 கோல் கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கடைசியில் தீ வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1832 ஜனவரி 26 கோள்கள் சோட்டா நாக்பூர் முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எந்த தேதியிலனா 1832 ஜனவரி 26 இந்த கோல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கோல் இனத்தவர்களுடைய கிளர்ச்சி எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போரோட முடிவுக்கு வந்துச்சு. மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள்ள நடந்த சண்டையில் கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத் கொல்லப்பட்டார். அப்போது கோல் கிளர்ச்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புத்த பகத் அப்படிங்கிறவர். இதை நோட் பண்ணிக்கோங்க. மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள் நடந்த சண்டையில் கோல் கிளர்ச்சியுடைய தலைவரான புத்த பகத் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார். துண்டிக்கப்பட்ட புத்த பகத், கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத்துடைய தலையை ஆட்சியாளர்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் ஆகியோரிடையே
ஓராயிரம் ரூபாய் விநியோகிக்கப்பட்டுச்சு. அப்புறம் கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பின்த்ராய் மன்கி அப்படிங்கிறவர் 1832 March 19 சரணடைஞ்சிட்டார். அவர் சரணடைஞ்சதும் கோல் மக்களுடைய போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பின்த்ராய் மங்கி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, கோல் கிளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோலாக இருந்தவர். இவர் எப்போ வந்து சரணடைஞ்சார் அப்படின்னா 1832 March 19 சரணடைஞ்சிட்டார். இவர் சரணடைஞ்சதும் கோல் இனத்தவர்களுடைய போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வந்துருச்சு. சந்தால் கிளர்ச்சி. சந்தால் கிளர்ச்சி எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1855 1856 வரைக்கும் நடந்தது சந்தால் கிளர்ச்சி. பழங்குடியின மக்களான இந்த சந்தால்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கு வாழ்ந்தார்கள்னா, வங்காளம், பீகார், ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கிற பல்வேறு காட்டுப்பகுதிகளில். ஒரு மாநிலம் இருந்ததுன்னா நிறைய காட்டுப்பகுதியில் இருக்கும். அந்த பல்வேறு காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே பரவி இருந்தபடி வாழ்ந்தாங்க இந்த சந்தால்கள் அப்படின்ற பழங்குடியின மக்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு அறியப்பட்டாங்கன்னா, மஞ்சி அப்படின்னு அறியப்பட்டாங்க. சரி, இப்போது சந்தாளர்கள் அப்படின்னாலும் சரி மஞ்சி அப்படின்னாலும் சரி ஒரே ஆட்கள் தான், சரிங்களா? அதனால் குழப்பிக்காதீங்க. மஞ்சி அப்படின்னா சந்தாளர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மண்ணிலிருந்து துரத்தப்பட்டாங்க இந்த சந்தாளர்கள். துரத்தப்பட்டு எங்கே போய் வந்து அவங்க குடியேறினாங்கன்னா, ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதியை திருத்தி அதை டாமின் ஈகோ சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு அழைச்சாங்க இந்த சந்தாளர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மண்ணிலிருந்து துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்டு எங்கே போய் இவங்க தங்கினாங்கன்னா, ராஜ்மஹால் அப்படின்ற குன்றுகளை சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திருத்தி பராமரித்து அதுக்கு ஒரு பேரிட்டாங்க. எப்படி டாமின் ஈகோ, அதாவது சந்தாளர்களின் நிலம் அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிக்கிட்டாங்க. பழங்குடி நிலங்கள் சந்தால் அல்லாத ஜமீன்தார்களுக்கும் வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகை விடப்பட்டதுனால சந்தால்கள் படிப்படியாக கையறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்களுடைய வாழ்விடத்திலிருந்தும் துரத்திட்டாங்க. அப்புறம் பழங்குடிகளுடைய நிலங்கள் சந்தால் அல்லாத இந்த ஜமீன்தார்களுக்கு வந்து ஜமீன்தார்களுக்கும் இந்த வட்டி கடைக்காரர்களுக்காக பார்த்தீங்களா அவங்களுக்கும் குத்தகை விட்டுட்டாங்க. குத்தகை விட்டதுனால சந்தால்கள் படிப்படியாக கையறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதோட இந்த உள்ளூர் காவல்துறையினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த பகுதிகளில் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகளாலையும் அடக்குமுறைக்குள்ளானாங்க இந்த சந்தாளர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மக்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை பார்த்தோன்னே மூக்கு வேர்க்கும். எப்படி மூக்கு வேர்க்கும்னா, இந்த பகுதியில் நம்ம தொடர்வண்டி பாதையை வந்து அமைக்கலாம், இந்த இடத்துல தொடர்வண்டி பாதை அமைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. அந்த காலத்திலிருந்தும் சரி இந்த காலத்திலும் சரி இந்த மாதிரி தான் மக்கள் தங்கியிருக்கிற இடத்துல தான் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போது ஒரு இடத்துல மக்கள் தங்கணும் அப்படின்னா அந்த இடத்த கரெக்டாக திருத்தி பராமரித்து நல்லா சமன்படுத்தி வச்சுருப்பாங்க, சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து சும்மாவே இருக்காது. ஏன் வந்து அந்த இடத்துல போய் கரட முடியான இடத்துல நம்ம புதுசாக போய் பராமரித்து ஒரு ரோடை போடணும், நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து அங்கே செய்யணும், இங்கே தான் ஏற்கனவே பராமரிச்சிருக்கு, இல்லை இந்த மக்களை வந்து இங்கிருந்து துரத்திட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து இங்கே செயல்படுத்திடலாம் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அதான் இந்த உள்ளூர் காவல்துறையினர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் காவல்துறையினரும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்வாங்க. எப்படி வந்து மால் தள்ளியிருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து உதவி செய்வாங்க. உள்ளூர் காவல்துறையினரும் அந்த பகுதிகளில் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகளாலையும் அடக்குமுறைக்குள்ளானாங்க இந்த சந்தாளர்கள். டிக்குகளின் இத்தகைய ஊடுருவால், இந்த டிக்குகள் அப்படின்னு என்னென்னா வெளியிருந்து வந்தவங்க தான் இந்த டிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிக்குகள் அப்படின்னா யாருன்னா வெளியிருந்து வந்தவங்கள டிக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்குகளின் இந்த மாதிரியான ஊடுருவனால சந்தாளர்கள் சமூகத்தை நிலை தடுமாறு செஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக அவங்களுக்கு இருக்கிற நிலத்தில் பயிர் செஞ்சு அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடையூறு பண்ணதுனால அவங்க நிலை தடுமாறி போயிட்டாங்க. இது சந்தாளர்கள் இழந்த பகுதியை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வச்சுது. அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல இருந்து ஒரு அடக்குமுறையினால துரத்தி அடிச்சிடுறாங்க. துரத்தி அடிச்சிட்டா எப்படி நம்ம தாய்மண்ணிலிருந்து நம்மளே துரத்தி அடிக்கலாம், அதை வந்து மீட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு தோணும். அதான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட்கிறதுக்கான கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க சந்தாளர்கள். அப்புறம் 1855 ஜூலையில் சந்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அந்த எச்சரிக்கையை இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கூட கேட்கல. அதனால் ஆயிரக்கணக்கான சந்தாளர்கள் வில்லும் அம்பும் ஏந்திக்கிட்டு வெளிப்படையான கிளர்ச்சியை போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளர்ச்சியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம், இந்த மூன்று தரப்பினர்களுடைய
புனிதமற்ற கூற்றுக்கு எதிரானது கூட்டுக்கு எதிரானது அப்படின்னு சந்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. சந்தாளர்கள் அவங்களுடைய கிளர்ச்சியை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, யாருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை ஒடுக்குறவங்களான மூணு பேர். யார் அந்த மூணு பேர்னா, ஜமீன்தார்கள் ஒருத்தவங்க, அப்புறம் வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் யார், ஆங்கிலேயர்கள். இவங்க மூன்று தரப்பினர்களுடைய புனிதமற்ற கூட்டணிக்கு எதிரானது அப்படின்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது சந்தாளர்கள் தாக்க போகிறது யார் யாரைன்னா, ஜமீன்தார்களையும் வட்டி கடைக்காரர்களையும் அரசாங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க போகிறாங்க. மகேஷ்பூர் போரில் மஞ்சிகளின், அதாவது மஞ்சிகளின் அப்படின்னு சந்தாளர்களை மஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு முன்னாடியே சொன்னேன். அதான் மகேஷ்பூர் போரில் சந்தாளர்களில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு நிற உடைகளை வந்து அணிஞ்சிருந்தாங்க. இப்போது ஒருத்தர் போராட்டம் செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக வந்து ஒரே கலர்லேயே கட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்டு போடுறது, ஒரே மாதிரியான துண்டு போட்டிருப்பாங்க. இல்லை இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அந்த ஒரே நிறமான ஒரு துணியை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சந்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிகப்பு நிற உடையை வந்து அணிஞ்சிருந்தாங்க. பின் நாட்களில் வர நாட்களில் இது அதிகாரிகளுக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடையானது. அதாவது இப்போ ஒரு கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடில் வந்து நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு நாலு பேர் அதே மாதிரியான ஒரு சிவப்பு கலர் துணியாக சிவப்பு கலர் துணியே போனாங்கன்னா, இவங்க வந்து ஏதோ கிளர்ச்சி செய்ய தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். அதான் அதிகாரிகளுக்கு பின் நாட்களில் இந்த சிவப்பு நிற ஆடையை வந்து அணியிறது எப்படியா இருந்துச்சுன்னா, உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஒரு ஆடையாக ஆகி போச்சு. அப்புறம் கிளர்ச்சி ஆரம்பித்த முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் அடங்கின சந்தாளர் குழு பார்த்தீங்கன்னா மோங்கபர்ரா அப்படின்ற கிராமத்தை தாக்கி தீ வச்சுட்டாங்க. இந்த கிளர்ச்சியாளர்களில் பெண்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் ஆரம்பத்தில் இந்த சந்தாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைவராக இருந்து தலைமை தாங்கி நடத்துனாங்கன்னா, சித்தோ அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சதுக்கு அப்புறமா கனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சந்தாளர்களுடைய தலைவராக யார் முதல்ல இருந்தாங்க அப்படின்னா சித்தோ அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். கிளர்ச்சியோடைய பிற்பகுதியில் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஆங்கிலேயர்களாலேயும் இந்த வட்டி கடைக்காரர்களாலேயும் ஜமீன்தார்களாலேயும் சில இன்னல்களுக்கு உள்ளாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் தனித்தனியாக சேர்ந்து இருந்து போராடினா வந்து சரிபட்டு வராது அப்படின்னு சேர்ந்து விவசாயிகளும் இந்த பழங்குடிகளோட சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சார்லஸ் மாசேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடித்தாங்க. அதாவது இந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிச்சாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கான சில தானியங்கள்லாம் வந்து விளைவிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அவுரியை தான் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டளையிட்டிருக்காங்க. அவுரி என்னென்னா இந்த துணிகளுக்கு வந்து சாயம் போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கான ஒரு தாவரம் தான் இந்த அவுரி அப்படிங்கிறது. அதனால தான் இந்த விவசாயிகள் எல்லாம் சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. இதோடைய விளைவாக கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயர்களுடைய தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள்லாம் ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள்லாம் இந்த ஐரோப்பியர்கள் தான் வச்சுருந்தாங்க. ஐரோப்பியர்களுடைய தொழிற்சாலைகளை வந்து தாக்கினா ஆங்கிலேயர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதான் ஆங்கிலேயர்களுடைய தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சது. மிருகத்தனமான நடவடிக்கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தை வந்து இறக்கிடுவாங்க இந்த கிளர்ச்சி வந்து அடக்கிறதுக்காக. அதாவது அவங்கக்கிட்ட நியாயமான ஒரு கோரிக்கை, அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை கேட்டு அவங்களுடைய கோரிக்கையை வந்து பூர்த்தி செய்கிறதெல்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடு காமிக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள். உடனே இராணுவத்தை இறக்கி அடித்து ஒடுக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருந்தது. இராணுவம் குவிக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் பழிக்கு பழியாக ஒன்றன்பின் ஒன்றாக தீக்கிரையாக்கப்பட்டன. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இராணுவத்தை வந்து இறக்கிட்டாங்க, இறக்கி அடக்குமுறையை கையாளுறாங்க. அதனால் எவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கணக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கணக்கீட்டின்படி கிளர்ச்சி இறுதியாக ஒடுக்கப்படும் முன்பு 30,000 முதல் 50,000 பேர் வரையிலான கிளர்ச்சியாளர்கள் இருந்திருக்காங்க. அதாவது கிளர்ச்சி ஒடுக்கப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை கிளர்ச்சியாளர்கள் இருந்திருக்காங்கன்னா 30,000 50,000 பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க. கிளர்ச்சி அடக்கப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்கன்னா 15,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதோட சந்தாளர்களுடைய கிளர்ச்சி முடிவுக்கு வருது. முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா 1899 1900 வரைக்கும் நடந்தது. பிர்சா முண்டா வழி நடத்திய முண்டாக்களின் கிளர்ச்சி. அப்போது முண்டாக்களுடைய கிளர்ச்சியை வழி நடத்தியவர் யார் அப்படின்னா, பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வழி நடத்தியிருக்காரு. இதை உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நடைபெற்றதுன்னா 1899 1900 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது.
முண்டா மக்கள் எங்கு வாழ்ந்த பழங்குடிகள் அப்படின்னா, முண்டாக்கள் பீகார் பகுதியில் வாழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விவசாயம் செய்வாங்கன்னா, தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கட்டிக்கிட்டு குன்று கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செய்வார்கள் இந்த முண்டா மக்கள். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இவங்களுடைய பொதுநில உரிமை முறை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு. இதுதான் இவங்களுடைய கிளர்ச்சிக்கு காரணம். ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் முண்டா மக்களுடைய பொதுநில உரிமை முறை அழிக்கப்பட்டுச்சு. முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜமீன்தார்களும் திக்காடர்கள் அப்படின்னா யாருன்னா இந்த பெரும் விவசாயிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் கொஞ்சம் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்கிறவங்க, இந்த திக்காடர்கள் அப்படிங்கிறவங்க பெரும் அளவிலான நிலத்தை வச்சுட்டு விவசாயம் செய்வாங்க. ஏற்கனவே நிறைய வந்து சொத்து இருக்குது இவங்களுக்கு. முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜமீன்தார்களும் இந்த திக்காடர்களும் வட்டி கடைக்காரர்களும் வந்து பறிச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே பெரிய வந்து விவசாயிகள், நீங்கள் இன்னும் ஏன் வந்து சிறிய விவசாயிகள்கிட்ட வந்து பறிக்கிறீங்க, இந்த திக்காடர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பிர்சா முண்டா குத்தகைக்கு பயிரிடும் விவசாயிகளின் குடும்பத்தில் 1874 பிறந்தார். அப்போது பிர்சா முண்டா எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1874 வந்து பிறந்திருக்காரு. இதான் நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயரை விரட்டிட்டு முண்டாக்களுடைய ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என அவர் தன்னை அழைத்து கொண்டார். யார்? பிர்சா முண்டா. அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று அவரை அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னா பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவரை அழைச்சிக்கிட்டாரு. இதான் நோட் பண்ணிக்கோங்க. பழங்குடிகளுடைய நிலங்களை பழங்குடி அல்லாத மக்கள் ஆக்கிரமிப்பதை இவரது தலைமையில் முண்டாக்கள் எதிர்த்தாங்க. யார்? பிர்சா முண்டா தலைமையில் முண்டா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. முண்டா இனத்தை சார்ந்த விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேணாம் அப்படின்னு பிர்சா முண்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சாயல் ரகப் அப்படின்ற இடத்துல முண்டா சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டிருக்காங்க. சாயல் ரகப் படுகொலை வந்து பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எல்லாத்தையும் கொண்டு கூச்சோம் அப்படின்னா பயந்து வந்து அவங்க கிளர்ச்சி செய்யாமல் அடங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சாயல் ரகப் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தலை. ஆங்கில அதிகாரிகள் பிர்சாவை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. அவரை பிடிச்சு தரவங்களுக்கு பரிசும் நாங்கள் தரோம், சன்மானம் வந்து தரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிளர்ச்சியாளருடைய தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக வந்து இவரை உங்களுக்கு பிடிச்சி தந்தால் நாங்கள் ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. இந்த ரிவார்ட்ஸுக்கு ஆசைப்பட்டு கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ளே எவனாவது ஒருத்தனாவது பிடிச்சி கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க அறிவிப்பாங்க. இத்தனைக்கு பிறகும் போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து நீடிக்கிறத நம்மளால் காண முடிஞ்சது. ஏன்னா அந்த சாயல் ரகப் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா சமூகத்தை சார்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கு அப்புறமும் போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு தொடர்றத நம்மளால் காண முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டுட்டாரு. பிர்சா முண்டா எப்போ வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா 1900 கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்படுறாரு பிர்சா முண்டா. அப்புறம் 1900 June 9 பிர்சா முண்டா தியாகியானார். அப்போது பிர்சா முண்டா எப்பொழுது இறந்தார் அப்படின்னா 1900 வந்து இறந்திருக்காரு. பிர்சா முண்டாவுடைய பிறப்பு எப்போன்னா 1874. இதை நோட் பண்ணிக்கோங்க. பிர்சா முண்டாவுடைய பெயர் தொடர்ந்து அந்த பகுதியுடைய அந்த பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மலைவாழ் பழங்குடியினர், அந்த பகுதியின் மலைவாழ் மக்களை ஈர்ப்பதாக இருக்குது பிர்சா முண்டாவுடைய பெயர். 1857 பெருங்கிளர்ச்சி. 1857 பெருங்கிளர்ச்சி, ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே இருக்குது இந்த 1857 பெருங்கிளர்ச்சி. இந்த பெருங்கிளர்ச்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெருங்கிளர்ச்சியை இராணுவ கழகம் அப்படின்னும் இராணுவ வீரர்களுடைய கோபத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த இராணுவ கழகம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லி புறந்தள்ள பார்க்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ கழகம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க இதுக்கு காரணம்னா, இராணுவ வீரர்கள் எங்ககிட்ட சில கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி கேட்டாங்க, ஆனால் அவங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிராகரிச்சிட்டோம், அதனால் கோபப்படைஞ்ச இராணுவ வீரர்கள் தான் இந்த கழகத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க, மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள்.
நம்ம இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் இராணுவ புரட்சியை பெருங்கலட்சியாக மாற்றினதில் மக்கள் வகித்த பாத்திரம் பற்றி ஆய்வு மேற்கொண்டு இரண்டு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதாவது என்னென்னா, ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ புரட்சியை வந்து பெருங்கலட்சியாக மாற்றினதில் மக்கள் வகித்த பாத்திரம், அதாவது மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ கிளர்ச்சி இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டு நம்ம இந்திய வரலாற்று அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கிட்ட பதில் கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையாக சொன்னால் சரியான பதிலை நச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக மறைக்க நினைக்கிறாங்க ஆங்கில வரலாற்று அறிஞர்கள். இப்போ நம்ம இந்திய வரலாற்று ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன கேள்வி அப்படின்னு பாருங்களேன். முதல் கேள்வி பாருங்கள், இது ஒரு இராணுவ கழகம் மட்டுமே என்றால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இராணுவ கழகம் தான் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி முகாம்களில் இருந்த சிப்பாய்கள் புரட்சி செய்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் கிளர்ச்சி செஞ்சதை எப்படி நீங்கள் விளக்குறீங்க, எப்படி விளக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, ரெண்டாவது கேள்வி பாருங்கள், பெருங்கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் அபராதம் விதித்து தூக்கிலிட்டு நீங்கள் தண்டிச்சிருக்கீங்க, அதாவது இது வெறும் இராணுவ கழகம் தான் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு அபராதம் விதித்து அவங்கள தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இந்த ரெண்டு கேள்விகளை வந்து கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஒரு இராணுவ கழகம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இராணுவ வீரர்கள் புரட்சி செய்கிறதுக்கு முன்னாடியே மக்களை வந்து கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க, அதை நீங்கள் எப்படி விளக்குறீங்க? ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மக்களுக்கு அபராதம் விதித்து தூக்கிலிட்டு நீங்கள் தண்டிச்சிருக்கீங்க. இது வெறும் இராணுவ கழகம் தானா, மக்களை நீங்கள் தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம இந்திய வரலாற்று அறிஞர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் பாருங்கள், கர்னல் மல்லீசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு வந்து எழுதியிருக்காரு, தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி அப்படின்ற ஒரு சிறியட்டில் இவருடைய குறிப்பு வந்து இருக்குது. பாருங்கள் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு, வங்காளப்படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி, அதாவது வங்காளப்படையின் உருவாக்கம் அப்படின்ற சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இராணுவ வீரர்களின் கழகம் அப்படின்னா இராணுவ வீரர்கள் கோரிக்கைகளை வந்து எழுப்புகிறாங்க, அந்த கோரிக்கைகளை வந்து அவங்க நிராகரித்ததுனால இராணுவ வீரர்கள் கழகம் செய்கிறாங்க அப்படின்னு இருந்தால் அது இராணுவ வீரர்களுடைய கழகம். ஆனால் ஒரு இராணுவ வீரர்களுடைய கழகம் விரைவாக அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு தேசிய எழுச்சியாக மாறுச்சு. ஏன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சுதந்திரத்துக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க, இப்போது இராணுவ வீரர்களுடைய கழகம் விரைவாக அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு நமக்குன்னு சொல்லி வந்து இதைப்படாமல் நம்ம ஒட்டுமொத்த நாடு அப்படின்னு சொல்லி போராடணும்னு அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கிட்டு தேசிய எழுச்சியாக மாறுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யாருன்னா, ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி அப்படின்ற அவருடைய சிறு ஏட்டில் குறிப்பிடுறாரு. அப்புறம் வரலாற்றறிஞர் கீன் இந்த பெருங்கிளர்ச்சிக்கு காரணமாக நிறைய விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு. இந்தந்த விஷயங்கள் தான் இந்த பெருங்கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு பல விஷயங்களை முன்வைக்கிறாரு. என்னென்ன விஷயங்களை வரலாற்றறிஞர் கீன் முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். டல்ஹௌசியின் இணைப்பு கொள்கையாலையும் சீர்திருத்த வேகத்தாலையும் பாதிப்புக்குள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள், அப்புறம் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே டல்ஹௌசியோடைய இணைப்பு கொள்கையாலையும் சீர்திருத்த வேகத்தாலையும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டாக்களில் கொழுப்பெல்லாம் வந்து தடவி வச்சுருப்பாங்க, அந்த தோட்டாவை வாயில் கடித்து இழுத்து தான் வந்து இராணுவ வீரர்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதான் ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்புரியை ஏற்படுத்தி பற்றி எரிய செய்தன. அதாவது இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி கிளம்பி கொழுந்து விட்டு பெருங்கிளர்ச்சியாக எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வரலாற்றறிஞர் கீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கிளர்ச்சிக்கு இதுதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அப்புறம் எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் இந்த பெருங்கிளர்ச்சியை எப்படி விளக்கியிருக்காரு அப்படின்னா, இந்த பெருங்கிளர்ச்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு விளக்கியிருக்காரு எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர். அப்புறம் 1909 வெளியான சாவர்கரோடைய தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலை போர் அப்படின்ற சாவர்கரோடைய அவருடைய நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேயரால் இதுவரைக்கும் வெறும் இராணுவ புரட்சி தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமெரிக்க சுதந்திர போர் மாதிரியே ஒரு விடுதலை போர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா சாவர்கர் அப்படிங்கிறவர், அவருடைய தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த புக்கு எப்போ வெளியாச்சுன்னா
1909 வெளியாயிருக்கு. இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேயர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் இராணுவ புரட்சி தான், இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொன்னாங்க, இது வேணாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கலை, அதனால தான் இராணுவ வீரர்கள் கோவப்பட்டு புரட்சி செஞ்சுருக்காங்க, இது ஜஸ்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ புரட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க சுதந்திர போர் மாதிரியே ஒரு விடுதலை போர் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாதிடுறாரு யாரு, சாவர்கர் அப்படிங்கிறவர். அப்புறம் வந்து பாருங்க, ஆங்கிலம் படித்த மத்தியதர மக்கள் இந்த எழுச்சியில் எந்த ஒரு பங்கையும் வந்து வகிக்கல அப்படின்னாலும், தேசிய வரலாற்று அறிஞர்கள் இந்த பெருங்கிளர்ச்சியை இந்தியாவுடைய முதல் விடுதலை போர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள், இதில் நாடுகளை ஆக்கிரமித்தல், டல்ஹௌசியோடைய வாரிசுரிமை இழப்பு கொள்கையின் மூலமாக ஜான்சியை இணைச்சதும், கடைசி பேஷோவுடைய ஸ்வீகார மகனான நானா சாஹிப்பை அவமானகரமாக நடத்தியதும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. அதாவது ஸ்வீகார மகனான நானா சாஹிப் அப்படின்னா தத்துப்பிள்ளையான நானா சாஹிப், அதாவது கடைசி பேஷோவுடைய தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவமானமாக நடத்தினது பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு. அப்புறம் முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷனின் 1852 அறிக்கையின்படி 21,000 மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தோட்டத்துக்கு போய் குத்தகைக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நம்ம போட்டுக்குவோம், நீ வந்து இத்தனை மாதத்துக்கு இல்லை இத்தனை வருஷத்துக்கு வந்து நீ என் தோட்டத்தை நீயே குத்தகைக்கு எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் முறையான உரிமம் இல்லாமல். முறையான உரிமம் இல்லாமல் இப்போ நம்ம தோட்டத்தை வச்சுருக்கோம் அப்படின்னாவே முறையான ஒரு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். இந்த ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டா இந்த மாதிரியான எதுவுமே கிடையாது சரிங்களா, அதாவது எல்லாமே வாய்ப்பேச்சு தான். முறையான உரிமையுமே இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வச்சிருக்கவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு இனாம் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் அரசு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சது. எதுக்காக அமைச்சிருக்கு அப்படின்னா 21,000 மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மாதிரி யாராவது உரிமம் இல்லாமல் தோட்டத்தை வந்து வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு இந்த இனாம் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு பம்பாய் அரசால். இந்த இனாம் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா 1852, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இனாம் கமிஷனுடைய அறிக்கையின்படி 21,000 மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு, ஏன் முறையான உரிமம் இல்லாததுனால. அப்புறம் இணைக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக அதில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் தாலுக்தாரர்களுடைய நலன்களுக்கு பாதகமாக அமைஞ்சதுனால அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன்னா இந்த தாலுக்தாரர்கள் தான் இந்த குத்தகை பார்க்குறாங்க இல்லையா விவசாயிகள், அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரியெல்லாம் வசூலித்து வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா இந்த தாலுக்தாரர்கள் எங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி வந்து செய்வாங்க, அதனால் தாலுக்தாரர்களுடைய நலன்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருச்சு இதெல்லாம், அதனால் இவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த தாலுக்தாரர்கள் எல்லாமே. அப்புறம் அரச குடும்பத்தின் ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் விலை உயர்ந்த ஆடைகள், அலங்கரிக்கப்பட்ட காலணிகள், அதிக விலையுள்ள நகைகள் ஆகியவற்றை தயாரிப்போரும் வாழ்விழந்தனர். அதாவது இப்போ டல்ஹௌசி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா வாரிசிழப்பு கொள்கையின் மூலமாக ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார்னா அவருக்கு அவருடைய சொந்த மகன் இல்லாமல் தத்துப்பிள்ளை யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து வாரிசு இல்லாதனால வாரிசிழப்பு கொள்கையின் மூலமாக நான் வந்து உங்களுடைய நாட்டை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரச குடும்பத்துடைய ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் விலை உயர்ந்த ஆடைகள் தயாரிக்கிறவங்க, ஏன்னா இந்த ராஜாக்கள்லாம் விலை உயர்ந்த ஆடைகள் வந்து தயாரிப்பாங்க, நல்லா காசு கொடுத்து அலிங்கலன்கள் ஆடைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களுடைய அந்த காலணிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஷூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஸ்பெஷலாக ஆள் இருப்பாங்க, அப்புறம் அதிக விலையுள்ள நகைகள்லாம் வந்து தயாரிப்பாங்க. இவங்க எல்லாமே யாரை நம்பியிருக்காங்கன்னா இந்த அரச குடும்பத்தை தான் நம்பியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம செஞ்சு தரோம், அவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நம்பியிருந்தாங்க. இந்த மாதிரி டல்ஹௌசி பிரபு வாரிசெழுப்பு கொள்கையின் மூலமாக எல்லாத்தையும் அவர் அணைச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவே கிடையாது அப்படின்னா இவங்களும் வாழ்வளக்கிறாங்க. இந்த மாதிரி டல்ஹௌசி பிரபு அவருடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா விளைவிச்சிட்டாரு. அநியாயமான நில வருவாய் முறை, அநியாயமான நில வருவாய் முறை அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா விதிச்சிருப்பாங்க, அந்த வரியை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அநியாயமான நில வருவாய் முறை அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியை உயர்த்தி நீங்கள் இனிமேல் இந்த வருவாய் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அநியாயமான நில வருவாய் முறை அப்படிங்கிறது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாயை வரியாக கருதாமல் வாடகையாக வந்து கருதுனாங்க. இப்போ நில வருவாய் அப்படின்னு
அப்படின்னா என்ன அர்த்தங்க, வருவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வர இன்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நில வருவாய் அப்படின்னா இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறாங்க, அந்த விவசாயத்திலிருந்து ஒரு விளைச்சல் வருது, அந்த விளைச்சலில் ஒரு பங்கை வந்து பார்த்தீங்கன்னா வருவாயாக கட்டுவாங்க, அதாவது வரியாக வந்து கட்டுவாங்க. ஆங்கிலேயர்கள் அதை வருவாயாக வந்து நினைக்காம வாடகையை நினைச்சாங்க. வாடகையை நினைச்சாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு மாதம் வீட்டை பூட்டிட்டு வெக்கேஷனுக்கு போனாலும் சரி அந்த வாடகை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாடகைக்கு எடுத்துட்டோம்னா வாடகை கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையை வந்து ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வெளியே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் ஒரு மாதம் லீவு, கடை வந்து லீவ் ஆகிடுச்சு. அப்போ அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து அவர் கொடுக்காம தான் இருப்பார் அப்படின்னா கிடையாது, வாடகை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி தான் நில வருவாயை வரியாக வந்து கருதாமல் வாடகையாக கருதுனாங்க. அதன்படி நிலத்தில் விவசாயம் செஞ்சாலும் செய்யினாலும் அந்த அளவு வரி வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிறது. 19ஆம் நூற்றாண்டுடைய முதல் பாதியில் விவசாய பண்டங்களுடைய விலைகள் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால் காலனி அரசு கடனை வந்து குறைக்கவோ நிவாரணம் வழங்கவோ முன்வராத நிலையில் சிறு விவசாயிகளும் குத்தகைதாரர்களும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இதுதான் அநியாயமான நில வருவாய் முறை. முஸ்லீம் உயர்குடியினரும் கற்றறிந்தோரும் அந்நியமாதல். முஸ்லீம்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளை தான் சார்ந்திருந்தாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அரசுகளில் முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மிகுந்த பணிகளில் பணியை மறுத்தப்பட்டிருந்தாங்க. அப்புறம் சில குதிரைப்படை தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஊதியம் பெறுபவர்களாக இருந்து வந்திருக்காங்க. ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும் துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆங்கில மொழியும் மேலை கல்வியும் முஸ்லீம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக ஆக்கியது. முஸ்லீம் அறிவுஜீவிகளை அப்படின்னா என்னென்னா முஸ்லீம் கற்றறிந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் முஸ்லீம் அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலை கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாகணும். அதான் ஆங்கில மொழியும் மேலை கல்வியும் முஸ்லீம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக ஆக்கிடுச்சு. நீதிமன்றங்கள்லேயும் பொதுப்பணி தேர்வுகள்லையும் பாரசீக மொழியோடைய பயன்பாடு ஒழிக்கப்பட்டுடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பாரசீக மொழிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது மேலை கல்வி ஆங்கில மொழியில் வந்து வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றங்கள்லையும் பொதுப்பணி தேர்வுகள்லையும் பாரசீக மொழியோடைய பயன்பாடு ஒழிக்கப்பட்டுடுச்சு, ஆங்கிலம் தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டு. அதனால அரசு பணிகளில் முஸ்லீம்கள் சேர்வதற்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடுச்சு. மத உணர்வுகள். 1856 சட்டமானது வங்காள படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த சட்டம் வங்காள படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1856 சட்டம். சரி, எதுக்காக இந்த 1856 சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா சாதி பற்ற கை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படைகளில் வந்து சேரணும், அப்படி இல்லைன்னா இராணுவத்தில் சேர்ந்து வேலை செஞ்சு முன்னேறுற வாய்ப்பை அவங்க கைவிடணும் அப்படின்ற நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுடுச்சு. நீங்கள் சாதி பற்ற நீங்கள் கைவிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இராணுவத்தில் சேரலாம், உயர்ந்த பதவியை நீங்கள் அடையலாம், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜாதியை பிடிச்சிக்கிட்டே நின்னீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த 1856 சட்டம். சாதி பற்ற கைவிட்டுட்டு அவங்க படையில் வந்து சேரணும், அப்படி இல்லைன்னா இராணுவத்தில் சேர்ந்து முன்னேற்ற வாய்ப்பை அவங்க கைவிட்டுடணும் அப்படின்ற நிலை வந்து ஏற்பட்டுடுச்சு. மேலும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சாதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வம் ஆக்கிடுச்சு. அப்புறம் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு, அதாவது இந்த பெண் சிசு கொலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிரான சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாமே சமய நம்பிக்கைகளில் ஆங்கில அரசு தலையிடுவதாக நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1850 இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி ஆக்ட், இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவங்களுக்கும் மூதாதையர்களுடைய சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. எந்த சட்டம் அப்படின்னா இந்த லெக்ஸ் லோசி ஆக்ட் அப்படின்ற சட்டம். இது வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேரை இருக்காரு, அந்த பேரை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டார், அப்படி ஒரு மதம் மாறினதுனால நான் வந்து உனக்கு வந்து சொத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா பாட்டி வந்து சொல்றாங்க. அதான் சொல்கிறாங்க இந்த லெக்ஸ் லோசி ஆக்ட், அந்த சட்டத்தின்படி கிறிஸ்துவராக மதம் மாறினவங்களுக்கும் மூதாதையர்களுடைய அந்த தாத்தா பாட்டி இவங்களுடைய முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சொத்துக்களில் உரிய பங்கு இருக்குது அப்படின்னு இந்த லெக்ஸ் லோசி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது எந்த ஆண்டு வந்து இயற்றப்பட்டதுன்னா 1856 இயற்றப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் துப்பாக்கி தோட்டாக்களில் பசுவுடைய கொழுப்பும் பன்றியுடைய கொழுப்பும் தடவப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி பரவனப்போ இந்து முஸ்லீம் படை வீரர்களுடைய மத உணர்வு புண்பட்டுச்சு. இந்த தோட்டாக்களை
புதிதாக அறிமுகமான இந்த தோட்டாக்கள்ல எந்த தோட்டாக்கள் இந்த பசுவோடைய கொழுப்பும் பன்றியுடைய கொழுப்பும் தடவப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த தோட்டாக்களை புதுசாக அறிமுகமான என்ஃபீல்டு ரக துப்பாக்கிக்குள்ளே செலுத்தணும். அதை செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த தோட்டாவை படை வீரர்கள் கடிக்கணும், கடித்து இழுக்கணும். ஏன்னா அந்த தோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரை மாதிரி வந்து போட்டிருக்கோம், அந்த உரையை வந்து பார்த்தீங்கன்னா கடித்து இழுக்கணும். அந்த மேலே இருக்க அந்த கவரை கடித்து இழுத்து தான் துப்பாக்கிக்குள்ளே அந்த தோட்டாவை வந்து செலுத்தணும் அப்படின்ற இருக்கும். அப்போது படை வீரர்கள் என்ன பண்ணணும்னா அதை வாயில் கடித்து இழுக்கணும், இழுத்து தான் செலுத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றம் செய்யும் முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சாங்க இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும் இப்போ நான் சொன்ன எல்லா விதத்துலேயும் 1857 பெருங்கிளர்ச்சிக்கு உகர்ந்த ஒரு ஆண்டாகவே இருந்துச்சு இந்த 1857. கொழுப்பு தடவுனா தோட்டா பிரச்சனை, கிளர்ச்சி அப்படின்ற வெறிமருந்தில் வைக்கப்பட்ட தீப்பொறியாக பரவுச்சு. ஏன்னா இந்த கொழுப்பு தடவுன தோட்டா பிரச்சனையில் தான் அந்த வெடிமருந்தில் வைக்கப்பட்ட தீப்பொறி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மத ரீதியாகவும் சரி, இந்த முஸ்லீம்களுக்கு வந்து அந்த அரசு வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி எல்லா ரீதியாகவும் வந்து இவங்க பெரிய பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த கொழுப்பு தடவைய தோட்டா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி அப்படின்ற வெடிமருந்தில் தீப்பொறி மாதிரி உடனே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன பிரச்சனைகளை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அதிருப்தி ஆயிருக்காங்கன்னு பாருங்க. ஆங்கிலேயர்களால் பதவி பறிக்கப்பட்ட அதிருப்தி கொண்ட ராஜாக்கள், ராணிக்கள், ஜமீன்தார்கள், குத்தகைதாரர்கள், அப்புறம் கைவினைஞர்கள், இவங்களுடைய தொழில்கள்லாம் பாதிக்கப்பட்டுடுச்சு இந்த ராஜாக்களுடைய, ராணிக்களுடைய, ஜமீன்தார்களுடைய இடத்த வந்து அவங்க புடுங்கிக்கிட்டதுனால. கைவினைஞர்கள்லாம் அவங்கள தான் நம்பியிருந்தாங்க. அப்புறம் தொழிலாளர்கள், முஸ்லீம் அறிவுஜீவிகள், முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியில் வந்து கல்வி கற்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, மேலை கல்வியை அறிமுகப்படுத்தி அதை நீங்கள் இங்கிலீஷில் தான் கற்றுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளில் நல்ல சம்பளம் வாங்குகிற உயர் பதவிகளில் வந்து இருந்தாங்க இந்த முஸ்லீம் கற்றறிந்தவர்கள். அப்புறம் இந்து பண்டிதர்கள், இப்போ தான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய அந்த சில மத உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா சீண்டி பார்த்துருக்காங்க. அப்புறம் குருமார்கள், இவங்க எல்லாருமே இந்த பெரும் கிளர்ச்சியை அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு வாய்ப்பாகவே நினைச்சாங்க. சரி ஓகே, இப்போது இந்தந்த காரணங்களால் தான் பெருங்கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாயிருக்கு. இப்போ ஆரம்பமாயிருச்சு, பெருங்கிளர்ச்சி எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். பெருங்கிளர்ச்சியின் போக்கு, இப்பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு அருகேயுள்ள பராக்பூரில் இராணுவ கழகமாகவே தொடங்குது. இந்த பெருங்கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா பக்கத்தில் இருக்க பராக்பூரில் ஒரு இராணுவ கழகமாக தொடங்குது. எப்படி அப்படின்னா, அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த பன்றி பசுவோடைய கொழுப்பு தடவுன தோட்டம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ முதல்ல கல்கத்தா பக்கத்தில் இருக்க பராக்பூரில் இராணுவ கழகமாக தான் இதை ஆரம்பிக்குது. மங்கள் பாண்டே என்ன பண்ணார்னா அவருடைய இராணுவ மேலதிகாரியை சுட்டு கொண்டுட்டார். கண்டினியூஸாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ கழகம் தொடர்ந்து வெடிக்குது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மீரட் நகரில் தோட்டாவே பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 பேர் மட்டும்தான் உத்தரவுக்கு அடிபணிஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90 பேரில் 85 பேர் நாங்கள் அந்த பன்றியின் கொழுப்பு பசுவுடைய கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு எதிர்த்திருக்காங்க. அந்த 90 பேரில் 5 பேர் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உத்தரவுக்கு அடிபணிஞ்சிருக்காங்க. மே மாதம் 10 நாளில் 3 ரெஜிமெண்ட்டுகளை சேர்ந்த சிப்பாய்கள் என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சியில் இறங்கி அவங்களுடைய உயரதிகாரிகளை கொன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரர்களை விடுதலை செஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் தில்லிக்கு போன இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் நிறைய பேத்த கொண்டு தில்லி நகரத்தை வந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி 2 பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனம் செஞ்சிட்டாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே, அப்புறம் 2 பகதூர் ஷா. ஜூன் மாதத்தில் கிளர்ச்சி ரோஹில்கண்ட் பகுதிக்கு பரவுச்சு. ஒட்டுமொத்த கிராமப்புறமும் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்புறம் கான் பகதூர் கான் அப்படிங்கிறவர் அவரை பேரரசருடைய வைசிராயாக அறிவிச்சுக்கிட்டாரு. புந்தேல்கண்ட் பகுதியும் ஆற்றிடை பகுதி முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி நின்னாங்க. அப்புறம் ஜான்சியில் ஐரோப்பியர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு 22 வயதான ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அரியணை ஏற்றப்பட்டாங்க. அப்புறம் கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவங்களுடைய உடல்கள் எல்லாமே ஒரு கிணத்துக்குள்ளே வீசப்பட்டுச்சு. அப்புறம் கான்பூர் படுகொலை அப்படின்னு அறியப்பட்ட இந்த நிகழ்வு, அதாவது இந்த பெண்களும் குழந்தைகள் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவங்களுடைய உடல்கள் ஒரு கிணத்துக்குள்ளே வீசப்பட்டுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. கான்பூர் படுகொலை அப்படின்னு அறியப்படுற இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை கோபமடைய செஞ்சுது. சரி, இப்போது இந்த மாதிரி படுகொலைகள் நடந்தது, அப்போது நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். நிலைமைகளை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட தளபதி ஹென்றி ஹெவ்லாக் அப்படிங்கிறவர் படுகொலைக்கு அடுத்த நாளே நானா சாஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டாரு.
ஆங்கில இராணுவ அதிகாரி நீல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். படுகொலைக்கு காரணமானவர்கள் அப்படின்னு கருதப்பட்டவங்க எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் மாத கடைசியில் தாந்தியா தோப்பே கான்பூரை வந்து கைப்பற்றினார். ஆனால் அது சீக்கிரமாகவே கேம்பல் அப்படிங்கிறவரால் மீட்கப்பட்டுடுச்சு. அப்புறம் ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. நானா சாஹிப்பை ஹேவ்லக் தோக்கடித்ததுக்கு அப்புறமா லக்னோவை கைப்பற்ற போனார். ஏன் அப்படின்னா ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் ஹேவ்லக் லக்னோவை கைப்பற்றதுக்காக போனார். ஆனால் ஹேவ்லக் திரும்பி வரும்படியாக ஆயிடுச்சு. அப்புறம் ஜூலை மாத கடைசியில் ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு அனுப்பப்பட்ட ஜான் நிக்கல்சன் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியை கைப்பற்றுறதுல வெற்றி அடைஞ்சிட்டார். தில்லியில் யார் இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா தான் தில்லியில் இருந்தார். முகலாய பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா அவர் சிறை கைதி ஆயிட்டார். இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷாவுடைய இரண்டு மகன்களும் பேரன்களும் சரணடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவத்தில் மட்டும் தாலுக்தாரர்கள் விவசாயிகளோட சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி நீடிச்சது. தாலுக்தாரர்களில் பல பேர் அவத் நவாபுடைய விசுவாசிகளாக இருந்தாங்க. அதனால் இவங்க லக்னோவில் பேகம் ஹசரத் மஹாலோடு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க இந்த தாலுக்தாரர்கள்லாம். இந்த பேகம் ஹசரத் மஹால் அப்படிங்கிறவங்க யாருன்னா நவாப் வஜீத் அலியோடைய மனைவி தான் இந்த பேகம் ஹசரத் மஹால். அப்புறம் பெரும்பாலான வீரர்கள் அதாவது இந்த தாலுக்தாரர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பங்களை வந்து சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இந்த தாலுக்தாரர்களும் பாதிப்புக்குள்ளானாங்க. ரொம்ப நாளைக்கு வங்காளப்படைக்கு அவத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்றங்காலாக இருந்தது. நாற்றங்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விதையிடும் பயிர் அப்படின்னு அர்த்தம். அப்போது நீண்ட காலத்திற்கு வங்காளப்படைக்கு அவத் நாற்றங்காலாக இருந்தது அப்படின்னா அந்த படைகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு ஒரு ஊண்டுகோலாகவும் ஒரு உதவியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்புறம் அவத்தை சார்ந்த வீரர்கள் குறைந்த ஊதியத்தை பற்றியும் விடுமுறை பெறுதலில் இருக்க இடர்பாடுகளை பற்றியும் புகார் செஞ்சாங்க. இதனால் இவங்க எல்லாருமே பேகம் அஸ்ரத் மகாவளுடைய தலைமையில் ஒன்று சேர்ந்து அணி திரண்டாங்க. அப்புறம் ராஜா ஜெய்லால் சிங்கோடைய தலைமையில் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் பேகம் ஹசரத் மகாலுடைய மகன் பிர்ஜிஸ் ஹத்ராவை வந்து பார்த்தீங்கன்னா அவத்தோடைய அரசராக அறிவித்தாங்க. அப்போது பேகம் ஹசரத் மகாலுடைய மகனுடைய பெயர் என்ன அப்படின்னா பிர்ஜிஸ் ஹத்ரா அப்படிங்கிறது தான் பேகம் ஹசரத் மகாலுடைய மகனுடைய பெயர். அதுக்கப்புறமா கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. அடக்குமுறை நடவடிக்கைகள் மூலமாக பழி தீர்த்துக்கிட்ட நீல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் தெரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொல்லப்பட்டுட்டாரு. 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயர்களால் மறுபடியும் கைப்பற்ற முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா ராஜா ஜெய்லால் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை வந்து கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறமா 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயர்களால் திரும்ப கைப்பற்ற முடிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், கான்பூரில் அடக்குமுறை நடவடிக்கையின் மூலமாக எல்லாத்தையும் கொன்று குவிச்சு பழி தீர்த்துக்கிட்ட நீல் லக்னோவில் தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டதுனால இவரை தியாகியாக்கி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலை வச்சுருக்காங்க. அந்த செலை தான் இதில் பிரச்சனை. அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் அடைய செஞ்சுது. இந்த சிலையை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம் செஞ்சாங்க. அப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடைய காங்கிரஸ் அமைச்சரவை தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ராஜாஜியுடைய காங்கிரஸ் அமைச்சரவை எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்குன்னா 1937 1939 வரைக்கும் இருக்குது. இந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாரு. ராஜாஜியுடைய காங்கிரஸ் அமைச்சரவை வச்சுருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை தான் நீல் சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ராஜாஜியுடைய காங்கிரஸ் அமைச்சரவை எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி அமைச்சாங்கன்னா 1937 வரைக்கும். அப்புறம் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோப்பேவை தோக்கடிச்சார். இருந்தாலும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் துணிச்சலோடு போரிட்டு குவாலியரை வந்து கைப்பற்றிட்டாங்க. இந்த குவாலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த குவாலியருடைய அரசனான சிந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டார்.
ஹக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படைகளோட ஜான்சி ராணி லட்சுமி பாயோட நேரடியாக மோதினாரு. வியப்பூட்டும் வகையில் ஜான்சி ராணி லட்சுமி பாய் அந்த போரில் பங்கேற்று வீர மரணம் அடைஞ்சாங்க. அப்புறம் ஹக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமி பாயை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கிளர்ச்சியாளர்களிலேயே ஜான்சி ராணி லட்சுமி பாய் தான் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் அப்படின்னு கேப்டன் ஹக்ரோஸ் ஜான்சி ராணி லட்சுமி பாயை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் குவாலியர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டுடுச்சு. 1858 கானிங் இராணுவ புரட்சியை ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்டதாக அறிவிச்சிட்டாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1858 யார் இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதியை மீட்டதாக அறிவிச்சார் அப்படின்னா கானிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் தாந்தியா தோப்பே கைது செய்யப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் வந்து கொல்லப்பட்டுட்டாரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தாந்தியா தோப்பே எப்போ வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா 1858 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு மியான்மருக்கு அதாவது ரங்கூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டுட்டாரு. எப்போன்னா செப்டம்பர் 1857 வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு மியான்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டுட்டாரு இரண்டாம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நவம்பர் 1862 அவருடைய 87வது வயசில் மரணம் அடைஞ்சார் இரண்டாம் பகதூர் ஷா. இவருடைய இறப்போடு அதாவது இரண்டாம் பகதூர் ஷாவுடைய இறப்போட முகலாய அரசவம்சம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் பகதூர் ஷா எப்பொழுது வந்து உயிரை நீட்டார் அப்படின்னா 1862 நவம்பர் மாதம் அவருடைய 87வது வயதில் எங்கே அப்படின்னா மியான்மரில் ரங்கூன் அப்படின்ற இடத்துல. பெருங்கிளர்ச்சியின் விளைவுகள். அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூட்டப்பட்டது. அரசு தர்பார் அப்படின்னா நம்ம இந்திய அரசர்களுடைய தர்பார் கிடையாது, ஆங்கில அரசு தர்பார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டப்பட்டுச்சு. எப்போன்னா 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டப்பட்டுச்சு. விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பிரகடனம் அரசு தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டுச்சு. யாருடைய பிரகடனம்னா விக்டோரியா மகாராணியுடைய பிரகடனம் யாரால் வாசிக்கப்பட்டுச்சுன்னா அரசு தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டுச்சு. கானிங் பிரபு தான் இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், அப்புறம் முதல் வைசிராயும் ஆவார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு, முதல் வைசிராய் யார் அப்படின்னா கானிங் பிரபு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், கானிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியுடைய பிரகடனத்தை வாசிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இதன் பின்னர் அப்படின்னா இந்த பெருங்கிளர்ச்சி நடந்தது இல்லைங்களா, இந்த பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறமா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெருங்கிளர்ச்சியுடைய விளைவுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறமா இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலமாக ஆளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில முடியரசின் பெயரால் ஆளப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசு செயலர் இருக்காங்க பார்த்தீங்களா, 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில் அப்படின்ற அமைப்பு அந்த அரசு செயலருக்கு உதவி செய்யும். இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குநர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டன. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரகடனத்தின் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குநர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டுடுச்சு. அப்புறம் ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியலமைப்புடைய அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்படும். இவனால் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய படை தான் இருந்தது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசுடைய படைகளோடு இணைக்கப்படும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை இந்த பிரகடனம் ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அரசர்களுடைய உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிக்கிறதாகவும் உறுதியளிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த நாட்டையும் வந்து சண்டை போட்டு பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1853 சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியரின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாமல் இருந்ததே இந்த சிக்கலுக்கு காரணம், அதாவது இந்த பெரும் கலக்கத்துக்கு காரணம். ஏன் அப்படின்னா 1853 சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களை மட்டும்தான் உறுப்பினர்களாக வச்சுருந்தாங்க, நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை. நம்ம ஆளுங்களை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உறுப்பினர்களாக இருந்தால் நம்மளுடைய குறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு அந்த சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நம்ம
ஆள்களில் ஒருத்தர் யாருமே இல்லாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சிக்க, நம்மளுடைய கோரிக்கைகளை தெரிஞ்சிக்க அக்கறை இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இந்த பெரும் புரட்சிக்கு காரணம் அப்படின்னு அந்த அறிக்கையை வந்து சொல்லிட்டு 1861 அமைக்கப்படுற சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1853 சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டும்தான் உறுப்பினர்களாக கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா 1861 அமைக்கப்படுற சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த பிரகடனம் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த வாரிசுரிமை இழப்பு கொள்கையும் இணைப்பு கொள்கையும் கைவிடப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினதே டல்கவுசி தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தினதில் நிறைய சிக்கல்கள் வந்து சேர்ந்துருச்சு. அதனால் இந்த வாரிசுரிமை இழப்பு கொள்கையும் இணைப்பு கொள்கையும் கைவிடப்படும்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிலேயரை நேரடியாக கொன்ற கிளர்ச்சியாளர்களை தவிர, அதாவது நேரடியாக போய் கொண்டிருப்பாங்க பார்த்தீங்களா கிளர்ச்சியாளர்களை, அவங்கள தவிர மற்ற இருக்க கிளர்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரை குத்தி கொண்டிருக்காங்க. அவங்க வந்து கெட்டவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள குத்தி கொண்டிருக்காங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நியாயம்னா நீங்கள் வந்து நியாயம் கேட்டிருக்கணும், நீங்களே வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களை நேரடியாக கொண்ட கிளர்ச்சியாளர்களை தவிர மற்ற இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுடுச்சு. அப்புறம் கல்வி, பொதுப்பணித்துறை, பொதுப்பணி திட்டங்கள் ஆகியவை முடுக்கிவிடப்படும். என்னென்ன அந்த திட்டங்கள்னால் சாலைகள் அமைக்கிறது, இருப்பு பாதை அமைக்கிறது, தந்தி தொடர்பு, நீர்ப்பாசனம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் முடுக்கிவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடந்த காலம் மீண்டும் வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து மங்கிடுச்சு. இந்திய சமூகத்தின் மரபு சார்ந்த கட்டமைப்பு உடைய துவங்கிடுச்சு. ஏன்னா மேற்கத்திய மயமான ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோட உருவானது தான் அதுக்கு காரணம். கடந்த காலம் மறுபடியும் வரும் அப்படின்ற நம்பிக்கையும் மங்கிடுச்சு. இந்திய சமூகத்துடைய மரபு சார்ந்த கட்டமைப்பும் உடைய துவங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த லெசனில் இருக்க புக் பேக் குவெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசரானார். உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசரானார்னா ஆப்ஷன் ஆ ஐதர் அலி. ரெண்டாவது கேள்வி, திப்பு சுல்தான் டேஸ் பகுதியை கைப்பற்றியதால் 3 ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. திப்பு சுல்தான் டேஸ் பகுதியை கைப்பற்றியதால் 3 ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் சார், கொடுங்கலூர். மூணாவது கேள்வி, பாளையக்காரர் முறை முதன் முதலில் டேஸ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாளையக்காரர் முறை முதன் முதலில் டேஸ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் சார், காகத்திய பேரரசால். நாலாவது கேள்வி, நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை டேஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை டேஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர், யூசுப் கான். அஞ்சாவது கேள்வி, வேலுநாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். வேலுநாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர், சிவகங்கை அரசருடைய மகள். அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் டேஸ் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் டேஸ் ஆவார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர், டபிள்யூசி ஜாக்சன். அடுத்தது ஏழாவது கேள்வி, வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு டேஸ் ஆகும். வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு டேஸ் ஆகும்னா ஆப்ஷன் இ தான் ஆன்சர், புதிய தலைப்பாகை. இந்த ஆப்ஷன் ஆ, என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள், அப்புறம் நவீன சூருடை மாற்றம், அப்புறம் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்கிளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக அமைஞ்சது. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைஞ்ச நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைப்பாகை. ஏன்னா அந்த புதிய தலைப்பாகையில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சம் மாதிரி இருக்கும். அந்த குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய தோல்னால் செய்யப்பட்டது. அதனால தான் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம். அப்புறம் பாருங்கள் எட்டாவது கேள்வி, கோல் எழுச்சிக்கு காரணமானவர் டேஸ் ஆவார். கோல் எழுச்சிக்கு காரணமானவர் டேஸ் ஆவார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர், பிந்த்ராய் மன்கி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டேஸ் ஆவார். 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டேஸ் ஆவார் யாருன்னா, இதுக்கு ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர், கானிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் கானிங் பிரபு தான், முதல் வைசிராயும் கானிங் பிரபு தான். இதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது 10வது கேள்வி. 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் டேஸ். 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆதான்சர் மேஜர் ஜெனரல் ஹோவ்லாக். அடுத்தது சரியான கூற்றினை தேர்வு செய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றில் எது எது சரி அப்படின்னு நம்ம தேர்வு செய்யணும். முதல் கூற்று பாருங்கள், வாரன் ஹேஸ்டிங்ஸ் திப்பு சுல்தானை பழிவாங்கம் நோக்கில் அணுகினார். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா காரன் வாலிஸ் தான் திப்பு சுல்தானை பழிவாங்கம் நோக்கோட அணுகினார், வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடையாது. அதனால் இந்த கூற்று தவறு. ரெண்டாவது கூற்று பாருங்கள், திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை வந்து இது குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது 3வது கூற்று பாருங்கள், ஆற்காட்டு நவாப் வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளித்தார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. ஏன்னா ஆற்காட்டு நவாப் வேலு நாச்சியாருக்கு ஆப்போனண்ட்டாக வந்து இருந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு எதிரி. அப்போது யார் ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா ஹைதர் அலி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளித்தவர். அப்போது கூற்று 3 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்தது கூற்று 4 பாருங்கள், திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோயில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா சிவகங்கை காடுகளின் மையத்தில் தான் காளையார் கோயில் உள்ளது. திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோயில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. அப்போது இந்த 4 கூற்றில் எது வந்து சரி அப்படின்னா கூற்று 2 தான் சரி. திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை வந்து இது குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் சரி. அடுத்தது வந்து பாருங்கள், கூற்று சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவகிரி கோட்டை தாக்குதல் அப்புறம் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி. காரணம் வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோட இந்த சிவகிரி கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி, காரணம் கூற்றுடைய சரியான விளக்கம். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது பொறுத்துக, ஜில்லஸ்பி மஞ்சி ஜகோபியன் கழகம் மங்கள் பாண்டேன்னு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் பராக்பூர் வேலூர் கழகம் சந்தால்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போது பொருத்தி பார்க்கலாம் இது எது சரின்னு. ஜில்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம், ஜில்எஸ்பி வேலூர் கழகம். மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சந்தால்கள், சந்தால்களை மஞ்சு அப்படின்னு அழைப்பாங்க, மஞ்சி சந்தால்கள். ஜெகோபியன் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், ஜெகோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டினம். மங்கள் பாண்டே வந்து பராக்பூர், மங்கள் பாண்டே பராக்பூர். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். 3, 4, 1, 2 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது கலை சொற்கள். நெடிய அப்படின்னா ப்ரோட்ராக்டடு, நெடியன்னா ப்ரோட்ராக்டடு. நடப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துவது அப்படின்னா ப்ரீஎம்ட். நடப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துவதுன்னா ப்ரீஎம்ட். தட்டி கழிக்கின்ற அப்படின்னா எவாசிவெனேஸ், தட்டி கழிக்கின்ற அப்படின்னா எவாசிவெனேஸ். தொல்லைக்கு ஆளான அப்படின்னா எரிக்கிடு, தொல்லைக்கு ஆளான எரிக்கிடு. சண்டை அப்படின்னா ஸ்கஃபல், சண்டை ஸ்கஃபல். தப்பிச்சல்னா எலியூடு, தப்பிச்சல் எலியூடு. கோபமூட்டம் அப்படின்னா ஓப்னோக்சியஸ், கோபமூட்டம்னா ஓப்னோக்சியஸ். தொப்பியின் மீது பதவியை குறிக்கும் துணி குஞ்சம் அப்படின்னா கோக்கேடு, தொப்பியின் மீது பதவியை குறிக்கும் துணி குஞ்சம் அப்படின்னா கோக்கேடு. வெறுக்கத்தகுந்ததாக அப்படின்னா அனாத்திமா, வெறுக்கத்தகுந்ததாக அப்படின்னா அனாத்திமா. பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு, பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு அப்படின்னா ஓலி, பீரங்கிகளின் ஒரே நேரத்தில் குண்டு வீச்சு ஓலி. தவிர அப்படின்னா ஷன், தவிர அப்படின்னா ஷன். பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படின்னா பார்லேஸ், பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படின்னா பார்லேஸ். அடுத்தது பாருங்கள், காலக்கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலக்கோடு அப்படின்னா அந்த ஆண்டுகள் வரிசையாக எப்பப்போ என்னென்ன உடன்படிக்கை நடந்தது, எப்பப்போ என்னென்ன போர்கள் வந்து நடந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்களுடைய வரிசையில் வந்து கொடுத்துருப்பாங்க.
பாருங்கள் முதல்ல மதராஸ் உடன்படிக்கை எப்போ நடந்ததுன்னா 1769 மதராஸ் உடன்படிக்கை 1769. அப்புறம் இரண்டாம் மைசூர் போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1780. இரண்டாம் மைசூர் போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1780. அடுத்தது ஹைதர் அலியின் இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1782. ஹைதர் அலியோடைய இறப்பு 1782. பாரிஸ் உடன்படிக்கை எப்போ நடந்ததுன்னா 1783. பாரிஸ் உடன்படிக்கை 1783. அடுத்தது மங்களூர் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1784. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆண்டுகள் வந்து வரிசையை கொடுத்துருப்பாங்க. மங்களூர் உடன்படிக்கை 1784. அடுத்தது வேலூர் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1806. வேலூர் கிளர்ச்சி 1806. இந்திய பெருங்கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1857. அதாவது பெரும் கழகம், இந்திய பெருங்கிளர்ச்சினா பெரும் கழகம், 1857. அடுத்தது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1858. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858.